ஸ்ரீதரனுக்கோ இது கொஞ்சம் கூட இஷ்டமில்லை. ஏற்கனவே அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவில்லை. சாவித்திரியை நினைத்தால் அவனுக்கு அருவறுப்பாயிருந்தது. நெடுங்கரையையும் சம்பு சாஸ்திரியையும் எண்ணினால் அவனுடைய உடல் குன்றியது. இவ்வளவுடன் இப்போது ஒரு புதிய காரணமும் சேர்ந்திருந்தது. ஸ்ரீதரன் உத்தியோகம் பார்த்த பாங்கிட்டை படிக்கும் வேலைக்கு ஆங்கிலோ இந்திய பெண்கள் அமர்த்தப்பட்டிருந்தார்கள். ஸ்ரீதரன் வேலைக்கு போன அன்று அவர்களில் ஒருத்தி அவனுடைய அறைக்குள் வந்தாள். ஆர் யூ மிஸ்டர் ஸ்ரீதர் என்று கேட்டாள். அந்த குரல் ஸ்ரீதரனுக்கு தேவகானம் போல் இருந்தது. கண்கொட்டாமல் அவளை பார்த்தபடி ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் ஸ்ரீதரன். வாட் லவ்லி நேம் என்றாள் அந்த பெண். ஸ்ரீதரனுக்கு அப்போது தன் பெற்றோர்கள் மீது மிகவும் நன்றி உண்டாயிற்று. தனக்கு எத்தனையோ விதத்தில் அவர்கள் கெடுதல் செய்திருந்தாலும் இவ்வளவு அழகான பெயரை கொடுத்தார்களே என்று எண்ணினான். பிறகு அந்த பெண் ஸ்ரீதரனுடைய கடிதங்களை கை படிப்பதற்கு தன்னை நியமித்திருப்பதாகவும் அவன் கூப்பிடும்போது வருவதாகவும் சொல்லிவிட்டு போய்விட்டாள். இதுவரையில் தான் கனவு கண்டு கொண்டிருந்த கந்தர்வ பெண் இவள் தான் என்று ஸ்ரீதரன் அந்த நிமிஷமே தீர்மானித்து விட்டேன். நாளுக்கு நாள் அவனுக்கு பித்தம் தலைக்கேறிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் சாயங்காலம் ஸ்ரீதரன் ஆபீஸை விட்டு கிளம்பிய நேரமும் மிஸ் யோசி கிளம்பிய நேரமும் சரியாயிருந்தது. அப்போது ஸ்ரீதரன் ஆபீஸுக்கு போய் வருவதற்கு மோட்டார் சைக்கிள் வைத்திருந்தான். அவன் சைக்கிளில் ஏறி உட்கார்ந்து கொண்டு எசுசிக்கு பின் எட்டில் உட்கார்ந்து வர தைரியமிருந்தால் அவளுடைய ஜாகையில் கொண்டு போய் விடுவதாய் விளையாட்டாக சொன்னான். அந்த பெண் மிகவும் துணிச்சல் உள்ளவள். அவன் சொல்லி வாய் மூடிவதற்கு முன்னால் பின் எட்டில் ஏறி உட்கார்ந்து விட்டாள். அதிகம் வளர்த்துவானேன். அது முதல் ஸ்ரீதரனும் அந்த ஆங்கிலோ இந்திய பெண்ணும் ஒருயிரும் ஈருடலும் என்பார்களே அந்த மாதிரி ஆகிவிட்டார்கள். இந்த நிலைமையில் தங்கம்மாள் தலை தீபாவளி பேச்சை எடுத்ததிலிருந்து ஸ்ரீதரனுக்கு அடிக்கடி மனச்சோர்வு உண்டாயிற்று. கோபம் கோபமாய் வந்தது. அந்த பாழும் கல்யாணம் மட்டும் ஆகாதிருந்தால் இப்போது எவ்வளவு சிலகரியமாயிருக்கும். தன்னுடைய சந்தோஷத்துக்கு ஓர் எல்லையே இராதல்லவா? ஸ்ரீதரனுடைய மனோ சஞ்சலத்தைக் கண்ட மிஸ்ஸு என்ன சமாச்சாரம் என்று அவனை அடிக்கடி வற்புறுத்தி கேட்டாள். ஸ்ரீதரன் அப்போது உண்மையை சொன்னான். தன்னுடைய கல்யாண விஷயத்தை அவளிடம் சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு முன்பே இருந்தது. அதை மறைத்து வைப்பதால் பின்னால் சங்கடம் ஏற்படும் என்று அவன் எண்ணினான். இந்த மாதிரி விளைந்த சங்கடங்களை பற்றி அவன் நாவல்களிலும் கோர் விவரங்களிலும் படித்திருந்தான். ஆகவே இதுதான் தக்க சமயம் என்று தீர்மானித்து தன் பெற்றோர்களுடைய வற்புறுத்தலினால் தான் கல்யாணம் செய்து கொள்ள நேர்ந்ததையும் ஆனால் அந்த பீடியின் முகத்தில் விழிக்கவே தனக்கு விருப்பமில்லை என்பதையும் இப்போது தலை தீபாவளிக்கு போக வேண்டும் என்று தாயார் தொந்தரவு செய்து கொண்டிருப்பதையும் கூறினான். இடையிடையே இந்துக்களுக்குள் கல்யாண விஷயத்தில் அனுசரிக்கப்படும் முறை எவ்வளவு அநாகரிகமானது என்பதை பற்றி தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தையும் காரமான மொழிகளில் தெரிவித்து வந்தான். இப்படியெல்லாம் உண்மையை சொல்லி அந்த பெண்ணின் அனுதாபத்தை பெறலாம் என்று ஸ்ரீதரன் எதிர்பார்த்தான். ஆனால் அந்த அனுதாபத்தை உடனே அவன் பெறவில்லை. பிறகு இரண்டு மூன்று நாளைக்கு அந்த பெண் அவனுடன் பேசவும் இல்லை. அவன் முகத்தை ஏறெடுத்து பார்க்கவும் இல்லை. இதனால் ஸ்ரீதரன் வெறி கொண்டவன் போல் இருந்த நிலைமையில் அவளாக அவனை தேடிக்கொண்டு வந்து சமாதானப்படுத்தினாள். அவன் தன்னை ஏமாற்றியதை மன்னித்து விடுவதாக சொன்னாள். ஆனால் ஒரு நிபந்தனையின் பேரில்தான். உமது மனைவியை நான் பார்க்க வேண்டும் என்றாள். அவள் சமாதானம் அடைந்ததில் ஸ்ரீதரனுக்கு ஒரே குதூகலம். எனவே அதென்ன பிரமாதம்? அவள் இங்கே வரும்போது எப்போதாவது வந்தால் நீ கட்டாயம் பார்க்கலாம் என்றான் ஸ்ரீதரன். அதெல்லாம் முடியாது, இப்போதே பார்க்க வேண்டும் என்றாள் சுசி. அது எப்படி சாத்தியம்? இப்போது எப்படி பார்க்கிறது? தீபாவளிக்கு நீர் கிராமத்துக்கு போகிறீர் அல்லவா? உம்முடன் நானும் வருகிறேன் என்றாள். ஸ்ரீதரன் திகைத்து நிற்கும் போதே அவள் அவனுடைய கன்னத்தை ஒரு தட்டு தட்டி பயந்து போகாதேயும். நான் இப்படியே வரவில்லை, ஆண் வேஷம் போட்டு கொண்டு வருகிறேன். உம்முடைய சிநேகிதன் என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு போம் என்றாள். சபாஷ் என்றான் ஸ்ரீதரன். ஏற்கனவே மிஸ் யோசியை ஆண் உடையில் அவன் பார்த்திருக்கிறான். வேஷம் பொருத்தமாயிருக்கும், சந்தேகமில்லை. தீபாவளிக்கு மாப்பிள்ளை தோழன் ஒருவனை அழைத்து போவது வழக்கமல்லவா? இவளை மாப்பிள்ளை தோழனாக அழைத்து போகலாமே. பிரயாணமும் வெகு குவியாயிருக்கும். இப்படி இனி சபாஷ், சரியான யோசனை, அப்படியே செய்வோம் என்றான் ஸ்ரீதரன். சில நாள் ஊடல் கொண்டிருந்த பிறகு மறுபடியும் அவள் சிநேகிதமான குதூகலத்தில் ஸ்ரீதரன் அவ்வாறு வாக்கு கொடுத்து விட்டான். ஆனால் அப்புறம் அதை பற்றி யோசிக்க யோசிக்க அவனுக்கு அதிலுள்ள சங்கடங்களும் அபாயங்களும் தெரிய வந்தன. அம்மாவும் கூட வரப்போகிறாளே. பிரயாணத்தின் போது நடுவில் அம்மாவுக்கு தெரியாமல் இருக்குமா? அல்லது நெடுங்கரையில் தான் இவள் எப்படி இருக்க முடியும்? அந்த பட்டிக்காட்டில் இவளுக்கு தனியாயிருக்க இடம் எங்கே கிடைக்கும்? தெரிந்துவிட்டால் எவ்வளவு அவமானம்! ஏதாவது விபரீதமாக முடிந்தாலும் முடியலாம் அல்லவா? இதையெல்லாம் நினைக்க நினைக்க ஸ்ரீதரனுக்கு பயம் அதிகமாகி வந்தது. ஒருவேளை எசுசி விளையாட்டுக்காக சொல்லியிருக்கலாம் என்று தோன்றியது. அவளிடம் அம்மாதிரி பிரஸ்தாபிக்கவும் அவள் நிஜமாகவே தான் வரப்போவதாக வற்புறுத்தினாள். பிராயணத்துக்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்வதும்
ஸ்ரீதரனுக்குத் தெரிந்தது. அதன் மேல் ஸ்ரீதரன் அந்த பைத்தியக்கார யோசனை வேண்டாம் என்றும், அதில் ரொம்ப அபாயம் இருக்கிறதென்றும், தானும் தீபாவளிக்கே போகவில்லை என்றும் சொல்லி பார்த்தான். எஸ் கேட்கவில்லை. ஸ்ரீதரனை பயந்தாங்கொள்ளி என்று பரிகாசம் செய்ய ஆரம்பித்தாள். உம் மனைவியை நான் பார்க்க கூடாது என்பதுதானே உம் எண்ணம் என்று கண்ணீர் விடத் தொடங்கினாள். இந்த தர்ம சங்கடமான நிலைமையில் என்ன செய்வதென்று தெரியாமல் ஸ்ரீதரன் தத்தளித்துக் கொண்டிருந்தான். ஒரு பக்கம் தங்கம் மாலும் இன்னொரு பக்கம் யோசியும் பிரயாணத்துக்கு தயார் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே ஸ்ரீதரனும் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்தான். ஆனால் அவனுடைய மனம் மட்டும் என்ன நேரிடுமோ என்னவோ என்று பதைபதைத்துக் கொண்டிருந்தது. 7. சாதி பிரஷ்டம். நெடுங்கரையில் பெருமழை நின்றது. ஆனால் மழை அடியோடு நிற்கவில்லை. சில நாள் காலையிலும், சில நாள் மாலையிலும், இன்னும் சில நாள் இரவிலுமாக விட்டு விட்டு பெய்து கொண்டிருந்தது. குடமுருட்டியில் வெள்ளமும் குறைந்து அதிகாரிகளும் பெரும் முயற்சி செய்ததன் பேரில் ஒரு வாரத்தில் அடைப்பு அடைபட்டது. சம்பு சாஸ்திரியின் மாட்டுக் கொட்டகையில் அடைக்கலம் பெற்ற சேரி ஜனங்கள் 2 நாளைக்குள் களத்து திடலில் கொட்டகை போட்டுக்கொண்டு அங்கே போய்விட்டார்கள். உடைப்பு அடைபட்டதும் சேரியில் மறுபடியும் குடிசைகள் போடத் தொடங்கினார்கள். இதற்கு வேண்டிய மூங்கிற்கழி கீத்து எல்லாம் பெரும்பாலும் சாஸ்திரியார்தான் அவர்களுக்கு கொடுத்தார். உடைப்பினால் சேரி ஜனங்களுக்கு மிகவும் துன்பம் ஏற்பட்டதாயினும் அந்த துன்பத்தின் மூலமாக கடவுள் அவர்களுக்கு ஒரு நன்மையையும் அளித்தார். சேரியின் ஒரு பக்கத்தில் உடைப்பு வெள்ளம் பாய்ந்த வேகத்தினால் ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டு அதில் ஜலம் தேங்கி நின்றது. அந்த பள்ளம் ஒரு பெரிய மூங்கில் கழி ஆழம் இருந்தபடியால் சேரி ஜனங்களுக்கு என்றும் ஜலம் வற்றாத ஒரு குளம் ஏற்பட்டது. இதனாலும் பழைய குடிசைகளுக்கு பதில் புதிய குடிசைகள் கிடைத்தபடியாலும் சேரி ஜனங்களுக்கு மொத்தத்தில் உடைப்பினால் நன்மை ஏற்பட்டதென்றே சொல்லலாம். 2-3 நாள் பட்ட கஷ்டங்களையெல்லாம் அவர்கள் அடியோடு மறந்து வாழ்க்கையை புதிய குதூகலத்துடன் தொடங்கினார்கள். குடமுருட்டி உடைப்பு சேரி ஜனங்களுக்கு குளம் பறித்து தந்ததல்லவா? அப்படி பறித்தெடுத்த மண்ணையெல்லாம் வெள்ளம் என்ன செய்தது என்று கேட்டால், சேரிக்கு அருகிலிருந்த சம்பு சாஸ்திரியின் வயல்களில் கொண்டு போய் தள்ளிற்று. சாஸ்திரியின் நஞ்சை நிலத்தில் ரொம்பவும் உயர்தரமான 2 வேலி நிலம். இதனால் பாழாய் போயிற்று. ஊரிலே வேறு யாருக்கும் இவ்வளவு அதிக சேதம் கிடையாது. சாஸ்திரிக்கு மட்டும் இம்மாதிரி நேரவே ஊரார்பார். இவன் செய்த காரியம் பகவானுக்கே பொறுக்கவில்லை. வாயிலே மண்ணை போட்டு விட்டார் என்றார்கள். இந்த உலகத்தில் பகவான் தம்முடைய அத்தியந்த பக்தர்களைத்தான் அதிகமாய்ச் சோதிப்பதைக் காண்கிறோம். இது ஓர் அதிசயம் என்றால் இதைவிட பெரிய அதிசயம் இன்னொன்று இருக்கிறது. உலகில் ரொம்பவும் நல்ல மனிதர்களுக்கே கொடுமையான விரோதிகள் ஏற்படுகிறார்கள். சம்பு சாஸ்திரியின் நிலைமை இப்படித்தான் இருந்தது. அந்த பரம பக்தரை பகவான் பலவிதத்திலும் சோதனை செய்தார். அந்த நல்ல மனுஷருக்குத்தான் ஊரில் விரோதிகளும் அதிகமாயிருந்தார்கள். அவருடைய நல்ல குணமும் தயாள சுபாவமுமே அக்கிரகாரத்தில் ரொம்ப பேரை அவருக்கு விரோதிகள் ஆக்கியிருந்தன. இந்த வருஷத்தில் குடியானவர்கள் தகராறு காரணமாக அந்த விரோதம் முற்றிப் போயிருந்தது. ஆகவே வெள்ளத்தின் போது சேரி ஜனங்களுக்கு மாட்டுக் கொட்டகையில் இடம் கொடுத்ததை வியாஜமாக வைத்துக் கொண்டு ஊரார் அவரைச் சாதி பிரஷ்டம் செய்தார்கள். அவர் விட்டுக்கு நீர் நெருப்பு கொடுக்க கூடாதென்றும், அவர் விட்டில் நடக்கும் சுபாசுப காரியங்களுக்கு போக கூடாதென்றும் கட்டுப்பாடு செய்தார்கள். அக்கிரகாரத்தில் எல்லாருமே இந்த நடவடிக்கைகளை விரும்பினார்கள் என்பதில்லை. பாதிப்பேருக்கு மனத்திற்குள் சம்பு சாஸ்திரியின் பேரில் அன்பும் அனுதாபமும் உண்டு. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் சாதுக்களாயும் பயந்த சுபாவமுடையவர்களாயும் இருந்தார்கள். தீக்ஷிதர், சாமாவையர், முத்துசாமி ஐயர் முதலியவர்களை எதிர்த்து நின்று சண்டை போட அவர்களுக்கு தைரியமில்லை. ஊரோடு உக்க என்று அவர்கள் வாயை மூடிக்கொண்டு பேசாதிருந்தார்கள். சம்பு சாஸ்திரி தமது நிலம் மண்ணடித்து போனதை அவ்வளவாய் பொருட்படுத்தவில்லை. அந்த செய்தி தெரிந்த அன்று இரவு அவர், என் செயலாலாவது யாதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலையென்று நரப்பெற்றேன் என்பதாக பாடி மனத்தை நிம்மதி செய்து கொண்டார். ஆனால் ஊரார் தம்மை சாதி பிரஷ்டம் செய்தது குறித்து அவருடைய மனம் சிறிது புண்பட்டது. அதுவும் தம்மை பற்றியல்ல. ஐயோ, இவர்கள் இவ்வளவு தயாளமற்றவர்களாயும் ஞானமற்றவர்களாயும் இருக்கிறார்களே என்றுதான். இந்த எண்ணங்களுக்கிடையில் நல்ல வேளையாய் குழந்தைக்கு கல்யாணம் ஆகிவிட்டதே. இதெல்லாம் போன வருஷம் நடந்திருந்தால் எவ்வளவு தொல்லையாயிருந்திருக்கும் என்று நினைத்து அவர் ஆறுதல் அடைந்தார். சாவித்திரிக்கோ கோபம் கோபமாய் வந்து கொண்டிருந்தது. கதையில் வரும் கண்ணகிக்கு இருந்த சாபசக்தி சாவித்திரிக்கு இருந்திருக்குமானால் நெடுங்கரையில் அப்போது மண்மாறி பொழிந்து ஊரே நாசமாகியிருக்கும். அப்படிப்பட்ட சக்தி தனக்கு இல்லையே என்று அவள் பொறுமினாள். நல்ல வேளை, இந்த சனியன் பிடித்த ஊரை விட்டு சீக்கிரம் போய்விடப் போகிறோம் என்று எண்ணிய போது அவளுக்கு குதூகலம் உண்டாயிற்று. தீபாவளிக்கு ஸ்ரீதரன் வரும்போது எப்படியாவது 2 நிமிஷம் தனியாக பார்த்து பேச வேண்டும். அப்போது தன்னை சீக்கிரம் அழைத்து கொண்டு போகும்படி சொல்ல வேண்டும் என்று அவள் அடிக்கடி எண்ணமிட்டாள். ஸ்ரீதரனை தனியாக பார்த்து பேசுவதற்கு அநேக யுக்திகளை அவளுடைய உள்ளம் ஓயாமல் கண்டுபிடித்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் சாவித்திரி மேற்கண்டவாறு எண்ணமிட்டுக் கொண்டிருந்த போது வாசலில் வண்டி நின்ற சத்தம் கேட்டது. தீபாவளிக்கு இன்னும் 2-3 நாள் இருந்தது.
தீபாவளிக்கு முதல் நாள் தான் மாப்பிள்ளை வருவார் என்று சாவித்திரிக்கு தெரியும். ஆனாலும் ஆசைக்கு அளவில்லை அல்லவா. ஒருவேளை இவர்தான் கொஞ்சம் முன்னாலேயே வந்திருக்கலாமோ என்று எண்ணி பரபரப்புடன் எழுந்து சென்று வாசக்கதவை திறந்தாள். மங்களத்தின் தாயார் சொர்ணம்மாள் வண்டியிலிருந்து இறங்கி மூட்டை முடிச்சுக்களுடன் வந்து கொண்டிருந்தாள். பகவான் பிரத்யட்சமாவார் என்று எதிர்பார்த்தவனுக்கு முன்னால் கோரமான பிசாசு தோன்றினால் எப்படி இருக்கும்? சாவித்திரிக்கு அவ்வளவு ஏமாற்றமாயும் அருவறுப்பாயும் இருந்தது. ஆனாலும் புத்திசாலி பெண்ணாகையால் அந்த முற்றத்தை காட்டிக் கொள்ளவில்லை. சொர்ணம்மாள் வாசற்படி தாண்டி உள்ளே வந்ததும் வாங்கோ பாட்டி என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணினாள். எழுந்திருந்து பாட்டி எடுத்துக்கொண்டு வந்த கூடையையும் மூட்டையையும் வாங்கிக் கொண்டு உள்ளே வைக்கப் போனாள். இதற்குள் மங்களமும் வந்து தாயாரை சமையலறைக்கு அழைத்துச் சென்றாள். சமையலறைக்குள் போய் உட்கார்ந்தாளோ இல்லையோ சொர்ணம்மாள், ஏண்டி பொண்ணே, இதென்னடி நான் கேள்விப்படுறது? உங்களை சாதியை விட்டு தள்ளி வச்சிருக்காமே என்றாள். ஆமாண்டி அம்மா, ஆமாம். உன் மாப்பிள்ளை இன்னும் என்னெல்லாம் பண்ணி என்னை சந்தியிலே நிறுத்தப் போறாரோ அந்த பகவானுக்குத்தான் தெரியும் என்றாள் மங்களம். யாராவது தீண்டாதவாளை அக்கிரகாரத்துக்குள்ளே வரச் சொல்லுவாளா? அதிசயமாயிருக்கே, இந்த பிராமணனுக்கு ஏண்டி இப்படி புத்தி கெட்டு போச்சு என்றாள் தாயார். இந்த சமயத்தில் காமரா உள்ளில் மூட்டையை கொண்டு வைக்கப் போன சாவித்திரி திரும்பிச் சமையலறைக்கு வந்தாள். சொர்ணம்மாள் சொன்னது அவள் காதில் விழுந்தது. அப்பாவுக்கு புத்தி கெட்டு போச்சு என்று பாட்டி சொன்னது சாவித்திரிக்கு சகிக்கவில்லை. அவளுக்கு தன்னையறியாமல் கோபம் வந்தது. வழக்கத்தை விட உரத்த குரலில் சொன்னாள், எங்க அப்பாவுக்கு ஒன்னும் புத்தி கெட்டு போகலை பாட்டி. ஊரிலே இருக்கிறவாளுக்குத்தான் புத்தி கெட்டு போச்சு. வீடு வாசல்லாம் வெள்ளத்திலே போய் மழையிலே நனைஞ்சுண்டிருந்தவாளுக்கு இருக்க இடம் கொடுத்தால் அது ஒரு குத்தமா? சித்தி, ஊரார்தான் இப்படியெல்லாம் சொல்றான்னா நீ கூட இப்படி பேசுறது நன்னாவே இல்லை. இவ்வாறு சொல்லிவிட்டு சாவித்திரி சட்டென்று வெளியே சென்றாள். சொர்ணம் இரண்டு கையையும் ஒரு தடவை தட்டி மோவாய்க் கட்டையில் ஒரு கையை வைத்துக் கொண்டு, ஏண்டி மங்களம், இந்த பெண்ணுக்கு இவ்வளவு வாயும் கையும் எப்போடி வந்தது என்றாள். ஏற்கனவே வாய் துடுக்கு ஜாஸ்தி, கல்யாணம் ஆனதிலிருந்து தலைகீழாய்த்தான் நிற்கிறது என்றாள் மங்களம். ஐயையோ, இது புக்காத்திலே போய் குடித்தனம் பண்ணி எப்படி குப்பை கொட்டப் போறதோ தெரியலையே. முதல்லே புக்காத்துக்கு போகணும் எடி அம்மா. அதை சொல்லு, ஊரிலே யாரோ சம்பந்தியாத்துக்கு கடிதாசி எழுதி போட்டிருக்கான்னு சொல்றா? என்ன நடக்கப் போகிறதோ என்னமோ. இந்த மாதிரி இவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது சாவித்திரி பூஜை அறைக்குள் போய் அம்பிகைக்கு நமஸ்காரம் செய்தாள். பிறகு தலை நிமிர்ந்து கைகூப்பிக் கொண்டு, அம்பிகே தாயே, அப்பாவை ஊரார்தான் கரிக்கிறார்கள் என்றால் உற்றாரும் கரிக்க வேண்டுமா? ஐயோ, நான் கூட சீக்கிரத்தில் கல்கத்தாவுக்கு போய்விடுவேனே. அப்புறம் அப்பாவுக்கு யார் இருக்கிறார்கள்? அம்பிகே, சித்தியையும் பாட்டியையும் நல்லவாளாய் ஆக்கிவிடக் கூடாதா? எங்க அப்பாவை இப்படி கரிக்காமல் செய்யக்கூடாதா என்று பிரார்த்தித்தாள். எட்டு பிரயாணம் நின்றது. ராஜாராமையரின் ஆவி உலகச் சோதனைகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அவரும் மிஸ்டர் பீடர்சன் துறையும் ஸ்பிரிட் ஒரு பத்திரிகாசிரியர் சியாம் பாபுவும் இன்னும் நாலைந்து பேரும் வாரத்தில் ஒரு நாள் இரவில் சந்தித்து இறந்தவர்களுடைய ஆவிகளை வரவழைத்து பேச முயன்று கொண்டிருந்தார்கள். ஒரு நீளமான மேஜையை சுற்றி இவர்கள் உட்காருவார்கள். விளக்கை அணைத்து விடுவார்கள். பிறகு ஒவ்வொருவரும் தமது இறந்து போன உறவினர் யாரையேனும் மனத்தில் நினைத்து அவருடைய ஆவி வர வேண்டும் என்று தியானிப்பார்கள். ஆவி உலகம் சம்பந்தமாக அப்போது வெளியாகியிருந்த புத்தகங்களில் மேற்கண்ட முறைதான் கூறப்பட்டிருந்தது. இந்த மாதிரி தொடர்ந்து செய்து வந்தால் சில நாளைக்கெல்லாம் குறிப்பிட்ட ஆவி அல்லது ஆவிகள் அருவமாக அந்த அறைக்குள் வரும். வந்து தியானம் செய்பவர்கள் தொட்டுக் கொண்டிருக்கும் மேஜையை மெல்ல மெல்ல உயரத் தூக்கும். அப்புறம் சில விசேஷ சப்தங்கள் எல்லாம் உண்டாகும். நாளடைவில் ஆவி புகை போன்ற உருவம் எடுத்து கண்ணுக்கு புலனாகத் தொடங்கும். கடைசியாக அது பேசத் தொடங்கி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும். இம்மாதிரி மேற்படி புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருந்தது. இப்போது ராஜாராமையரும் அவருடைய சகாக்களும் செய்த சோதனையில் மேஜையானது உயரக் கிளம்ப ஆரம்பித்திருந்தது. முதலில் ஓர் அங்குலம், அப்புறம் இரண்டு அங்குலம், இப்படியாக அபிவிருத்தியடைந்து இப்போது ஒரு முழ உயரம் வரை கிளம்பிக் கொண்டிருந்தது. உண்மையில் அங்கே தியானத்தில் அமர்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆவிகளுக்கு ஒத்தாசை செய்யும் நோக்கத்துடன் கொஞ்சம் கொஞ்சம் இலேசாக மேஜையை தூக்கிவிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒருவருக்காவது மற்றவர்களும் அப்படி செய்கிறார்கள் என்பது தெரியாதாகையால் அருவமான ஆவிகள் தான் வந்து மேஜையை தூக்குகின்றன என்று மனப்பூர்வமாக நம்பினார்கள். அம்மாதிரி பரிபூரண நம்பிக்கை கொண்டிருந்தவர்களில் ராஜாராமையரும் ஒருவர். தமது வாழ்நாளெல்லாம் கனவு கண்டு கொண்டிருந்த காரியம் இப்போது உண்மையிலேயே நிறைவேறப் போகிறதென்று எண்ணி அவர் அளவில்லாத உற்சாகத்தில் ஆழ்ந்திருந்தார். உலக விஷயங்கள் ஒன்றுமே அவருக்கு இலட்சியமாயில்லை. தீபாவளிக்கு தம் மனைவியும் பிள்ளையும் நெடுங்கரைக்கு போகும் விஷயம் அவருக்கு மிகவும் திருப்தியளித்தது. அப்பா, ஒரு பத்து நாளைக்காவது இவர்களுடைய தொல்லையில்லாமல் இருக்கலாம் என்று அவர் எண்ணினார்.
அத்துடன் இப்போது அவர்கள் சோதனை நடத்தி கொண்டிருந்த இடம் அவ்வளவு வசதியில்லாமல் இருந்தபடியால் தங்கம்மாளும் ஸ்ரீதரனும் ஊருக்குப் போனால் தமது வீட்டிலேயே ஒரு நாள் நடத்தி பார்க்கலாம் என்ற எண்ணமும் அவருக்கு இருந்தது. சோதனை நடக்கும் போது நம்பிக்கையற்றவர்கள் யாரும் அருகில் இருக்கக் கூடாதாதலால் தங்கம்மாளும் ஸ்ரீதரனும் இருக்கும் போது வீட்டில் அந்தச் சோதனை நடத்த அவர் விரும்பவில்லை. இப்படியாக ராஜாராமையர் தம் மனைவியும் புதல்வனும் தீபாவளிக்கு ஊருக்குப் போவதை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சமயத்தில் நெடுங்கரையிலிருந்து அவர் பேருக்கு ஒரு தபால் வந்தது. அதை பிரித்து படித்து பார்த்ததும் அவர் ஒரே கலவரமடைந்து போனார். அப்போது அவர் ஸ்பிரிட் பொருள் பத்திரிகைக்கு தமது ஆவி உலக அனுபவங்களைப் பற்றி ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருந்தாராயினும் அதை அப்படியே விட்டுவிட்டு தங்கம்மாளை தேடிக் கொண்டு போனார். அன்று இரவு தான் நெடுங்கரைக்கு பயணப்படுவதாக உத்தேசித்திருந்தபடியால் தங்கம்மாள் பெட்டியில் சாமான்களை எடுத்து வைத்துக் கொண்டும் வேலைக்காரனை படுக்கை கட்டச் சொல்லிக் கொண்டும் இருந்தாள். அப்போது ராஜாராமையர் கையில் பிரித்த கடிதத்துடன் தங்கம் தங்கம் கேட்டாயா சமாச்சாரம் என்று கேட்டு கொண்டு வந்தார். என்ன பிரமாதமான சமாச்சாரம்? எள்ளுக்குள் என்னே இருக்கும்னு எனக்கு தெரியுமே என்றாள் தங்கம். இல்லேடி, உன் பிள்ளையாண்டான் தீபாவளிக்கு மாமனார் ஆத்துக்கு போக மாட்டேன்னு மூக்கால் அழுதுண்டிருந்தானோ இல்லையோ, அங்கேயும் அதுக்கு தகுந்தாப்பலே ஒரே ரகலையா இருக்கு. சம்பு சாஸ்திரிக்கு திடீர்னு பைத்தியம் பிடிச்சுடுத்தாம். இது என்ன கூத்து? பைத்தியம்னா நிஜ பைத்தியம் இல்லை. ஒரு நாளைக்கு தீண்டாதவன்களை எல்லாம் அக்கிரகாரத்துக்குள்ளே அழைச்சுண்டு வந்துட்டாராம். அதுக்காக ஊரார் அவரை பாய்காட் பண்ணி வச்சிருக்காளாம். அடபாவி பிரமானா, இப்படி பெரிய கல்லா தூக்கி போட்டுட்டாரே. ஆடி ஆறாம் மாதம் ஒன்னுக்குந்தான் போகலை. தீபாவளிக்காவது போய் துணிமணி பாத்திரம் பண்டம் வாங்கி நகத்திண்டு வரலாம்னு ஆசைப்பட்டுண்டு இருந்தேனே. என்னா நிஜமாத்தான் அப்படி எழுதியிருக்கா? நீங்களா வெறுமனை கோசரம் சொல்றேளா? சரியா போச்சு, எனக்கு வேறே வேலை கிடையாதாக்கும். தீட்சிதரும் இன்னும் நாலஞ்சு பேரும் கையெழுத்து போட்டு கடுதாசி எழுதியிருக்கா. ஒரு நாளைக்கு பலமா மழை பெஞ்ச போது சேரியிலே வெள்ளம் புகுந்துடுத்துண்டு சேரி ஜனங்கள் எல்லாரையும் அக்கிரகாரத்துக்கு அழைச்சுண்டு வந்து இரண்டு நாள் வச்சிருந்தாராம். ஊரார் வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்கலையாம். ரொம்ப ரசாபாசமாய் போச்சாம். அதுக்கு மேலேதான் அவாத்துக்கு யாரும் போகக்கூடாது, நீர் நெருப்பு கொடுக்க கூடாதுன்னு கட்டுப்பாடு பண்ணி இருக்காளாம். இந்த சமயத்தில் நாம் அங்கே தீபாவளிக்கு வரக்கூடாதுன்னு ஊரார் கேட்டுக்கிறாளாம். அப்புறம் உங்க இஷ்டம், நாங்க இதுக்கு மேலே சொல்றதுக்கில்லை. அண்ணு லெட்டர் முடியறது. நீ என்ன சொல்றே? நான் என்னத்தை சொல்றது? பார்த்தா வைதிகமா விபூதியும் துளசி மாலையுமா இருக்காரென்னு நினைச்சேன். உங்களைப் போலேயெல்லாம் கிராப்பு தலையும் பாழும் நெத்தியுமா இல்லை என்று சந்தோகப்பட்டுண்டு யூர்தேன். இப்படி பைத்தியம் பிடிச்சு பாய புரண்ட போறார்னு நான் கண்டேனா? அதை கேட்கலை. நான் இப்போ தீபாவளிக்கு போறையா இல்லையான்னுதான் கேட்கறேன். அது எப்படி போறது? நன்னாயிருக்கே, இன்னைக்கு நாம்ப புடவைக்கும் வேஷ்டிக்கும் ஆசைப்பட்டுண்டு போயிட்டா நாளைக்கு நம்ப பொங்கலை கொடுத்திருக்கிற இடத்திலே சும்மா இருப்பாளா? அதெல்லாம் யோசனை பண்ணித்தான் செய்யணும். ராஜாராமையரும் தங்கம்மாளும் இப்படி பேசிக் கொண்டிருந்த போது வாசலில் வண்டி நின்ற சத்தமும் ஸ்ரீதரனும் அவனுடைய தோழனும் இறங்கி உள்ளே வந்த சத்தமும் அவர்கள் காதில் விழவில்லை. அடுத்த அறையில் வாசப்படிக்கு அருகில் நின்றபடி ஸ்ரீதரன் அவர்களுடைய சம்பாஷணையை சற்று நேரம் ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தான். பெரிய சங்கடத்தில் மாட்டி கொண்டு விட்டோமே, எப்படியாவது இந்த பிரயாணம் தடைப்பட்டு விடக்கூடாதா என்று எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு அது எப்படி போறது என்று தங்கம்மாள் சொன்னதை கேட்டதும் அளவில்லாத குதூகலம் உண்டாயிற்று. ஆனால் அதை சிறிதும் வெளியில் காட்டிக் கொள்ளாமல் முகத்தை கடுகடுப்பாக வைத்துக் கொண்டே அப்பாவும் அம்மாவும் இருந்த அறைக்குள் வந்தான். ஒரு வார்த்தையும் பேசாமல் அப்பாவையும் அம்மாவையும் வெறிக்க பார்த்துவிட்டு ஒரு பிள்ளைக்கு அவன் தாயார் தகப்பனாரே சத்துருக்களாயிருந்தாள். என்னதான் செய்கிறது என்றான். ராஜாராமையர், என்னடா உளர்றே, நான் என்னடா பண்ணினேன் உனக்கு என்றார். ஆமாம் அப்பா, நீங்க ஒன்னும் பண்ணலை. இந்த கல்யாணமே வேண்டாம்னு நான் அப்பவே அடிச்சுண்டேனா இல்லையா? கல்யாணத்தன்னிக்கு காலம் வரக்கூட இந்த பட்டிக்காட்டு சம்பந்தம் வேண்டாம், புறப்பட்டு போயிடுவோம்னு முட்டிண்டேன். இரண்டு பேருமா சேர்ந்து பணத்துக்கு ஆசைப்பட்டுண்டு பலவந்தமா பண்ணி வச்சேல். அடே என்னை பார்த்து சொல்லு, கல்யாண விஷயமாய் ஒரு வார்த்தையாவது உங்ககிட்ட நான் சொன்னேனடா? அம்மாவாச்சு பிள்ளையாச்சு எப்படியாவது செய்துக்குங்கோன்னு நான் தான் பேசாமல் இருந்துட்டேனே. அம்மாதான் இருக்காளே அம்மா, என்னை கெடுக்கிறதுக்குன்னு பிறந்திருக்காளே என்றான் ஸ்ரீதரன். ஏற்கனவே தங்கம்மாளுக்கு தீபாவளிக்கு போக முடியவில்லையே என்று துக்கம் அடைத்துக் கொண்டு வந்தது. இப்போது பிள்ளையாண்டான் மனம் வெறுத்து பேசினதை கேட்டதும் அவள் விசித்துக் கொண்டே, அப்படி என்டா சொல்றே குழந்தை, உனக்கு என்னடா இப்போ வந்துடுத்து? நாளைக்கே நினைச்சா இன்னொரு கல்யாணம் என் குழந்தைக்கு நான் பண்ணி வைக்க மாட்டேனா? எத்தனையோ பேர் நான் நீ என்று பெண் கொடுக்க காத்துண்டிருப்பாளே என்றாள். அதற்கு ஸ்ரீதரன், என்ன இன்னொரு கல்யாணமா? சபாஷ், ஒரு தடவை மரப்பாச்சியை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, இன்னொரு புதுச்சேரி பொம்மையையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப பேஷாய் போய்விடும்.
அது வேறே நினைச்சுண்டிருக்கையா நீ என்றான். ராஜாராமையர், சரிதாண்டா சரிதான், வேறே வேலை இருந்தாப்பாரு, ஊருக்கு போகலை, லீவு வேண்டாம்னு துறைக்கு உடனே எழுதி போட்டுடு என்று சொல்லிவிட்டு தமது அறைக்குச் சென்றார். அப்பாவுக்கு என்ன, சுலபமாய் சொல்லிவிட்டு போயிடுறார். என் சிநேகிதனை அழைச்சுண்டு வந்திருக்கேனே, அதுக்கு என்ன பண்ணது, அவா விட்டிலே போய் ஏன் போகலேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியாகணும் என்றான் ஸ்ரீதரன். அதே சமயத்தில் அவனுடைய சிநேகிதன் உள்ளே வரவே தங்கம்மாள் அவனை ஏற இறங்க பார்த்து விட்டு, ஏண்டாப்பா இவன் என்ன சாதிப்பையன், முகத்தை பார்த்தால் கலையாயிருக்கு, தமிழ் பேசத் தெரியுமா என்றாள். அவனுக்கு தமிழ் பேசத் தெரியாது, இங்கிலீஷும் பெங்காலியும் தான் தெரியும், இந்த ஊர்க்காரன் தான், ஆத்திலையெல்லாம் சொல்லிண்டு வந்துட்டான், இப்போ எப்படிம்மா அவனை திரும்பி போகச் சொல்றது, போகச் சொல்வானேன், தீபாவளிக்கு நம்ம ஆத்திலேயே வேணாயிருந்துட்டு போகட்டுமே, உனக்கும் துணை வேணுமோல்லியோ என்றாள் தங்கம்மாள். ரைட்டோ அம்மா, ரொம்ப தாங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அவனுடைய சிநேகிதனை கையை பிடித்து இழுத்து கொண்டு மேல் மாடிக்கு போனான். அங்கே சுசிக்கு நல்ல வார்த்தை சொல்லி சமாதானப்படுத்துவதற்குள் அவன் ரொம்பவும் சிரமப்பட்டு போனான் என்று சொல்ல வேண்டுமா? தீபாவளிக்கு முதல் நாள் காலையில் சாவித்திரி தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் போதே நாளை பொழுது விடிந்தால் தீபாவளி என்று எண்ணிக்கொண்டு எழுந்தாள். இன்னிக்கு ராத்திரி இவாள் வரப்போறா என்ற எண்ணமும் கூட வந்து அவளுக்கு என்றும் இல்லாத உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் அளித்தது. இரண்டு நாளாக கடும் மழை விட்டு சற்று நேரம் இளம் வெயில் எரிப்பதும் சற்று நேரம் சிறு தூற்றல் போடுவதுமாக இருந்தது. தீபாவளிக்கு மாப்பிள்ளை வரப்போவதை உத்தேசித்துத்தான் இப்படி இருப்பதாகச் சாவித்திரி எண்ணிக்கொண்டாள். ஆனால் மழை பலமாக பெய்தாலும் அவளுக்கு இப்போது பயம் கிடையாது. ஏனென்றால் அப்பாவினிடம் அடிக்கடி சொல்லி பெருமழையின் போது ஒழுகிய இடத்தையெல்லாம் ஓடுமாற்றிச் செப்பனிடும்படி செய்துவிட்டாள். அன்று காலை நேரமெல்லாம் சாவித்திரி வீட்டின் மூலை முடுக்குகளையெல்லாம் சுத்தம் செய்வதிலும் அழகுபடுத்துவதிலும் ஈடுபட்டிருந்தாள். சுவரில் மாட்டியிருந்த படங்களை இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்குமாக மாற்றிக் கொண்டிருந்தாள். இன்னும் கோட் ஸ்டாண்டுகள், நிலை கண்ணாடிகள் இவையெல்லாம் எங்கெங்கே இருந்தால் நன்றாயிருக்கும் என்று பார்த்து பார்த்து மாட்டினாள். சுவர் மூலையில் எங்கேயாவது கொஞ்சம் ஒட்டடை காணப்பட்டால் உடனே அதை எடுத்து கொள்ளையில் தூரக் கொண்டு போய் போட்டுவிட்டு வந்தாள். அலமாரியில் புத்தகங்களை ஒழுங்காக எடுத்து தட்டி அடுக்கி வைத்தாள். இடையிடையே முற்றத்தில் காக்காய் கத்தும் சத்தம் கேட்டால் ஓடிப்போய் காக்காயை பார்த்து, ஓகோ இன்னிக்கு மாப்பிள்ளை வரப்போறார்னு உனக்குத்தான் அதிசயமாய்த் தெரியுமோ, எனக்குத் தெரியாகோ என்று அதனுடன் பேசிவிட்டு வந்தாள். குறுக்கே நெடுக்கே செவிட்டு வைத்து போனால் அவனை பார்த்து, அடே இரண்டு நாளைக்கு கண்ட இடத்தில் எல்லாம் மூக்கை சிந்தி போடாமலிரு, உனக்கு புண்ணியமாய் போகட்டும் என்றாள். ஆயிற்று. தூரியன் உச்சி வானத்தை கடந்து மேற்புறம் சாயத் தொடங்கிற்றோ இல்லையோ சாவித்திரியின் பரபரப்பும் பதின்மடங்கு அதிகமாயிற்று. சம்பு சாஸ்திரியிடம் போய், அப்பா ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்ப வேண்டாமா என்று கேட்டாள். அவர், நீ கவலைப்படாதே அம்மா, எனக்கு தெரியாதா, நானே ஸ்டேஷனுக்கு போய் மாப்பிள்ளையை அழைச்சுண்டு வர்றேன் என்றார். ஆனாலும் இன்னும் அரை மணி ஆனதும் சாவித்திரி மறுபடியும் அவரிடம் வந்து, ஏனப்பா வண்டி ஓட்டிண்டு போறதுக்கு நல்லான் இன்னும் வர்றலையே என்று கேட்டாள். வந்தாச்சு அம்மா, வண்டி ஓட்டிண்டு வர்றதுக்குத்தான் போயிருக்கான் என்றார் சாஸ்திரியார். சுமார் 3 மணிக்கு சம்பு சாஸ்திரியார் வண்டியில் ஏறிக்கொண்டு புதுச்சத்திரம் ஸ்டேஷனுக்கு கிளம்பிய பிறகுதான் சாவித்திரியின் மனம் கொஞ்சம் நிம்மதி அடைந்தது. வண்டி தெருக்கோடி வரையில் சென்று மறைந்த பிறகு சாவித்திரி உள்ளே வந்து அவசர அவசரமாக தன்னை அழகுபடுத்திக் கொள்ளத் தொடங்கினாள். கல்யாணத்தின் போது பெண் ரொம்ப பட்டிக்காடு, அதனால் மாப்பிள்ளைக்கு பிடிக்கவில்லை என்ற பேச்சு சாவித்திரியின் காதில் விழுந்ததென்று சொன்னோம் அல்லவா? அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று அப்போது சாஸ்திரி சொன்னதை அவள் பூரணமாய் நம்பினாள். ஆனால் கல்யாணத்திற்கு பிறகும் ஊரில் சிலர் இம்மாதிரி பேசிக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆகையால் இந்த ஞாபகம் அடிக்கடி சாவித்திரிக்கு வந்து கொண்டிருந்தது. நினைத்து பார்க்க பார்க்க ஊரார் சொல்வது வாஸ்தவன்தானே என்றும் தோன்றிற்று. மாப்பிள்ளையின் நாகரிகத்தையும் தன்னுடைய பட்டிக்காட்டு நடை உடை பாவனைகளையும் அவள் ஒப்பிட்டு பார்த்து பார்த்து வெட்கம் அடைந்தாள். கல்யாணமாகி 4ஆம் நாள் அன்று ஸ்ரீதரன் புல் அணிந்திருந்த போது எடுத்த போட்டோ படம் ஒன்று வீட்டில் இருந்தது. அதை எடுத்து வைத்துக் கொண்டு சாவித்திரி அடிக்கடி பார்ப்பாள். கல்யாணத்தின் போது தனக்குச் செய்திருந்த கர்நாடக அலங்காரத்தை நினைத்தால் அவளுக்கு கோபம் கோபமாய் வந்தது. அவளுடைய நாகரிகம் எங்கே, இந்த பட்டிக்காட்டு கர்நாடகம் எங்கே, என்னை பட்டிக்காடு என்பதாக அவள் வெறுத்தால் தான் எப்படி பிசகு ஆகும் என்று எண்ணுவாள். அதே புருஷனுக்கு தகுந்த மனைவியாக வேண்டும் என்றும் தீர்மானித்துக் கொள்வாள். ஆனால் நாகரிகம் கற்றுக்கொள்வதற்கு சாவித்திரிக்கு அதிக வசதி இருக்கவில்லை. அந்த தாயில்லா பெண்ணுக்கு பட்டிக்காட்டு வழக்கப்படி அழகு செய்து விடுபவர்களே கிடையாது. தலைவாரி பின்னி விடறையா என்று கேட்டாலே சித்தி எரிந்து விழுவாள். கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் சாவித்திரி இதை அதிகமாக பொருட்படுத்தவில்லை. அப்போது தன்னுடைய சொந்த அலங்காரத்தில் அவளுக்கு கவனமே கிடையாது. பூஜை அறையை அழகுபடுத்துவதிலும் படங்களுக்கு அலங்காரம் செய்வதிலுமே அவளுடைய புத்தியெல்லாம் சென்று கொண்டிருந்தது.
கல்யாணத்திற்குப் பிறகுதான் தன்னை அழகு செய்து கொள்வதில் சிரத்தை உண்டாயிற்று. தான் புடவை கட்டி கொண்டால் நன்றாயிருக்கிறதா, அல்லது பாவாடையும் தாவணியும் அணிந்து கொண்டால் நன்றாயிருக்கிறதா, தலைப்பின்னலை தொங்கவிட்டுக் கொண்டால் அழகாயிருக்கிறதா, எடுத்து கட்டி கொண்டால் அழகாயிருக்கிறதா என்றெல்லாம் நேரம் போவதே தெரியாமல் அவள் சிந்தனை செய்து கொண்டிருப்பாள். எங்கேயாவது கல்யாணம், கார்த்திகைக்கு போனால் டவுனிலிருந்து வந்திருக்கும் பெண்கள் யாராவது இருக்கிறார்களா என்று அவளுடைய கண்கள் உடனே தேடத் தொடங்கும். அப்படி யாராவது இருந்தால் அவர்கள் எப்படி தலைவாரி பின்னிக் கொண்டிருக்கிறார்கள், எப்படி ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவனமாய் பார்ப்பாள். ஒரு தடவை அத்தகைய பட்டணவாசத்து பெண் ஒருத்தி தலை மயிரை கோணலாக வகிடு எடுத்து பின்னிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அது ரொம்ப அழகாயிருந்தது. விட்டுக்கு போனதும் காமிரா உள்ளின் கதவை சாத்திக் கொண்டு அந்த பெண் மாதிரி தானும் கோண வகிடு எடுத்து கொண்டாள். ஆனால் அந்த பெண்ணுக்கு அது அழகாயிருந்ததே தவிர தனக்கு அவ்வளவு அழகாயில்லை என்று தோன்றிற்று. வேறு யாரிடமாவது கேட்கலாம் என்றால் யாரை கேட்பது? சித்தியிடம் போய் கேட்டால் கட்டாயம் விறகு கட்டையால் அடி விழும். அம்மா, அத்தை, பெரியம்மா, பாட்டி யாராவது ஒருவர் எனக்கு இருக்கக்கூடாதா? என் அதிர்ஷ்டம் எல்லாரும் போய்விட வேண்டுமா என்று அப்போது அவளுக்கு ஏக்கம் உண்டாகும். மேலும் நாகரிக வாழ்க்கை என்றால் இலேசாயிருக்கிறதா? பணம் செலவழிக்காமல் சாத்தியமாகும் காரியமில்லையே. தனக்கு வேண்டிய சாமான்களைப் பற்றி அப்பாவிடம் பிரஸ்தாபிப்பதற்கும் சாவித்திரிக்கு ரொம்ப சந்தோஷமாய்த்தான் இருந்தது. ஆனாலும் அப்பா கும்பகோணம் அல்லது தஞ்சாவூர் போனால் வரும் போது வினோலியா சோப்பு, தலை பின்னிக் கொள்வதற்கு டேப்பு இதெல்லாம் வாங்கிக் கொண்டு வரச் சொல்வாள். அவரும் மறக்காமல் துணியில் முடிச்சு போட்டு வைத்திருந்து குழந்தை கேட்டதை வாங்கிக் கொண்டு வருவார். அவளுடைய கையில் ஏற்கனவே போட்டுக் கொண்டிருந்த தங்க காப்பு கொலு எல்லாவற்றையும் கூட அழித்துவிட்டு மெல்லிய தங்க வலைகளாக பண்ணி போட்டுவிட்டார். இப்படியாக சாவித்திரி நாகரிக வாழ்க்கையில் அபிவிருத்தியடைந்து கொண்டு வந்தாள். யாரை உத்தேசித்து யார் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக சாவித்திரி ஆடை அலங்காரங்களில் இவ்வளவு கவனம் செலுத்தினாலோ அப்படிப்பட்டவர் இன்று ராத்திரி வருவதற்கு இருந்தார். எனவே சாவித்திரி பூமியிலேயே நிற்காமல் குதித்துக் கொண்டிருந்ததில் ஆச்சரியமில்லையல்லவா? அவள் வருவதற்காக ஸ்பெஷல் லாய் அலங்காரம் செய்து கொண்டதாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் அவள் பார்த்ததும் இது யாரோ புது சாவித்திரி என்று பிரமித்து போகும்படியாகவும் இருக்க வேண்டும் என்று சாவித்திரி எண்ணினாள். நரகனவே வாரி பின்னிருந்த தலையை மறுபடியும் வாரிவிட்டு சரிப்படுத்தி கொண்டாள். காலையிலிருந்து 30 தடவை அலம்பியான முகத்தை மறுபடி சோப்பு போட்டு தேய்த்து அலம்பிக் கொண்டாள். முதலில் சாந்து போட்டு இட்டு கொண்டு கண்ணாடியில் பார்த்தாள். அதை அழித்துவிட்டு குங்கும போட்டு வைத்துக் கொண்டாள். அது பெரிதாய் போய்விட்டதென்று அழித்துவிட்டு மறுபடி சின்னதாய் இட்டுக் கொண்டாள். பாவாடை தாவணியை அவிழ்த்து எரிந்துவிட்டு கல்யாணப் புடவையை எடுத்து கட்டி கொண்டாள். அப்புறம் அவள் வரும்போது 18 முழப்புடவையை புழு புழு என்று கட்டி கொண்டு நிற்க வேண்டாம், காலையில் தான் எப்படியும் புதுப்புடவை கட்டி கொள்ள வேணுமே என்று எண்ணி மறுபடியும் பாவாடை தாவணியையே உடுத்தி கொண்டாள். 5 நிமிஷத்துக்கொரு தடவை சுவரில் மாட்டியிருந்த நிலை கண்ணாடியின் முன்னால் நின்று அழகு பார்த்து கொண்டாள். இப்படி என்னவெல்லாமோ செய்தும் பொழுது போகிற வழியாயில்லை. அப்போது பட்டாசு கட்டு ஞாபகம் வந்தது. பட்டாசு மத்தாப்பூ என்றால் சாவித்திரிக்கு அளவில்லாத பிரியம். அவள் வந்த பிறகு பட்டாசு கொளுத்தலாமோ என்னமோ, அவளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ. மேலும் அவள் மட்டும் தனியாய் வரவில்லையே, மாமியாரும் கூட வருகிறாள் அல்லவா? பச்சை குழந்தையா பட்டாசு கொளுத்துவதற்கு என்று மாமியார் கோபித்துக் கொண்டாலும் கோபித்துக் கொள்ளலாம். ஆகையால் இப்போதே கொஞ்சம் பட்டாசு கட்டுகளை எடுத்து கொளுத்தி போட்டாள். அவை படபடவென்று வெடித்த போது அவளுக்கு வெகு உற்சாகமாயிருந்தது. அப்புறம் தீபாவளி கொண்டாட்டத்தை பற்றி அவள் இட்டுக்கட்டியிருந்த பாட்டை பாடிக்கொண்டே மத்தாப்புக்களை கொளுத்தினாள். அப்போதுதான் சூரியன் அஸ்தனமாகி விளக்கு ஏற்றும் சமயமாயிருந்தபடியால் மத்தாப்பூக்கள் அவ்வளவு பிரகாசமாய் எரியவில்லை. இன்னும் கொஞ்ச நேரமானால் இருட்டி விடும், மத்தாப்பூ நன்றாக எரியும் என்று எண்ணிக்கொண்டாள். இருட்டிற் சற்று நேரத்திற்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு போன வண்டியும் வந்துவிடும் என்பது ஞாபகம் வந்தது. வண்டி வாசலில் வந்து நின்று மாப்பிள்ளை வண்டியிலிருந்து இறங்கும் போது 2 பட்டாசு கட்டை முற்றத்தில் கொளுத்தி போட்டு படபடவென்று வெடிக்க பண்ணலாமா என்ற எண்ணம் தோன்றிய போது அவளுக்கு கலகலவென்று சிரிப்பு வந்தது. இப்படி எண்ணியதும் உடனே இன்னொரு ஞாபகமும் உண்டாயிற்று. மாப்பிள்ளை வந்து இறங்கியதும் அவரை விதியில் நிற்க வைக்காமல் உடனே ஆளாத்தி எடுக்க வேண்டுமே. சித்தி மஞ்சள் நீர் கரைத்து தயாராய் வைத்திருக்கிறாளோ என்னவோ, போய் விசாரிக்கலாம் என்று நினைத்து சாவித்திரி சமையலறைக்கு சென்றாள். 10 வண்டி வந்தது. சமையலறையில் மங்களமும் சொர்ணம் வாழும் குஞ்சாலாடு பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் செவிட்டு வைத்தி புதுவேஷ்டி புதுப்புடவை பொட்டணங்களை பிரித்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான். புது வேஷ்டி புதுப்புடவைகளை அவன் கையால் தடவி தடவி பார்த்து அவற்றின் மிருது தன்மையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். சொர்ணம்மாள், நான் சொன்னபடியே ஆச்சா இல்லையா பார்த்துக்கோ. பொண்ணுக்கு 60 ரூபாய்க்கு புடவை, உனக்கு 12 ரூபாயிலே புடவை, மாப்பிள்ளைக்கு 35 ரூபாயிலே வேஷ்டி, மச்சினனுக்கு 1.5 ரூபாயிலே வேஷ்டி. இதென்னடி வெட்கக்கேடு! உடம்புக்கு பால் குடிக்காட்டாலும் ஊருக்காவது குடிக்க வேண்டாமா? நீயும் பேசாம இருக்கையே என்றாள்.
அதற்கு மங்களம், எரிச்சலாக என்னை என்னடி அம்மா பண்ணச் சொல்றே. அப்பவே கிணத்துலே குளத்திலே என்னை பிடிச்சு தள்ளி விடறதுதானே. இந்த அழகான மாப்பிள்ளையை பார்த்து நீதானே என்னை கொண்டு வந்து கொடுத்தே என்றாள். நான் எல்லாம் சரியாத்தான் பார்த்து கொடுத்தேன். எதிலே குறைவாய் போச்சு? சொத்தில்லையா, பணமில்லையா, வயது தான் அப்படி ரொம்ப ஜாஸ்தியா? உன்னை போலே இளையவளா வாழ்க்கைப்பட்டவாளெல்லாம் ராஜாத்தி மாதிரி இருக்கலையா? நீ எல்லாத்துக்கும் வாயை மூடிண்டு இருந்து இருந்துதான் இப்படி இடம் கொடுத்து போச்சு. இல்லாட்டா ஒரு பொன் கல்யாணத்துக்கு யாராவது 10,000 ரூபாய் செலவழிப்பாளோ? அதோடே போனா தேவலையே. இப்போ அவா கல்கத்தாவிலே இருந்து தீபாவளிக்கு வந்துட்டு போற செலவெல்லாம் உன் மாப்பிள்ளைதான் கொடுக்க போறாராம். ஐயையோ, நெஜந்தான் அடி, இதென்ன அநியாயம்? இந்த குடித்தனம் உருப்படுறதா இல்லையா தெரியலையே. இன்னும் திரட்சி, வளைகாப்பு, சீமந்தம்னு நெடுக வந்துண்டே இருக்குமே. கல்யாணத்திலே 10,000 ரூபாய் கடன், நிலத்திலே 2 வேலி மண்ணடிச்சு போயிடுத்து. 5,000 ரூபாய் செலவழிச்சாத்தான் மறுபடி நிலமாகுமாம். எப்படி கடனடைக்கப் போகிறாரோ? பாக்கி என்ன மிஞ்ச போறதே? சுவாமிக்குத்தான் தெரியும். நான் சொல்றேன் கேளு மங்களம். இத்தனை நாளும் போனதெல்லாம் போகட்டும். இனிமே பொட்டிச் சாவியை நீ வாங்கி வச்சுக்கோ. ஒரு காலனாச் செலவழிக்கிறதாயிருந்தாலும் உன்னை கேட்டுண்டுதான் செலவழிக்கணும்னு சொல்லிடு. இல்லாட்டா எல்லாருமா சந்தியிலே நிக்க வேண்டியதுதான். இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் செவிட்டு வைத்தி புடவைகளையும் வேஷ்டிகளையும் ஒவ்வொன்றாய் பிரித்து பார்த்து கொண்டிருந்தான். நடுவில் அக்கா, இது யாருக்கு? இது உனக்கா? இதுதான் மாப்பிள்ளைக்கா? என்று கேட்டுக் கொண்டிருந்தான். மாப்பிள்ளைக்கு வாங்கியிருந்த சேலம் மயில்கண் வேஷ்டியை பார்க்க பார்க்க அதைத்தான் உடுத்தி கொண்டால் எப்படி இருக்கும் என்று அவனுக்கு யோசனை தோன்றிவிட்டது. வேஷ்டியை ஒவ்வொரு மடிப்பாக பிரித்து கடைசியில் இரட்டை மடிப்புக்கு வந்ததும் எழுந்து நின்று அதை கட்டி கொள்ள முயன்றான். இந்த சமயத்தில் ஆலாத்திக்கு மஞ்சள் நீர் கரைத்து வைத்திருக்கிறதா என்று விசாரிப்பதற்காக சாவித்திரி அங்கே வந்து சேர்ந்தாள். ஏன் சித்தி, வண்டி வரலாச்சே என்று சொல்லிக் கொண்டே வந்தவள் மாப்பிள்ளைக்கு வாங்கியிருந்த வேஷ்டியை செவிட்டு வைத்தி கட்டிக்கொள்வதை பார்த்ததும் மற்றதையெல்லாம் மறந்துவிட்டாள். 2:08 செவிட்டு வைத்தி அருகில் சென்று சீ என்று ஓர் அதட்டல் போட்டு அவன் உடுத்தி கொள்ள முயன்ற வேஷ்டியை பிடுங்கினாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சொர்ணம்மாளுக்கு வயிற்றெரிச்சல் பொங்கிக் கொண்டு வந்தது. ஏண்டி சாவித்திரி, உனக்கு என்னடி வந்துடுத்து இவ்வளவு ராங்கி? அந்த வேஷ்டியை அவன் பார்த்தா ஊசியா போயிடும். இல்லாட்டா அவன் தொட்டா தீட்டுப்பட்டு போயிடுமா? அவனை சாதியை விட்டு தள்ளி வச்சிருக்கா என்றாள். இந்த வார்த்தைகள் சாவித்திரியின் செவியில் சுருக்கென்று பாய்ந்தன. ஊரார் தங்களை சாதி பிரஷ்டம் பண்ணியிருப்பதைத்தான் பாட்டி அந்த மாதிரி சுட்டி காட்டுகிறாள் என்று அவளுக்கு தெரிந்தது. ஆனால் அதற்கு பதில் சொல்ல தெரியவில்லை. ஆத்திரம் தொண்டையை அடைக்க நாத்தழுதழுக்க, இந்தாருங்கோ பாட்டி, என் புடவையை வேணாலும் சித்தி எடுத்துக்கட்டும். எனக்கு புது புடவை வேணுங்கிறது இல்லை. ஆனால் அவளுக்கு வாங்கியிருக்கிற வேஷ்டியை இன்னொருத்தர் கட்டிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை என்று சொல்லிவிட்டு வைத்தியிடமிருந்து பிடுங்கிய வேஷ்டியை எடுத்துக்கொண்டு விரைவாக அங்கிருந்து சென்றாள். மங்களம் போகின்றவளை ஒரு தடவை விழித்து பார்த்துவிட்டு, சுவாமி பகவானே, இன்னும் என்னவெல்லாந்தான் என்னை சோதிக்கப் போகிறாயோ என்று சொல்லி ஒரு குஞ்சலாட்டுவை முழுசாக எடுத்து வாயில் போட்டு கொண்டாள். காமரா உள்ளில் சாவித்திரி மாப்பிள்ளையின் வேஷ்டியை மடித்துக் கொண்டிருந்தாள். பிரித்தது தெரியாதபடி முன்போலவே மடிக்க அவள் பிரயாசைப்பட்டாள். அவள் கடைசி மடிப்பு மடித்துக் கொண்டிருந்த போது வாசலில் வண்டி சத்தம் கேட்டது. ஓகோ, வண்டி வந்துடுத்து போலிருக்கே. ஆலாத்தி தயாராயிருக்கிறதோ என்னமோ தெரியலையே என்று எண்ணிய வண்ணம் வேஷ்டியை அப்படியே வைத்துவிட்டு அறையிலிருந்து வெளியில் வந்தாள். அப்போது வண்டி சப்தத்தை மங்களமும் கேட்டு கையில் மஞ்சள் நீருள்ள தாம்பாளத்தை எடுத்துக்கொண்டு சமையலறையில் இருந்து கிளம்பினாள். ஆனால் அதே சமயத்தில் குறுக்கே வந்த செவிட்டு வைத்தியின் காதில் வண்டி சத்தமும் கேட்கவில்லை. இவர்கள் எழுந்து வருவதையும் அவன் பார்க்கவில்லை. சாவித்திரியை மட்டும் நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தால் இப்படி அவள் நம்மிடம் துடுக்காக இருப்பாளா என்று எண்ணிய வண்ணம் ஆகாசத்தை பார்த்து கொண்டு நடந்தவன் கையில் ஆலாத்தியுடன் வந்த மங்களத்தின் மீது மோதிக்கொண்டான். ஆலாத்தி தாம்பாளம் கீழே டனார் என்ற சத்தத்துடன் விழுந்தது. ஐயையோ என்றாள் மங்களம். சாவித்திரி இந்த காட்சியை பார்த்துவிட்டு நல்ல சமயத்தில் தான் இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று மனத்திற்குள் வைத்தியையும் மங்களத்தையும் வைத்து கொண்டே ரேழி பக்கம் சென்று கதவோரத்தில் நின்று பார்த்தாள். வாசலில் வண்டி வந்து நின்றது. அதனுள்ளிருந்து சம்பு சாஸ்திரி இறங்கினார். அடுத்தார் போல் மாப்பிள்ளை இறங்குவார் என்று சாவித்திரி பதை பதைப்புடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவர் இறங்குவதை பார்த்துவிட்டு தான் உள்ளே ஓடி போவதற்கு அவள் தயாராயிருந்தாள். ஆனால் சம்பு சாஸ்திரிக்கு பிறகு யாரும் வண்டியிலிருந்து இறங்கவில்லை. வண்டி கடக் கடக் என்ற சப்தத்துடன் ஒரு வட்டம் அடித்துவிட்டு திரும்பிச் சென்றது. வண்டியிலிருந்து இறங்கிய சாஸ்திரி வீட்டுக்குள் பிரவேசித்தார். சாவித்திரி அவருக்கு முன்னாலேயே உள்ளே சென்று கூடத்தில் நின்றாள். சாஸ்திரி வந்ததும் அவருடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். சாஸ்திரி அவளுடைய பரிதாபமான முகத்தை பார்த்துவிட்டு தழதழத்த குரலில், மாப்பிள்ளை வரவில்லை அம்மா என்று சொன்னார். அப்போது அவர் கண்களிலிருந்து ஜலம் பெறுகிறது.
சாவித்திரி, நீங்கள் என்ன செய்வீர் அப்பா? அழாதேங்கோ அப்பா என்றாள். அவ்வளவுதான், அவளுக்கும் தன்னை அறியாமல் துக்கம் பொங்கிக் கொண்டு வந்துவிட்டது. எவ்வளவு அடக்கி பார்த்தும் முடியவில்லை. விம்மிக் கொண்டே அங்கிருந்து சென்று தாழ்வாரத்தில் போட்டிருந்த கயிற்றுக்கட்டிலின் அருகில் போய் மண்டியிட்டுக் கொண்டு உட்கார்ந்தாள். கட்டிலில் முழங்கையை ஊன்றிக் கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். சாஸ்திரி அவளை பின் தொடர்ந்து வந்து அவளுடைய தலையைத்தம் கைகளால் தடவி கொடுத்து கொண்டு நின்றார். வீட்டு முற்றத்தில் கூடல்வாய் முனையிலிருந்து மழை ஜலம் சொட்டு சொட்டென்று விழுந்து கொண்டிருந்தது. வீட்டுக்கு வெளியே மழை காலத்து தவளைகள் ஏகமாய் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தன. அந்த சத்தம் சோகக் குரலில் மாப்பிள்ளை வரலை, மாப்பிள்ளை வரலை என்று கதறுவது போல் இருந்தது. மூன்றாம் பாகம் பணி. புல் நுனிமேல் நீர்போல் நிலையாமை என்றெண்ணி இன்னிய செய்க அரவினை நாலடியார். தலை தீபாவளிக்குப் பிறகு இன்னும் இரண்டு தீபாவளிகள் வந்துவிட்டு போயின. கார்த்திகை முடிந்து மார்கழி மாதம் பிறந்தது. பருவ காலங்கள் எந்த பஞ்சாங்கம் அல்லது காலண்டரை வைத்துக் கொண்டு தேதி பார்க்கின்றனவோ தெரியவில்லை. அதிலும் மற்ற பருவங்கள் கொஞ்சம் முன் பின்னாக வந்தாலும் வரும். பனிக்காலம் மட்டும் தேதி தவறி வருவது கிடையாது. கார்த்திகை எப்போது முடியப் போகிறது, மார்கழி எப்போது பிறக்கப் போகிறது என்று பார்த்து கொண்டே இருந்தது. மார்கழி பிறந்ததும் பனியும் தொடங்கிவிடுகிறது. ஜனங்களும் கம்பளி சுக்காய், பனிக்குள்ளாய், காஷ்மீர் சால்வை, கோரைப்பாய் ஆகியவற்றை தேடத் தொடங்குகிறார்கள். அந்த மாதங்களில் அதிகாலையில் எழுந்திருப்பதற்குச் சாதாரணமாய் யாருக்கும் மனம் வருவதில்லை. பட்சிகளின் உதய கீதத்தை கேட்டதும் போர்வையை இழுத்து போர்த்திக் கொள்ளத்தான் தோன்றும். ஆனால் மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாள் என்பதை நினைத்து அதிகாலையில் பஜனை செய்ய விரும்பும் பக்தர்களும் குடுகுடுப்பாண்டிகளும் மட்டும் பனியையும் குளிரையும் இலட்சியம் செய்யாமல் எழுந்து விடுவார்கள். ஒரு நாள் அதிகாலையில் சம்பு சாஸ்திரி வழக்கம் போல் விழித்து கொண்டார். ஆனால் உடனே படுக்கையிலிருந்து எழுந்திருக்கவில்லை. அவசரமாய் எழுந்து என்ன ஆக வேண்டும் என்று தோன்றியது. மூன்று வருஷத்துக்கு முன்பு வரையில் மார்கழி மாதம் என்றால் நெடுங்கரை கிராமத்தில் பிரமாதமாயிருக்கும். அதிகாலையில் விதி பஜனை நடக்கும். பிறகு சம்பு சாஸ்திரியின் வீட்டில் பூஜை, ஹாரத்தி, பொங்கல், பிரசாத விநியோகம் எல்லாம் உண்டு. அதெல்லாம் இப்போது பழைய ஞாபகமாகிவிட்டது. சாஸ்திரியை சாதி பிரஷ்டம் செய்த வருஷத்தில் வீதி பஜனை நின்று போயிற்று. காலை வேளையில் பொங்கல் பிரசாதத்துக்காகவும் அவர் வீட்டுக்கு யாரும் போகவில்லை. ஊரார் சாதி பிரஷ்டம் பண்ணியது இந்த ஒரு காரியத்துக்கு நல்லதாய் போயிற்று என்று மங்களம் மனத்திற்குள் எண்ணிக்கொண்டாள். அடுத்த வருஷத்தில் சாதி கட்டுப்பாடு தளர்ந்து விட்டது. ஊரில் தீட்சிதருடைய கிருத்திரிமங்களை பொறுக்க முடியாத சிலர் பகிரங்கமாகவே சம்பு சாஸ்திரியின் கட்சி பேசத் தொடங்கினார்கள். பிறகு பெயருக்கு ஏதோ பிராயச்சித்தம் என்று நடந்தது. இப்போது அக்கிரகாரத்தில் அநேகர் சாஸ்திரி வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் முன்னை போல் சம்பு சாஸ்திரிக்கு வாழ்க்கையில் உற்சாகம் இல்லை. முன் மாதிரி பணச் செலவு செய்வதற்கு வேண்டிய வசதிகளும் இல்லை. சாவித்திரி புருஷன் வீட்டுக்கு போகாமல் இருந்தது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரமாய் இருந்து கொண்டிருந்தது. ஆகவே ஏகாதசி பஜனை, மார்கழி பஜனை எல்லாம் நின்று போயின. ஆனால் சாஸ்திரி அதிகாலையில் எழுந்திருப்பது மட்டும் நிற்கவில்லை. தாம் எழுந்திருக்கும் போது சாவித்திரியையும் எழுப்பி விட்டு விட்டு தடாகத்துக்கு போவார். பனிக்காலத்தில் அதிகாலையில் வெத வெத என்று தூடாயிருக்கும் குளத்து ஜலத்தில் ஸ்நானம் செய்வது ஓர் ஆனந்தமாயிருக்கும். பிறகு சூரியோதயம் வரை காத்திருந்து சூரிய நமஸ்காரம் செய்வார். பனிக்காலத்தில் சூரியன் கிளம்பி கொஞ்ச நேரம் வரையில் பனிப்படலம் சூரியனை மறைத்துக் கொண்டிருக்கும். இப்படித்தானே மாயையாகிற பனி ஆத்ம சூரியனை ஜீவனுடைய கண்ணுக்கு புலப்படாமல் மறைத்துக் கொண்டிருக்கிறது என்று வேதாந்த விசாரணை செய்வார். அவர் வீட்டுக்கு திரும்பி வருவதற்குள் சாவித்திரி எழுந்திருந்து படங்களுக்கு அலங்காரம் செய்து விளக்கேற்றி வைத்து பூஜைக்கு எல்லாம் எடுத்து வைத்திருப்பாள். சாஸ்திரி வந்ததும் பூஜை செய்துவிட்டு வேறு காரியங்களை பார்ப்பார். இன்று வழக்கம் போல் அதிகாலையில் விழித்துக் கொண்டவர் பழைய நாளில் மார்கழி பஜனை எவ்வளவு விமரிசையாய் நடந்தது என்பதை பற்றி சிறிது நேரம் சிந்தனை செய்து கொண்டிருந்தார். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு அம்மா, சாவித்திரி எழுந்திரு அம்மா என்றார். அதே சமயத்தில் மனத்திற்குள் ஐயோ, இந்த குழந்தையின் கஷ்டம் எப்போது தீரப்போகிறதோ தெரியவில்லையே என்று ஏங்கினார். அப்போது வாசலில் குடுகுடுப்பாண்டி, நல்ல சேதி வருகுது, நல்ல சேதி வருகுது, குடுகுடுக் குடுகுடுக், ஐயா விட்டுக்கு நல்ல சேதி வருகுது, குடுகுடுக் குடுகுடுக் என்று சொல்லிக் கொண்டு போனான். சாஸ்திரியின் குரலை கேட்டு சாவித்திரி மட்டும் விழித்துக் கொள்ளவில்லை, மங்களமும் விழித்துக் கொண்டாள். அவள் எழுந்து போகையில் நல்ல சேதி வரும், நல்ல சேதி வரும்னு இரண்டு வருஷமாய்த்தான் காத்திருந்திருக்கு. வந்த பாட்டை காணோம். இந்த துக்கிரியின் தலையிலே பகவான் என்ன எழுதியிருக்காரோ என்று சொல்லிக் கொண்டே போனாள். ஹே ராமச்சந்திரா என்றார் சாஸ்திரியார். பிறகு அவள் கிடக்கா குழந்தை, நீ போய் பூஜைக்கு ஆக வேண்டியதை பார் என்றார். சாவித்திரி புருஷன் வீட்டுக்கு போகாமல் இருப்பது பற்றி மங்களம் இடித்துக் காட்டியது இது முதல் தடவையல்ல. எத்தனையோ தடவை அவள் இந்த மாதிரி சொல்லிச் சொல்லிச் சாவித்திரிக்கு காய்த்து போயிருந்தது. எனவே சாதாரணமாக அவள் அதை இலட்சியம் செய்வதில்லை.
ஆனால் இன்றைய தினம் அவளுடைய மனம் ரொம்பவும் புண்பட்டு போயிற்று. ஏனெனில் வாசலில் குடுகுடுப்பாண்டி, நல்ல செய்தி வருகுது, நல்ல செய்தி வருகுது என்று கூவிய போது மங்களத்துக்கு தோன்றிய அதே எண்ணம் சாவித்திரிக்கும் தோன்றியது. ஒருவேளை இன்றைக்கு நல்ல செய்தி வரக்கூடாதா? என்னை அனுப்பி வைக்கும்படி அவளிடமிருந்து கடிதம் வரக்கூடாதா என்று அவள் மனம் ஏங்கிற்று. அந்த சமயத்தில் மங்களம் அம்மாதிரி இடித்து காட்டியபடியால் சாவித்திரிக்கு துக்கம் அடைத்து கொண்டு வந்தது. முடிந்த வரையில் துக்கத்தை அடக்கிக் கொண்டு சாவித்திரி தந்தையின் பூஜைக்கு ஆக வேண்டிய காரியங்களை பார்த்தாள். பிறகு வீட்டு வேலைகளையும் செய்தாள். எல்லாம் ஆன பிறகு காமரா உள்ளுக்கு போய் காகிதம் பேனா மைக்கூடு எடுத்து வைத்துக் கொண்டு கடிதம் எழுதத் தொடங்கினாள். யாருக்கு கடிதம் எழுதினாள் என்று சொல்லவும் வேண்டுமா? காரியம் செய்யும் போதும், கதை கேட்கும் போதும், கடவுளை தியானிக்கும் போதும், உண்ணும் போதும், உறங்கும் போதும் யாருடைய நினைவாகவே இருந்தாளோ அந்த மகா இ ஸ்ரீ ஸ்ரீதரன் பி ஏக்குத்தான். என் உயிருக்குயிரான பிராணநாதருக்கு தங்கம் அடியாள் சாவித்திரி அனந்த கோடி நமஸ்காரம். இப்படி எழுதி சாவித்திரி நிறுத்தினாள். இதுவரையில் இம்மாதிரி எத்தனை கடிதம் எழுதியிருக்கிறோம் என்பது ஞாபகம் வந்தது. குறைந்தது 10-12 கடிதங்கள் இருக்கும். அவையெல்லாம் என்ன ஆயின? மங்களம் அதிகாலையில் சொன்னது ஞாபகம் வந்தது. இந்த துக்கிரியின் தலையெழுத்து எப்படி இருக்கிறதோ. ஆமாம், இந்த துக்கிரியின் ஜன்மத்தில் தலையெழுத்து சரியாயில்லாத போது எத்தனை கடுதாசி எழுதித்தான் என்ன பிரயோஜனம்? பாவம் சாவித்திரி, தன்னை புக்ககத்துக்கு அழைத்து போகாததன் காரணம் ஊரிலே தங்களை சாதி பிரஷ்டம் பண்ணி வைத்திருந்ததுதான் என்று நம்பியிருந்தாள். தலை தீபாவளிக்கு 4 நாளைக்கு பிறகு கல்கத்தாவிலிருந்து கடிதம் வந்தது. அதில் அந்த மாதிரிதான் எழுதியிருந்தது. ஊரார் அவர்களை சாதி பிரஷ்டம் செய்து வைத்திருப்பதாகச் செய்தி கிடைத்திருக்கிறதென்றும், சாஸ்திரியின் காரியங்கள் தங்களுக்கும் கட்டோடியே பிடிக்கவில்லை என்றும், வீட்டிலே ஒரு பெண் இருக்கிறாளே என்பதை உத்தேசித்தாவது ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டாமா என்றும், இத்தகைய நிலைமையில் தலை தீபாவளிக்கு வரப்பிடிக்காதபடியால் வரவில்லை என்றும் கடிதம் சொல்லிற்று. இந்த கடிதம் வந்த பிறகு சாவித்திரியின் ஏமாற்றமெல்லாம் ஊராரின் மேல் கோபமாக மாறிற்று. அவர்கள் ஏதோ இல்லாததும் பொல்லாததும் எழுதியிருக்க வேண்டுமென்றும், அதனால் தான் வரவில்லை என்றும், உண்மை விவரங்கள் தெரியும் போது மாப்பிள்ளையும் சம்பந்திகளும் தீபாவளிக்கு வராதது பற்றி வருத்தப்படுவார்கள் என்றும் அவள் எண்ணினாள். ஆகவே அப்பாவை விவரமாக கடிதம் எழுதும்படி அடிக்கடி தூண்டினாள். அவரும் எழுதினார். 1 தடவை, 2 தடவை, 3 தடவை எழுதினார். 1க்காவது பதில் கிடையாது. பிராயச்சித்தம் செய்து கொண்டு ஊர் கட்டுப்பாடு நிவர்த்தியான பிறகு மறுபடியும் கடிதம் எழுதினார். அப்போதும் பதில் இல்லை. சில நாளைக்கு பிறகு சாந்தி கல்யாணம் எப்போது வைத்துக் கொள்வதாக உத்தேசம் என்று கேட்டு எழுதியதற்கும் அதே கதிதான். 1 நாளைக்கு சம்பு சாஸ்திரி, அம்மா சாவித்திரி, நான் எத்தனையோ கடிதம் எழுதியாச்சு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீயாவது உன் அகத்துக்காரருக்கு 1 கடிதம் எழுதி பாரம்மா என்றார். சாவித்திரியின் உள்ளத்தில் இந்த எண்ணம் வெகு நாளாக இருந்து கொண்டிருந்தது. தகப்பனாரே சொன்னதும் உடனே கடிதம் எழுதத் தொடங்கினாள். ஸ்ரீதரனிடம் தனக்குள்ள அன்பையும், இத்தனை காலமாக அவரை பாராததால் தான் அனுபவிக்கும் துக்கத்தையும், உடனே அவரை வந்து அடையத்தன் உள்ளம் துடித்து கொண்டிருப்பகையும் அவளால் முடிந்த வரையில் உருக்கமாக எழுதினாள். இந்த கடிதத்துக்கு உடனே பதில் வரும் என்று சாவித்திரி நம்பினாள். தினந்தோறும் தபால்காரன் வரவை அவளுடன் எதிர்பார்த்தாள். 2 வாரம் வரையில் பதில் வராமல் போகவே ஒருவேளை போய்ச் சேரவில்லையோ என்னவோ என்று மறுபடியும் எழுதினாள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மனத்தை தேற்றிக் கொண்டு சென்ற 7-8 மாதத்தில் 10 கடிதங்கள் எழுதிவிட்டாள். ஆனால் பாவம், இந்த கடிதங்கள் எல்லாம் அவள் எதிர்பார்த்ததற்கு நேர் மாறான பலனை அளித்து வந்தன என்பது அவளுக்கு எப்படி தெரியும்? ஆம், அவளுடைய கடிதம் ஒவ்வொன்றும் ஸ்ரீதரனுக்கு அவள் மேல் இருந்த வெறுப்பை அதிகப்படுத்தியே வந்தன. மேல் விலாசத்தில் அவளுடைய குழந்தை கையெழுத்தை பார்த்ததுமே அவனுக்கு கோபம் கோபமாய் வரும். ஐயோ, இந்த பிராப்தத்தை கொண்டு வந்து என் கழுத்திலா கட்ட வேண்டும் என்று எண்ணுவான். யாராவது பார்த்துவிடப் போகிறார்களே என்ற பயத்துடன் கடித்ததை அவசர அவசரமாக பார்த்துவிட்டு சில சமயம் படிக்காமலேயே சுக்கு நூறாய் கிழித்து போட்டு விடுவான். சாவித்திரியின் கடிதங்களில் அவள் காட்டியிருந்த வினயம், பயபக்தி, உருக்கம் எல்லாம் அவன் மனத்தில் அருவறுப்பையே உண்டாக்கின. இதையறியாத சாவித்திரி மேலும் 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 கடிதம் எழுதி போட்டுக் கொண்டே இருந்தாள். சம்பு சாஸ்திரியும் சலிக்காமல் அம்பாளை வேண்டிக் கொண்டு அவளுடைய கடிதங்களை தபாலில் சேர்த்து வந்தார். கடைசியாக சாவித்திரி இன்றைய தினம் கடிதம் எழுத ஆரம்பித்த போது இதுதான் அவருக்கு நாம் எழுதும் கடைசி கடிதம் என்று தீர்மானித்துக் கொண்டாள். மேஜையின் மீதிருந்த செல்லுலாய் பொம்மையை பார்த்த வண்ணம், பாப்பா, இந்த கடிதத்துக்காவது அவளிடமிருந்து பதில் வந்தால் போச்சு, இல்லாமற் போனால் நான் கிணற்றிலோ குளத்திலோ விழுந்து செத்து போயிடுவேன், அப்புறம் உன்னோடு யார் விளையாடுவார்கள் என்று மனத்திற்குள் சொல்லிக் கொண்டாள். அப்போது தான் 3 வயதிலே கிணற்றில் விழுந்ததாக அப்பா சொன்னது ஞாபகம் வந்தது. ஐயோ, அப்போதே நான் செத்து போயிருக்க கூடாது, பாவி நல்லான் எதற்காக என்னை எடுத்தான் என்று நினைத்து பெருமூச்சு விட்டாள். பிறகு மனத்தை திடப்படுத்தி கொண்டு ஒருவாறு கடித்ததை எழுதி முடித்தாள்.
அந்தச் சமயத்தில் சம்பு சாஸ்திரி, அம்மா சாவித்திரி உன் கலி தீர்ந்துவிட்டது அம்மா என்று சொல்லிக் கொண்டே உள்ளே வந்தார். ராஜாராமையரும் அவருடைய நண்பர்களும் நடத்திய ஆவி உலகச் சோதனை அகால மரணத்துக்கு உள்ளான விஷயத்தை நாம் துயரத்துடன் தெரிவிக்க வேண்டியதாயிருக்கிறது. மேஜை ஒரு முழ உயரம் கிளம்பியதற்கு மேல் அவர்களுடைய சோதனையில் வேறு எவ்வித பலனும் ஏற்படவில்லை. ஆகவே எல்லோரும் ஒருவாறு சலிப்பு அடையும் தருணத்தில் இங்கிலாந்திலிருந்து மிஸ் மேரியா ஹாரிசன் என்னும் பெண்மணி வந்து சேர்ந்தாள். இவள் ஒரு பிரசித்தி பெற்ற மீடியம், அதாவது ஆவி உலகவாசிகளை தன்னுடைய தேகத்தின் மீது ஆவிர்ப்பவிக்கச் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவள். ராஜாராமையர் பீடர்சன் சங்கத்தார் இந்த மீடியம் அம்மாளுக்கு வரவேற்பு அளித்தார்கள். இவர்களுடைய ஆராய்ச்சியில் அந்த அம்மாள் மிகவும் சிரத்தை காட்டி தானே அவர்களுக்கு உதவி செய்வதாகவும் சொன்னாள். பல நாள் முயற்சிக்குப் பிறகு ஒரு நாளைக்கு அந்த அம்மாள் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அதாவது அவள் பேரில் ஆவிகள் ஆவிர்ப்பவித்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாயின. ஆனால் பதில் வாயினால் சொல்லவில்லை. மீடிய பவுங்குரி இத்தின் கையை பிடித்து பதில்களை எழுதி காட்டின. முதலில் மிஸ்ஸஸ் பீடர்சனுடைய ஆவி ஆவிர்ப்பவமாயிற்று. பீடர்சன் துறை பூலோகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டதற்கு அதெல்லாம் எனக்கு மறந்து போய்விட்டது, இந்த உலகத்துக்கு வந்த பிறகு பூலோக விஷயங்கள் ஒன்றும் ஞாபகம் இருப்பதில்லை என்று ஆவி சொல்லிற்று. பிறகு தான் இருக்கும் உலகம் அற்புதமான அழகு வாய்ந்தது என்றும், எங்கே பார்த்தாலும் புஷ்பக் காட்சியாயிருக்கிறது என்றும், வானவில்லின் வர்ணங்கள் எங்கும் காணப்படுகின்றன என்றும், எப்போதும் சுகந்தம் வீசுகிறது என்றும், இப்படிப்பட்ட ஆச்சரிய உலகத்துக்கு பீடர்சன் துறையும் சீக்கிரத்தில் வந்து சேர வேண்டும் என்றும் எழுதி தெரிவித்தது. இந்த எழுத்து ஒருவாறு தம் மனைவியின் கையெழுத்தை போல் இருக்கிறதென்று பீடர்சன் துறை சொன்னார். பிறகு ராஜாராமையருடைய தகப்பனார் மீடியம் அம்மாளின் மீது ஆவிர்ப்பவித்தார். அவர் எழுதிய கையெழுத்து மிஸ்ஸஸ் பீடர்சனின் எழுத்துக்கு முற்றும் மாறாக ஆண்பிள்ளை கையெழுத்தை போல் இருந்தது. இதை பார்த்ததுமே அங்கே கூடியிருந்தவர்களெல்லாம் அதிசயப்பட்டு போனார்கள். ஆனால் ராஜாராமையருக்கு அதைவிட ஆச்சரியம் அளித்தது என்னவென்றால், தம்முடைய தகப்பனார் ஓர் அட்சரங்கூட இங்கிலீஷ் தெரியாதவராயிருந்தும் இப்போது இவ்வளவு சுத்தமான இங்கிலீஷ் எப்படி எழுதுகிறார் என்பதுதான். மேலும் வைத்தீசுவரையர் தாம் வசிக்கும் உலகத்தை பற்றி வர்ணித்ததும் மிஸ்ஸஸ் பீடர்சன் வர்ணித்ததும் பிரிக்குறைய ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது. மேலும் அவர் இந்த உலகத்தில் சாதி மத வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, கிறிஸ்தவர்களும் ஹிந்துக்களும் ஒன்றுதான், எல்லாரும் பரமண்டலத்தில் உள்ள இயேசு பிதாவைத்தான் வணங்குகிறோம் என்றார். தம் தகப்பனார் உயிர் வாழ்ந்த போது அவர் கிறிஸ்தவர்களை பற்றி எவ்வளவு கேவலமாக நினைத்தார் என்பது ராஜாராமையருக்கு ஞாபகம் வந்தபோது பரலோகத்தில் அவருடைய மாறுதல் ஆச்சரியமாய்த்தான் இருந்தது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட அவரை அதிசயத்தினால் திகைக்க பண்ணிய விஷயம் வேறொன்று. வருஷா வருஷம் நான் தங்களை உத்தேசித்து சிராத்தம் பண்ணுகிறேனே, அன்று தாங்கள் பூலோகத்துக்கு வருவதுண்டா என்று ராஜாராமையர் கேட்டதற்கு வைத்தீசுவரையரின் ஆவி எழுதிய பதிலாவது, ஆமாம், வருஷம் ஒரு தடவை நான் என்னுடைய கல்லறைக்கு வருகிறேன். அங்கே நீ போட்டிருக்கும் புஷ்பங்களின் சுகந்தத்தை உட்கொண்டு விட்டு திரும்புகிறேன். ராஜாராமையர் தம் தகப்பனாரின் உடலுக்கு கொல்லி வைத்துக் கொளுத்தியதுமல்லாமல் அவருடைய எலும்புகளை பயபக்தியுடன் கொண்டு போய் கங்கையில் போட்டுவிட்டு வந்தவர். எனவே அவருடைய தகப்பனாரின் ஆவி என்னுடைய கல்லறைக்கு வருகிறேன் என்று சொன்னதும் ராஜாராமையருக்கு அளவில்லாத வியப்பு உண்டாயிற்று. அதை நினைக்க நினைக்க இந்த ஆவி உலகச் சோதனையிலே அவருடைய நம்பிக்கை சிதறுண்டு போயிற்று. இதற்கு நேர்மாறாக பீடர்சன் துறையின் நம்பிக்கை அதிகமாயிற்று. அவர் தம்முடைய மனைவி வசிக்கும் உலகத்துக்கு தாமும் சீக்கிரம் போக வேண்டும் என்றும், அதற்கு முன்னால் தாம் ஜன்ம தேசத்தையும் ஒரு தடவை பார்த்துவிட வேண்டும் என்றும் தீர்மானித்து உத்தியோகத்திலிருந்து விலகி சீமைக்கு பிரயாணமானார். அவர் போன பிறகு ராஜாராமையரின் ஆவி உலக ஆராய்ச்சியும் சமாப்தி அடைந்தது. இப்போது ராஜாராமையர் தமது முழு கவனத்தையும் மனோதத்துவ ஆராய்ச்சியில் செலுத்தியிருந்தார். ஹிப்னாடிசம் என்கிற மனோவசியம், டெலிபதி என்கிற மானிட தந்தி ஆகிய கலைகளை பற்றி ஏராளமான நூல்களை படித்தார். அந்த அப்பியாசங்களை செய்வதற்கு பூர்வாங்கமாக இப்போது காந்த சக்தி தேடிக் கொள்வதில் ஈடுபட்டிருந்தார். தமது அறையின் ஒரு சுவரில் வட்ட வடிவமான ஒரு பெரிய கருப்பு புள்ளியை எழுதி கொண்டு அதை கண் கொட்டாமல் உற்று பார்த்த வண்ணம், இதோ என் கண்கள் காந்த சக்தி பெற்றுவிட்டன என்று ஜபிப்பார். பிறகு கண்களை மூடிக்கொண்டு, இதோ எனக்கு காந்த சக்தி உண்டாகிறது, என்னை சுற்றிலும் உள்ளவர்கள் எனக்கு கட்டுப்படுகிறார்கள், நான் எது சொன்னாலும் உடனே கேட்கிறார்கள், ஸ்ரீதரா நான் கட்டளையிடுகிறேன் நீ கீழ்ப்படுகிறாய், தங்கம் நான் சொல்கிறேன் நீ கேட்கிறாய் என்று இந்த மாதிரி திருப்பி திருப்பி சொல்வார். இவ்வாறு ஒரு நாள் சாயங்காலம் அவர் மாடி அறையில் காந்த சக்தி அப்பியாசத்தில் ஈடுபட்டிருக்கும் போதுதான் வாசலில் கார் வந்து நின்று பலமாக ஹாரன் அடிக்கும் சத்தம் கேட்டது. ராஜாராமையர் தமது அப்பியாசத்தை நிறுத்தி ஜன்னல் பக்கமாக வந்து பார்த்தார். வாசலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் நின்றது. அதில் டிரைவர் ஸ்தானத்தில் ஸ்ரீதரன் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு அருகில் எவே அமர்ந்திருந்தாள்.
அப்போது விட்டுக்குள்ளிருந்து வேலைக்காரன் வரவே ஸ்ரீதரன் அவனிடம் தான் ஆபியவுக்கு கொண்டு போகும் கைப்பெட்டியை தூக்கி கொடுத்தான். உடனே வண்டி விற்றென்று கிளம்பி போய்விட்டது. ராஜாராமையருக்கு இது ஒன்றும் அதிசயம் அளிக்கவில்லை. ஏனென்றால் தீபாவளியின் போது ஸ்ரீதரன் கூட்டிக் கொண்டு வந்த சிநேகிதன் உண்மையில் சிநேகிதி என்பது சீக்கிரத்திலேயே தெரிந்து போயிற்று. தகப்பனாரும் தாயாரும் எவ்வளவு புத்தி சொல்லியும் பயன்படவில்லை. அதை பற்றி பேச்சு எடுத்தால் ஸ்ரீதரன் உடனே, நீங்கள் என் சம்மதத்தை கேளாமல் பலவந்தமாக ஏன் கல்யாணம் பண்ணி வைத்தீர்கள்? நான் என் இஷ்டம் போல்தான் இருப்பேன் என்று ஒரே அடியாய் அடித்துவிட்டு போய்விடுவான். ஸ்ரீதரனை எப்படி நல்ல வழிக்கு திருப்புவது என்று ராஜாராமையர் தங்கம்மாள் இரண்டு பேருக்கும் ஒரே கவலையாயிருந்தது. ராஜாராமையர் முக்கியமாக அதற்காகவே காந்த சக்தி சம்பாதிக்கும் அப்பியாசத்தில் ஈடுபட்டிருந்தார். தங்கம்மாளும் தனக்கு தெரிந்த வழியில் என்னவெல்லாமோ யோசனை செய்து கொண்டிருந்தாள். இன்று சாயங்காலம் ஸ்ரீதரன் வாசலில் நின்றுவிட்டு வீட்டுக்குள் வராமல் கூட போய்விட்டதும் தங்கம்மாள் மேலே ராஜாராமையரை தேடிக் கொண்டு வந்தாள். என்ன இப்படி எத்தனை நாளைக்கு இந்த பிள்ளையை கேள்வி முறையில்லாமே விட்டிருக்கிறது? நீங்களும் ஒரு புருஷாண்டு உட்கார்ந்துண்டு எல்லாத்தையும் பார்த்திருக்கையிலே என்றாள். அதுக்கு என்னை என்ன பண்ணச் சொல்றே? அவன் அப்பா பிள்ளையாயிருந்தான்னா நான் சொன்னத்தை கேட்பான். ஆரம்பத்திலிருந்தே அவனை அம்மா பிள்ளையாய் பண்ணியாச்சு. இப்ப முட்டிண்டு என்ன பிரயோஜனம்? நான் ஒன்னும் இப்ப முட்டிக்கலை. அப்பவே கூடத்தான் முட்டிண்டேன். கல்கத்தாவிலே நாம் இருந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். குழந்தைக்காவது நம்ம பக்கத்திலே வேலை பண்ணி வைங்கோன்னு சொன்னேன் கேட்டாத்தானே? ஆமாம், நம்ம பக்கத்திலே உன் பிள்ளைக்கு உத்தியோகம் கொடுக்கிறேன்னு காத்துண்டிருந்தா நான் வேண்டான் முட்டேனாக்கும். உத்தியோகம்தான் போகட்டும், நம்ம உற்பக்கமா பார்த்து நீ கல்யாணம் பண்ணி வச்சையே, அது என்ன ஆச்சு? எல்லாம் சரியாத்தான் ஆச்சு. கல்யாணம் பண்ணினதிலே என்ன குறைவா போச்சு? நான் ஊருக்கு போய் 3000 ரூபாயோடே அந்த பொண்ணை அழைச்சுண்டு வராமல் போனா என் பெயர் தங்கம்மா இல்லை. குஷாலாய் போய் அழைச்சுண்டு வா, பிள்ளையோடே மல்யுத்தம் பண்ணு. மல்யுத்தம் பண்ணுவானேன்? மாட்டு பொண்ணு வந்துட்டா இவனுக்கு இந்த சட்டைக்காரி பைத்தியம் கட்டாயம் போயிடும். நீங்க மட்டும் இவன் கிட்ட இப்போ ஒன்னும் சொல்லி வைக்காதீங்கோ. நான் என்னத்துக்கு சொல்றேன்? பைத்தியமா? இந்த மாதிரி நான் நரசிங்கபுரத்துக்கு வர்றேன், அங்கே வந்து என்னை பார்க்கறதுன்னுட்டு சம்பு சாஸ்திரிக்கு ஒரு கடுதாசி எழுதுங்கோ. அது மட்டும் என்னாலே முடியாது. நீயாச்சு, உன் பிள்ளையாச்சு, மாட்டு பொண்ணாச்சு, எப்படியாவது போங்கோ. ராஜாராமையருடைய பிடிவாதத்தை அறிந்திருந்த தங்கம்மாள் அதே தெருவில் குடியிருந்த இன்னொரு தமிழ்நாட்டு குடும்பத்தைச் சேர்ந்த பையனை அழைத்து கொண்டு வந்து சம்பு சாஸ்திரிக்கு கடிதம் எழுதச் செய்தாள். விடச்சிறிது ஸ்பீக் விடப்பெரிது தான் சீக்கிரத்தில் நரசிங்கபுரத்துக்கு வருவதாகவும் மாட்டு பெண்ணை கல்கத்தாவுக்கு கூட்டிக் கொண்டு போகும் உத்தேசம் இருக்கிறதென்றும், ஆனால் சம்பு சாஸ்திரி முதலில் விடச்சிறிது சப் கிளாஸ் சமன் FS 46 விடப்பெரிது நரசிங்க விடச்சிறிது சப் விடப்பெரிது பு விடச்சிறிது சப் கிளாஸ் சமன் FS 42 விடப்பெரிது விடச்சிறிது சப் விடப்பெரிது ரத்திற்கு விடச்சிறிது சப் கிளாஸ் சமன் FS 42 விடப்பெரிது விடச்சிறிது சப் விடப்பெரிது வந்து தன்னை பற் பார்ணித்தால் நேரில் விடச்சிறிது ஸ்பீக் விடப்பெரிது விடச்சிறிது ஸ்பீக் விடப்பெரிது விடச்சிறிது சப் கிளாஸ் சமன் FS 50 விடப்பெரிது தெரிவிப்பதாகவும் விடச்சிறிது சப் விடப்பெரிது எழுதுவித்து தபாலிலும் போட்டால் விடச்சிறிது ஸ்பீக் விடப்பெரிது ஏதாவணி 3 சாவித்திரியின் பயணம். மேலே சொன்ன தங்கம்மாளின் கடிதத்தை படித்தவுடனே தான் சாஸ்திரியார் அவ்வளவு சந்தோஷத்துடன் வந்து, சாவித்திரி உன் கலி தீர்ந்துவிட்டது அம்மா என்றார். சாவித்திரிக்கு மயிர்கூச்சல் எடுத்தது. திடுக்கிட்டு எழுந்திருந்து, ஏதாவது கடுதாசி வந்திருக்கா அப்பா என்று கேட்டு கொண்டு வந்தாள். ஆமாம்மா, சம்பந்தியம்மாள் நரசிங்கபுரத்துக்கு பொண்ணை பார்க்கிறதுக்கு வர்றாளாம். திரும்பி போறபோது கல்கத்தாவுக்கு உன்னை கூட்டிண்டு போறாளாம் என்றார். சாவித்திரி நம்ப முடியாத சந்தோஷத்துடன், நிஜமாகவா அப்பா என்று கூவினாள். இந்த சம்பாஷணையை ஒட்டு கேட்டு கொண்டிருந்து விட்டு சமையலறைக்கு போனாள் மங்களம். அடி அம்மா, இந்த பொண்ணுக்கு விமோசனம் பிறந்துட்டாப்பலே இருக்குடி என்றாள். விமோசனம் பிறந்திருக்கா? அது என்ன என்றாள் சொர்ணம்மாள். சம்பந்தியம்மாள் நரசிங்கபுரத்துக்கு வர்றாளாம், இவளை கூட்டிண்டு வந்து விடச் சொல்லி எழுதியிருக்காளாம். அந்த பெரிய மனுஷிக்கு இங்கே வந்து அழைச்சுண்டு போக முடியலையாக்கும். உன்னையும் என்னையும் பார்க்க வேண்டியிருக்கலையாக்கும். அது போனால் போகட்டுண்டு அம்மா. இந்த பொன் எப்படியாவது புக்காத்துக்கு போய் செலக்கியமாயிருந்தால் சரி. அரசமரத்து பிள்ளையாரே, சாவித்திரி புக்காத்துக்கு போனா உனக்கு 108 குழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்றேன் என்றாள் மங்களம். அடி அசடே, புக்காத்துக்கு போய் திரும்பி வராதிருந்தா நைவேத்தியம் பண்றேன்னு வேண்டிக்கோ. இது வாயையும் கையையும் வச்சுண்டு அங்கே போய் வாழணுமே. உன் சம்பந்தி இலேசுப்பட்டவள்னு நினைச்சுக்காதே. என்னத்துக்கு தான் வராமே இவரை கூட்டிண்டு வந்து விட சொல்லியிருக்கா தெரியுமா? அப்பத்தானே இந்த பிராமணனை இன்னும் நன்னா மொட்டையடிக்கலாம். இந்த சமயத்தில் செவிட்டு வைத்தி, அக்கா அம்மா என்ன சொல்றா என்று கேட்டான் மங்களம். ஜாடை காட்டிக்கொண்டே, சாவித்திரி புக்காத்துக்கு போக போறாளாண்டா,
என்றாள் சாவித்திரிதானே. ஆமாம், கதவை சாத்திண்டு ஆம்படையானுக்கு கடுதாசி எழுதரா எழுதரா அப்படியே எழுதரா. சொர்ணம்மாள் தாலி கட்டுவது போல் ஜாடை காட்டிக்கொண்டு, இல்லேடா, அவள் ஆம்படையானாத்துக்கு போக போறா என்றாள். அதான் நானும் சொல்றேன், அப்பவே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா ராஜாத்தி ஆட்டமா வச்சிருப்பனே. சீச்சி, வாயை மூடிக்கோ என்றாள் மங்களம். கல்கத்தா கடித்ததை அப்பாவிடமிருந்து வாங்கி படித்ததும் சாவித்திரிக்கு கொஞ்சம் உற்சாகம் குறைந்தது. இத்தனை நாள் கழித்து வந்த இந்த கடிதமாவது மாப்பிள்ளை எழுதினதாயிருக்க கூடாதா என்று நினைத்தாள். பிறகு படித்த நாகரிக மனுஷராயிருந்தாலும் தாயார் தகப்பனாருக்கு அடங்கிய பிள்ளை, அவர்களை மீறி ஒன்றும் செய்யமாட்டார் போல் இருக்கிறது. நாமும் புக்காத்துக்கு போனால் மாமனார் மாமியாருக்கு அடங்கி நடந்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அழைத்து போகிற உத்தேசம் இருக்கிறது என்று மட்டும் தங்கம்மாள் எழுதியிருந்தபடியால் அதற்கு ஒன்றும் தடங்கள் இல்லாமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டாள். எப்படியும் தான் இன்று எழுதிய கடிதத்தை தபாலில் சேர்க்க வேண்டிய அவசியமில்லை, அதை பத்திரமாய் வைத்திருந்து கல்கத்தாவுக்கு போன பிறகு மாப்பிள்ளையிடம் காட்ட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டாள். சம்பு சாஸ்திரி குறிப்பிட்ட தேதியில் நரசிங்கபுரத்துக்கு போனார். அவரிடமிருந்து இரண்டு நாளைக்கெல்லாம் சாவித்திரிக்கு ஒரு கடிதம் வந்தது. சம்பந்தியம்மாள் உன்னை கூட்டிக் கொண்டு போவதாக ஏற்பாடாகிவிட்டது, அடுத்த புதன்கிழமை நாள் பார்த்திருக்கிறது, எனக்கு நாகப்பட்டினத்தில் கொஞ்சம் வேலை இருக்கிறது, பார்த்து கொண்டு நாலு நாளில் வருகிறேன், அதற்குள் உன்னை அனுப்புவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வைக்கும்படி சித்தியிடம் சொல்லவும் என்று எழுதியிருந்தது. சாவித்திரிக்கு உண்டான குதூகலத்துக்கு அளவே இல்லை. பகவானே, கடைசியில் உன்மனம் இறங்கிற்றா? என்னுடைய பிரார்த்தனையெல்லாம் பலித்ததா? உண்மையிலேயே என் கலி தீரப்போகிறதா? இந்த சனியங்களை விட்டு போகப் போகிறேனா? கல்கத்தாவுக்கு போய் என் பிராணநாதருடன் குடித்தனம் நடத்தப் போகிறேனா? கல்கத்தா பட்டணம் எப்படி இருக்கும்? கும்பகோணத்தையும் நாகப்பட்டினத்தையும் விட பெருசாயிருக்குமோ? அங்கேயெல்லாம் தெரு விதியில் தந்தி கம்பியிலே வண்டி ஓடுமாமே, அது எப்படி இருக்குமோ? ஒரு பக்கம் இம்மாதிர எண்ணங்கள். அப்பாவை சித்தி பாட்டி செவிட்டு வைத்து இவர்கள் கையில் விட்டுவிட்டு போகிறோமே, இவர்கள் அவருடைய பிராணனை வாங்கிவிடுவார்களே என்ற வேதனை மற்றொரு பக்கம். இந்த சமயத்தில் தானா அப்பாவுக்கு நாகப்பட்டினத்திலே வேலை இருக்க வேண்டும்? கிளம்புவதற்கு முன்னால் நாலு நாளைக்கு அவர் ஆத்தில் இருக்கக்கூடாது. இந்த நாலு நாளும் அவருக்கு சிசுறுஷை செய்தாலாவது மனத்துக்கு கொஞ்சம் ஆறுதலாயிருக்குமே என்ற ஏக்கம் இன்னொரு பக்கம். சாவித்திரிக்கு அப்போதிருந்த மனோநிலையில் மங்களத்துடன் கூட உறவு கொண்டாடத் தொடங்கினாள். எவ்வளவு சிரமப்பட்டும் சொர்ணம்மாளிடம் மனத்தை திறந்து பேச அவளால் முடியவில்லை. ஆனால் மங்களம் தனியாயிருந்த போதெல்லாம் அவளிடம் வந்து, சித்தி, புக்காத்திலே எப்படி இருக்க வேண்டும்? மாமனார் மாமியாருக்கு எப்படி சிசுறுஷை செய்ய வேண்டும் சொல்லு. அவள் வீட்டிலே ஒரு வேளை பரிசாரகன் இருந்தா நான் என்ன காரியம் செய்யறது? என்னால் வெறுமனே உட்கார்ந்திருக்க முடியாதே என்றெல்லாம் கேட்பாள். அப்புறம் சித்தி, என்ன இருந்தாலும் உன்னையும் அப்பாவையும் விட்டுட்டு போறது எனக்கு கஷ்டமாய்த்தான் இருக்கு. நான் கல்கத்தாவில் இருந்தாலும் உங்களைத்தான் அடிக்கடி நினைச்சுண்டிருப்பேன், நீ என்னை நினைச்சுக்குவையோ மாட்டையோ என்பாள். மங்களத்துக்கும் அந்த சமயத்தில் சாவித்திரியிடம் புது அன்பு தோன்றியிருந்தது. தினம் தலைவாரி பூ வைத்து அலங்காரம் எல்லாம் செய்துவிட்டதோடு மாமியாராத்தில் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஏதோ உலகத்திலே எல்லாரையும் போலே சாந்தி கல்யாணம் என்று பண்ணி புக்காத்திலே கொண்டு விட்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு கொடுத்து வைக்கலை, எப்படியாவது நீ சந்தோஷமாயிருந்தால் சரி என்று அடிக்கடி கூறினாள். நல்ல வேளை, சாந்தி கல்யாண செலவெல்லாம் இல்லாமற் போச்சே என்ற திருப்தி அவள் மனத்திற்குள் இருந்தது. இதை நினைத்து பெண்ணை புக்ககத்துக்கு முதன் முதலில் அனுப்பும் போது செய்ய வேண்டிய சீர்களை அவள் தாராளமாகவே செய்து கொண்டிருந்தாள். பருப்பு தேங்காய் பக்ஷணம் எல்லாம் பண்ணி வைத்தாள். நாலு நாள் கழித்து சம்பு சாஸ்திரி வந்தார். மறுநாள் தான் புதன்கிழமை. ஆகையால் பிரயாண ஏற்பாடுகள் எல்லாம் துரிதமாக நடந்தன. புறப்படும் நாள் நெருங்கிவிடவே சாவித்திரிக்கு தகப்பனாரை விட்டு பிரிய வேண்டுமே என்ற எண்ணம் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. அன்றிரவு அவள் சாஸ்திரியுடன் தனியாயிருந்த போது, அப்பா, நான் போயிட்டா நீங்க தனியாயிருக்கணுமே, எப்படியப்பா இருப்பேள் என்றாள். அதற்கு என்ன குழந்தை செய்யலாம்? உலகத்தில் பெண்ணை பெற்றவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் விட்டு பிரிய வேண்டியதுதான். நீ எப்படியாவது புக்காத்துக்கு போய் சிலக்கியமாயிருக்க வேண்டும், அதுதானம்மா முக்கியம் என்றார் சாஸ்திரி. புதன்கிழமை காலையில் நல்ல வேளையில் வாசலில் இரட்டை மாட்டு வண்டி வந்து நின்றது. நல்லான் தான் வண்டி கொண்டு வந்திருந்தான். அவன் முகத்திலும் சந்தோஷம் தாண்டவமாயிற்று. உள்ளே சாஸ்திரி ஊம் ஊம் சீக்கிரம் என்று அவசரப்படுத்தி கொண்டிருந்தார். சாமான்கள் ஒவ்வொன்றாய் வண்டியில் கொண்டு வந்து ஏற்றப்பட்டன. சாவித்திரி தன்னால் தவக்கம் ஆகக்கூடாதென்ற எண்ணத்தினால் கையில் கூஜாவை எடுத்து கொண்டு அரை மணி நேரத்திற்கு முன்னால் இருந்து தயாராய் நின்று கொண்டிருந்தாள். கடைசியில் சாமான்கள் எல்லாம் வண்டியில் ஏற்றியான பிறகு புறப்பட வேண்டிய வேளை வந்ததும் சாவித்திரி சொர்ணம்மாளுக்கும் மங்களத்துக்கும் நமஸ்காரம் செய்தாள். செவிட்டு வைத்திக்கு கூட, மாமா,
உனக்கும் நமஸ்காரம் பண்றேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பாதி நமஸ்காரம் பண்ணி எழுந்தாள். வைத்திக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அவன் அசட்டுச் சிரிப்புடன், எனக்கு என்னத்துக்கு என்றான். மங்களம் சாவித்திரியின் நெற்றியில் விபூதி இட்டாள். பிறகு எல்லாரும் வாசலுக்கு வந்தார்கள். சாவித்திரி தெரு வீதியில் இறங்கியதும் மறுபடியும் திரும்பி பார்த்து, சித்தி போயிட்டு வர்றேன் என்றாள். மங்களம், மகராஜியாய் போயிட்டு வா அம்மா என்றாள். ரேழியில் கதவோரமாய் நின்ற அவள் தாயார், போயிட்டு வாவாம், நிஜந்தான்னு மறுபடியும் வந்து வைக்க போறது என்று முணுமுணுத்தாள். சாவித்திரியும் சம்பு சாஸ்திரியும் வண்டியில் ஏறிக்கொண்டார்கள். வண்டியும் ஜில் ஜில் என்ற மாட்டின் சதங்கை சத்தத்துடன் கிளம்பிற்று. சாவித்திரியின் மனோநிலை அப்போது எப்படி இருந்தது? இத்தனை நாளும் வசித்த ஊரை விட்டு போகிறோமே என்று அவள் மனத்தில் வருத்தம் உண்டாயிற்றா? நெடுங்கரையை மறுபடி எப்போது பார்ப்போம் என்று ஏங்கினாளா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்பதை தெரிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அம்மா. கடைசியிலே இந்த சனியன் பிடித்த நெடுங்கரையை விட்டு கிளம்பியாச்சு. இந்த ஊர் முகத்திலேயே இனிமேல் விழிக்க வேண்டாம் என்றுதான் அவள் எண்ணினாள். சாவித்திரி, சாவித்திரி, இந்த சனியன் பிடித்த நெடுங்கரைக்கு திரும்பி போக மாட்டோமா என்று ஒரு நாளைக்கு நீ தாபம் கொள்ளப் போகிறாய். இப்போது நீ வெறுக்கும் நெடுங்கரை அப்போது உன்னை வரவேற்குமா? நான்கு பணி மறைந்தது. சாவித்திரிக்கு சம்பு சாஸ்திரி எழுதிய கடிதத்தில் நாகப்பட்டினத்தில் தமக்கு காரியம் இருப்பதாக எழுதியிருந்ததை படித்து, அது என்ன அவ்வளவு முக்கியமான காரியம் என்று சாவித்திரி எண்ணினாளல்லவா? உண்மையிலேயே அவருக்கு மிகவும் முக்கியமான காரியம் என்று சாவித்திரி எண்ணினாளல்லவா? உண்மையிலேயே அவருக்கு மிகவும் முக்கியமான காரியம் நாகப்பட்டினத்தில் இருந்தது. சாஸ்திரியார் சாவித்திரியின் கல்யாணத்துக்காக வாங்கிய கடன் ரூபாய் 10,000 வட்டியுடன் சேர்ந்து இப்போது 13.500 ஆகியிருந்தது. குடமுருட்டி உடைப்பு, அதன் பயனாக ஏற்பட்ட மகதூல் நஷ்டம், மற்ற உபத்திரவங்கள் காரணமாக வருஷா வருஷம் வட்டி கூட கொடுக்க முடியவில்லை. இத்துடன் சாஸ்திரியின் நிலத்திலும் 2 வேலி மண்ணடித்து போய்விட்டதென்பது தெரிந்த பிறகு கடன்காரன் பணத்துக்கு நிர்பந்தப்படுத்த ஆரம்பித்தான். அது ஒன்றும் பயன்படாமல் போகவே நாகப்பட்டினம் கோர்ட்டில் தாவா செய்து விட்டான். மகதலை விற்று கடனை அடைக்கலாம் என்ற நம்பிக்கை சாஸ்கதிரிக்கு இப்போது கிடையாது. நிலத்தை விற்க வேண்டியதுதான், வேறு வழியில்லை என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்த சமயம் சம்பந்தியம் மாலை நரசிங்கபுரத்தில் போய் பார்க்கும்படி கல்கத்தாவில் இருந்து கடிதம் வந்தது. அந்தப்படியே சாஸ்திரி நரசிங்கபுரம் போய் சம்பந்தியம் மாலை பார்த்தார். அந்த அம்மாள் சாஸ்திரியார் செய்திருக்கும் குற்றங்களுக்கெல்லாம் ஜாபிதா கொடுத்து அவரை திணற அடித்த பிறகு, என்ன இருந்தாலும் இனிமேல் அவள் எங்காத்துப்பெண், நான் அழைச்சுண்டு போறேன். ஆனால் ஆடி 6 மாதம் தீபாவளி முதல் சாந்தி கல்யாணம் வரையில் செய்ய வேண்டியதுக்கெல்லாம் சேர்த்து 3,000 ரூபாய் கையில் கொடுத்துடணும். இல்லாட்டா பெண் உங்காத்திலேயே இருக்க வேண்டியதுதான் என்று கண்டிப்பாய்ச் சொன்னாள். நிலம் விற்பதை பற்றி சாஸ்திரிக்கு இருந்த சிறிது சந்தேகமும் இப்போது நிவர்த்தியாகிவிட்டது. வேறு வழியில் 30,000 சம்பாதிக்க முடியாது. மேலும் குழந்தை சாவித்திரி மட்டும் புருஷன் வீட்டுக்கு போய்விட்டாளானால் அப்புறம் நிலம், நீச்சு, வீடு, வாசல் எல்லாம் யாருக்கு வேணும்? தமக்கும் மங்களத்துக்கும் அறை, வயிற்றுச் சாப்பாட்டுக்கு பகவான் படி அளக்காமல் போகிறாரா? இவ்வாறு எண்ணி சாஸ்திரி நரசிங்கபுரத்தில் இருந்து நேரே நாகப்பட்டினத்துக்கு போனார். கடன் கொடுத்த முதலாளியையும் முதலாளியின் வக்கீலையும் கண்டு பேசினார். கோர்ட்டில் கேஸ் நடத்தி ஏகப்பட்ட பண செலவு செய்து கட்டிக்கப் போகிற நிலத்தை இப்போதே கட்டி கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். அதிர்ஷ்டவசமாக அந்த முதலாளியும் வக்கீலும் ஏற்கனவே சம்பு சாஸ்திரியிடம் மதிப்பு வைத்திருந்தவர்கள். ஆகவே சம்பு சாஸ்திரி அடியோடு அழிந்து போவது அவர்களுக்கும் திருப்தியளிப்பதாயில்லை. கடைசியில் சாஸ்திரிக்கு இன்னொரு 30,000 ரொக்கம் கொடுத்து வீட்டையும் 3/4 வேலி நிலத்தையும் ஒதுக்கிவிட்டு பாக்கியையெல்லாம் கடனுக்கு ஈடாக வாங்கிக் கொள்வதென்று முடிவாயிற்று. அந்தப்படியே பத்திரமும் எழுதி முடிந்து சாஸ்திரியார் ரொக்கம் 3,000 இத்துடன் நெடுங்கரைக்கு திரும்பினார். நாகப்பட்டினத்தில் அவருக்கிருந்த முக்கியமான காரியம் இதுதான். ஆனால் இந்த விவரம் எதுவும் சாவித்திரிக்கு தெரியாது, வீட்டில் வேறு யாருக்கும் தெரியாது. சாஸ்திரியார் இதைச் சொல்வதற்கு இப்போது என்ன அவசரம்? எப்படியாவது குழந்தை முதலில் சந்தோஷமாய் புக்ககத்துக்கு போகட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தார். ஆகவே நரசிங்கபுரத்தில் சம்பந்தியம்மாளிடம் சாஸ்திரி ஒரு கவரை கொடுத்து, அம்மா, ரூபாய் 3,000 நோட்டாயிருக்கு, பத்திரம் ஜாக்கிரதையாய் எண்ணி எடுத்து வச்சுக்குங்கோ என்று சொன்னபோது சாவித்திரிக்கு பகீர் என்றது. அப்பா பணம் என்னத்திற்கு கொடுக்கிறார் என்பதே அவளுக்கு முதலில் புரியவில்லை. ஏற்கனவே அப்பாவுக்கு கடன் உபத்திரவமாயிற்றே, இப்போது இது வேறு சேர்ந்ததா? ஆனால் என்னத்திற்காக பணம் என்று திகைத்தாள். பிறகு நடந்த சம்பாஷணையின் போது ஒருவாறு அவளுக்கு விஷயம் புரிந்தது. சாஸ்திரி தங்கம்மாளை பார்த்து, எனக்கு இப்போது சிரமதசை தொகை என் சக்திக்கும் ஏற்பட்டதுதான். இருந்தாலும் உங்க மனது கோணப்படாதுன்னு எப்படியோ பணம் தயார் பண்ணிண்டு வந்தேன் என்றார். சரிதாங்கானும் ஏதோ பிரமாதமாகச் செய்துட்டதாக நினைச்சுக்க வேண்டாம். ஒவ்வொருத்தர் உங்களுக்குச் செய்யறதுக்கு இது உரை போட காணாது.
அப்படி ஒன்னும் அதிகமா உண்மை நான் கேட்கலையே. இப்போ ஒரு சாந்தி கல்யாணம்னு செய்திருந்தா ஒரு 2000 ரூபாய்க்காவது செய்திருக்கணுமோ வேண்டாமோ என்றாள் தங்கம்மா. அது கிடக்கட்டும் அம்மா, உலகத்திலே பணந்தானா பெரிய விஷயம், பணம் வரும் போகும், ஆனா மனுஷ்யா கிடைக்க மாட்டா. எப்படியோ குழந்தையை உங்க கிட்ட ஒப்படைச்சுட்டேன் சாவித்திரி தாயில்லா பெண். அம்மா இனிமே நீங்கதான் அவளை காப்பாத்தணும், உங்க பெண் மாதிரி பார்த்துக்கணும் என்றார் சாஸ்திரியார். உணர்ச்சி மிகுதியினால் சாஸ்திரி உரத்த குரலில் பேசினார். எவ்வளவுக்கு சத்தம் போட்டு பேசுகிறோமோ அவ்வளவுக்கு தங்கம்மாளின் கல் நெஞ்சில் அது பதியும் என்று அவர் எண்ணியது போலிருந்தது. ஆனால் இது சாவித்திரிக்கு பிடிக்கவில்லை. ஐயோ என்னத்துக்காக அப்பா இப்படி கத்தரார், செவிட்டு வைத்தியோடு பேசி பேசி அப்பாவுக்கு தொண்டை பெரிசாய் போயிடுத்து என்று அவள் நினைத்து கொண்டாள். சாஸ்திரி சொன்னதற்கு தங்கம்மாள் அதுக்கென்னங்கானும், பேஷாய் பார்த்துக்கிறேன், 3 பொண்ணோட சாவித்திரி 4வது பொன் என்று நினைச்சுக்கிறேன். ஆனா நீர் மாத்திரம் முன்னே மாதிரி கவனிக்காம இருந்திடாதையும், வளைகாப்பு சீமந்தம் எதுக்கு எப்படி எப்படி செய்யணுமோ அதெல்லாம் சரியாயிச்சு செய்யணும் என்றாள். இந்த சம்பாஷணை சாவித்திரியின் மனதை புண்படுத்தி விட்டது. ஊரிலிருந்து கிளம்பிய போது இருந்த உற்சாகத்தில் பாதி போய்விட்டது. மாமியாரிடம் எவ்வளவோ பயபக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவள் மனதிற்குள் தீர்மானித்திருந்தாள். ஆனால் இப்போது ஐயோ இப்படிப்பட்ட மாமியாரிடம் இருந்தா நாம் குடித்தனம் பண்ணப் போகிறோம் என்ற பயம் மட்டும்தான் மிஞ்சி நின்றது. இத்தகைய மனுவியிடம் எப்படி பக்தி கொள்ள முடியும்? மாமியாருடைய அல்பத்தனத்துடன் அப்பாவின் பெருந்தன்மையையும் சாவித்திரி மனதிற்குள் ஒப்பிட்டு பார்த்தாள். ஐயோ, தன்னால் அப்பாவுக்கு இத்தனை நாளும் ஏற்பட்ட கஷ்டம் கவலையெல்லாம் போதாதா? இன்னமும் தன்னால் துயரந்தானா? பணம் எப்படி சேகரம் பண்ணினாரோ தெரியலையே. பழைய கடனுக்கு வட்டி கூட கொடுக்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாரே. ஒருவேளை நிலம் விற்பதை பற்றி பிரஸ்தாபம் இருந்ததே, விற்று விட்டாரோ? 4 வருஷத்துக்கு முன் சம்பு சாஸ்திரிக்கு ஊரில் இருந்த அந்தஸ்தையும் அவருடைய இப்போதைய நிலைமையையும் சாவித்திரி எண்ணி மனம் உருகினாள். நிலத்தையும் விற்று விட்டால் அப்புறம் குடும்பத்தின் கதி என்ன? சித்தியும் பாட்டியும் உன்னால் தான் இந்த குடித்தனம் பாழாச்சு என்று அடிக்கடி இடித்து காட்டிய போது கோபம் கோபமாய் வந்ததே. அவர்கள் சொன்னதில் என்ன தவறு? அப்பாவை, இத்தகைய உத்தம குணமுள்ள அப்பாவை இவாளெல்லாம் இப்படி கஷ்டப்படுத்துகிறார்களே, இது தர்மமா? இவாளெல்லாம் என்ற போது சாவித்திரி தன் கணவனையும் உட்படுத்தியே எண்ணினாள். அவருக்கு என்னதான் தாயார் தகப்பனாரிடம் பக்தி இருக்கட்டும், அதற்காக நியாய அநியாயம் ஈவிரக்கம் ஒன்றும் பார்க்க வேண்டாமா? அவருக்கு அவருடைய அப்பா அம்மா எப்படியோ அப்படித்தானே எனக்கும் என் அப்பா. என் அப்பாவை கஷ்டப்படுத்தி அவருடைய தாயார் தகப்பனாரை திருப்தி பண்ண வேண்டும் என்று எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது? தோ போனதெல்லாம் போகட்டும், இனிமேல் அப்பாவுக்கு தன்னால் எவ்வித கஷ்டமும் உண்டாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சாவித்திரி மனதிற்குள் உறுதி செய்து கொண்டாள். தான் மட்டும் ஸ்ரீதரனுடன் பேசி பழக ஆரம்பித்து விட்டால் இந்த மாதிரியெல்லாம் ஒரு நாளும் நேராது. ஒருவேளை இப்போது கூட அவருக்கு இந்த மாதிரி அம்மா பணம் கேட்டு வாங்குவதெல்லாம் தெரிந்திருக்காது. அது தெரியும் போது கட்டாயம் அம்மாவை கோபித்துக் கொள்வார். அப்போது தான் குறுக்கிட்டு, போனது போகட்டும், விடுங்கள், எங்கப்பா எனக்குச் செய்யாமல் வேறே யாருக்குச் செய்யப் போகிறார், இனிமேல் அவரை கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் சரி என்று அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சமாதானம் பண்ணி வைக்க வேணும். சாவித்திரிக்கு இப்படியெல்லாம் யோசனை போயிற்று. அன்றிரவு சம்பு சாஸ்திரி சாவித்திரியிடம் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தார். மாமனார் மாமியாரிடத்திலும் புருஷனிடத்திலும் அவள் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை பற்றி எடுத்துச் சொன்னார். குழந்தை, நீ எவ்வளவோ படித்திருக்கிறாய் கேட்டிருக்கிறாய், புதிதாக உனக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இனிமேல் உன் புருஷன் தானம்மா, உனக்கு மாதா, பிதாக்கு, தெய்வம் எல்லாம். அந்த நாளிலே நமது தேசத்தில் இருந்த சீதை, தமயந்தி, சாவித்திரி முதலிய பதிவிரதா ரத்னங்களைப் போல் நீயும் புருஷன் வணங்கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். உன் மாமனார் மாமியாரிடத்திலும் பயபக்தியுடன் நடந்து கொண்டு நல்ல பேர் வாங்க வேண்டும். மனுஷர்கள் என்று இருந்தால் குற்றம் குறைகள் எவ்வளவோ இருக்கும், அதையெல்லாம் பொருட்படுத்த கூடாது. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்று உளவையார் சொல்லியிருக்கிறார். உன்னால் பிறந்த இடத்துக்கும் புகுந்த இடத்துக்கும் பெருமை வர வேண்டும் அம்மா என்று பரிவுடன் சொன்னார். அப்பாவுக்கு தன்னால் நேர்ந்த கஷ்டங்களைப் பற்றி சாவித்திரி கொஞ்சம் பிரஸ்தாபித்தாள். ஏற்கனவே கடன் அடைக்க முடியாமல் இருந்ததே, இந்த 3000 ரூபாயும் சேர்ந்தால் எப்படி அடைக்கிறது? நிலத்தை விற்கும்படியாயிருக்குமோ அப்பா என்று கேட்டாள். அதற்கெல்லாம் நீ கவலைப்படாதே குழந்தை என்றார் சாவித்திரி. ஒரு நிமிஷம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்துவிட்டு, சொந்தமாவது நிலமாவது நாம் கொண்டு வந்தோமா, கொண்டு போகப் போகிறோமா? இந்த உலக வாழ்வை புல் நுனிமேல் உள்ள பனித்துளிக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள் நம் பெரியவர்கள். பனி காலத்தில் அதிகாலையில் எழுந்து பார்த்தால் புல்லின் நுனியில் நீர்த்துளி நிற்கும். தரையோதயம் ஆகும்போது தூரிய கிரணம் அந்த பனித்துளியின் மேல் விழுந்ததும் ஒரு நிமிஷ நேரம் அது பளபளவென்று ஜொலிக்கும். அடுத்த நிமிஷம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடும். அந்த பனித்துளியை போல் நிலையற்றது இந்த வாழ்க்கை. இப்படிப்பட்ட அநித்தியமான மனித ஜன்மம் சாபல்யமடைய வேண்டுமானால் சத்தியத்தை சொல்ல வேண்டும், தர்மத்தை செய்ய வேண்டும், பகவானை ஸ்மரிக்க வேண்டும்.
ஆனால் ஸ்திரீகளுக்கோ இந்த சிரமம் ஒன்றும் நம்ம பெரியவாள் வைக்கவில்லை. புருஷன் மனம் கோணாமல் நடந்தால் போதும், ஸ்திரீகள் வேறு ஒரு தர்மமும் செய்ய வேண்டாம், பகவானை கூட நினைக்க வேண்டாம் என்று தர்மோபதேசம் செய்தார். மறுபடியும், சாவித்திரி, நீ இனிமேல் என்னை கூட மறந்துவிட வேண்டும். நான் என்னமாயிருக்கிறேனோ, எப்படியிருக்கிறேனோ என்றெல்லாம் நினைத்து கொண்டு வருத்தப்படாதே. எனக்கு இனிமேல் உலகத்தில் ஒரு கவலையும் இல்லை. நீ பச்சை குழந்தையாயிருந்த போது உன்னை என் தலையில் சுமத்திவிட்டு உன் தாயார் போய்விட்டாள். அந்த காலத்தில் உன்னை நோய் நொடியில்லாமல் வளர்த்து எடுப்பதற்கு கவலைப்பட்டேன். பிறகு உன்னை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டேன். அப்புறம் உன்னை புக்ககத்திற்கு அனுப்புவதை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். என் தலையில் சுமத்தியிருந்த பாரம் இன்றோடு தீர்ந்தது. இனிமேல் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. சந்தோஷமாய் பகவத் பஜனையில் காலத்தை கழிப்பேன் என்றார். இப்படியெல்லாம் தர்மோபதேசம் செய்தவருக்கு, வேதாந்த ஞானம் பேசியவருக்கு மறுநாள் சாவித்திரி ரயிலில் ஏறி உட்கார்ந்ததும் ஏன் அப்படி இருதயம் பதை பதைத்தது. கல்கத்தாவிலிருந்து கடிதம் வந்தது முதல் ஊருக்குப் போவதில் குதூகலமாயிருந்த சாவித்திரிக்குத்தான் அப்படி ஏன் துக்கம் நெஞ்சை அடைத்துக் கொண்டு வந்தது. இதோ மணி அடித்து விட்டார்கள். ரயிலும் ஊதியாயிற்று. குப் குப் என்று புகை விட்டுக் கொண்டு வண்டி நகரத் தொடங்கிவிட்டது. குழந்தை என்றார் சாஸ்திரி. மேலே போய் வரையா என்று கேட்பதற்கு நான் எழவில்லை. அப்பா, போய் வரேன். நீங்க சொன்னதையெல்லாம் ஞாபகம் வச்சுண்டு சமத்தாயிருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்கோ, கடுதாசி மாத்திரம் போட்டிண்டிருங்கோ. இப்படியெல்லாம் ரயில் புறப்படும் போது சொல்ல வேண்டும் என்று சாவித்திரி நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இவற்றில் அப்பா என்னும் முதல் வார்த்தை ஒன்று தான் வாயிலிருந்து வந்தது. அந்த பட்டப்பகல் வேளையில் திடீரென்று பனி பெய்து உலகத்தை மறைத்தது போல் சாஸ்திரிக்கு தோன்றிற்று. சாவித்திரி, தங்கம்மாள், ரயிலுக்கு பின்னால் இருந்த ஸ்டேஷனுக்கு அப்பால் இருந்த மரங்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதில் மங்கி மறைந்தன. உண்மையில் பனி பெய்யவில்லை. தம் கண்ணில் தழும்பிய ஜலம்தான் அப்படி பனிப்படலத்தை போல் மறைத்தது என்று சாஸ்திரி உடனே தெரிந்து கொண்டு கண்ணை துடைத்துக் கொண்டார். மறுபடி அவர் நிமிர்ந்து பார்த்தபோது ரயில் வெகு தூரம் போய்விட்டது. வண்டிக்குள்ளிருந்து எட்டி பார்த்த சாவித்திரியின் முகம் ஒரு வினாடி தெரிந்து அப்புறம் மறைந்து விட்டது. 5. நல்லானின் கோபம். சாவித்திரியை ரயிலேற்றி அனுப்பிவிட்டு சம்பு சாஸ்திரி நெடுங்கரைக்கு திரும்பி வந்தபோது அவருடைய வீடு ரகளைப்பட்டுக் கொண்டிருந்தது. அவர் வருவதற்கு சற்று முன்னால் தான் நல்லான் வியர்க்க விறுவிறுக்க விரைவாக நடந்து வந்து அவருடைய வீட்டுக்குள் நுழைந்தான். அப்போது கூடத்தில் உட்கார்ந்து ஏதோ காரியம் செய்து கொண்டிருந்தாள் மங்களம். இது என்ன அம்மா அக்கிரமம்? வயத்தை பத்திக்கிட்டு எரியுதே என்று நல்லான் அலறினான். மங்களத்துக்கு ஒன்றும் புரியவில்லை. நல்லான் எப்போதும் எஜமானுக்கும் குழந்தைக்கும் பரிந்து பேசுவதுதான் வழக்கம். மங்களத்திடம் சில சமயம் அவன் சண்டை பிடிப்பதும் உண்டு. பெரியம்மாவை, அதாவது மங்களத்தின் தாயாரை அவனுக்கு கட்டோடியே பிடிக்காது. சொர்ணம்மாள் என்பதற்கு பதிலாக சுரணை கெட்ட அம்மாள் என்பான். அவள் வீட்டில் இருக்கும் போது தாகத்துக்கும் ஓர் தண்ணி கூட கேட்க மாட்டான். அப்படிப்பட்டவன் இப்போது வந்து இப்படி அலறியதும் மங்களம் தன்னுடைய தாயார் பேரில் ஏதோ புகார் சொல்லத்தான் வந்திருக்கிறான் என்று எண்ணினாள். முகத்தை கடுகடுப்பாய் வைத்துக் கொண்டு, என்னடா அக்கிரமம் நடந்து போச்சு? யார் குடியை யார் கெடுத்திட்டா என்று கேட்டாள். குடி கெட்டுத்தானுங்க போச்சு. உங்க குடியும் போச்சு, என் குடியும் போச்சு. நஞ்சை புஞ்சை பத்து வேலியையும் சாசனம் பண்ண எப்படித்தான் ஐயாவுக்கு மனசு வந்ததோ தெரியலைங்களே என்றான். இதை கேட்டுக்கொண்டே சொர்ணம்மாள் கையிலே வைத்திருந்த தயிர்ச்சட்டியுடன் அங்கு வந்து, ஐயையோ பொன்னே, இதென்னடி அநியாயம் என்று ஒரு பெரிய சத்தம் போட்டாள். அவள் கையிலிருந்த தயிர்ச்சட்டி டொப்பென்று கீழே விழுந்து சுக்கு நூறாய் உடைந்தது. மங்களத்துக்கு தலையில் இடி விழுந்தது போலிருந்தது. என்னடா நல்லான், என்ன சொல்கிறாய் என்று திகைப்புடன் கேட்டாள். ஆமாங்க, எஜமான் நிலத்தை எல்லாம் வித்துட்டாராம். இனிமேல் அந்த வயல்வெளி பக்கம் நான் எப்படி போவேனுங்க என்று நல்லான் மறுபடி அலறினான். சொர்ணம்மாள், ஐயையோ குடி முழுகித்தா. கிளியை வளர்த்து பூனை கையிலே கொடுப்பது போலே இந்த பிராமணனுக்கு உன்னை கொடுத்தேனே. வேறே ஒன்றும் இல்லாட்டாலும் சோத்துக்கு துணிக்காவது பஞ்சமில்லைன்னு நினைச்சுண்டிருந்தேனே. அதுவும் போச்சே, இப்படியாகும்னு நான் நினைக்கலையே. மோசம் பண்ணிட்டானே பிராமணன் என்று சொல்லிக் கொண்டே ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு தடவை வயிற்றில் அடித்து கொண்டாள். இதை பார்த்ததும் நல்லானுக்கு, இதென்னடா சனியன், இவர்களிடம் வந்து சொல்லப் போனோமே என்று தோன்றிவிட்டது. இந்த சமயத்தில் ஏற்கனவே பாதி திறந்திருந்த வாசற்கதவு நன்றாய் திறந்தது. சம்பு சாஸ்திரி வாசற்படியண்டை நின்றார். நல்லான், இது என்ன இது என்று உரத்த குரலில் கேட்டார். சாஸ்திரியை பார்த்ததும் நல்லானுக்கு மறுபடியும் ஆத்திரமும் துக்கமும் பொங்கிக் கொண்டு வந்தது. அவன் வாசற்படியண்டை நின்று கை கூப்பிக் கொண்டு, ஏன் சாமி, எல்லாரும் சொல்றது நிஜந்தானா சாமி? பத்து வேலி நிலத்தையும் வித்துட்டீங்கன்னு சொல்றாங்களே, பரம்பரையா வந்த பிதிரார்ச்சித நிலமாச்சே, எப்படி சாமி உங்களுக்கு மனசு வந்தது என்று கதறினான். சாஸ்திரி, நல்லான், இதென்ன நீ கூட இப்படி ஆரம்பிச்சுட்டே? நிலமாவது நீச்சாவது பிறக்கிற போது கொண்டு வந்தமா?
போறபோது கொண்டு போக போறமா? நம் செயலில் என்ன இருக்கிறது? நல்லான் சுவாமி கொடுத்தார், சுவாமி எடுத்துண்டார் என்றார். அதற்கு நல்லான், இதோ பாருங்க இனிமே சாமி பூதம்னு என்கிட்ட ஒண்ணும் சொல்லாதீங்க. சாமிக்கு கண் இருக்குதா? சாமிக்கு கண் இருந்தா இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா என்றான். சாஸ்திரி, நல்லான் உன் மனசு இப்போ சரியான நிலைமையில் இல்லை, வீட்டுக்கு போய்விட்டு அப்புறம் சாவகாசமாய்வா என்றார். நல்லான், போறேனுங்க, ஆனா ஒன்னு மாத்திரம் சொல்லிடறேனுங்க, உங்ககிட்ட பட்டிக்காரனாய் வேலை பார்த்துட்டு இந்த ஊரிலே இன்னொருத்தர்கிட்ட நான் வேலை பார்க்க மாட்டேனுங்க. பட்டணத்திலே என் மச்சான் கோட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே, அவன் ரொம்ப நாளாய் என்னை கப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அங்கே போயிடறேனுங்க என்று சொல்லிவிட்டு விரைவாக நடந்து போனான். நல்லான் போனதும் சாஸ்திரி உள்ளே வந்தார். அவரை கண்டதும் சொன்னம்மாள் மறுபடியும் வயிற்றில் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தாள். சாஸ்திரி உடனே கடுமையான குரலில், நீங்கள்லாம் பேசாம இருக்க போறேளா, இல்லாட்டா நான் இப்படியே திரும்பி போயிடட்டுமா என்றார். மங்களம் தாயை பிடித்து தள்ளியபடி, நீ உள்ளே போடியம்மா, உனக்கென்னடி வந்தது என்றாள். சொன்னம்மாள் கொல்லை கட்டுக்குச் சென்று முணமுணக்கும் குரலில் பலாக்கணம் பாடி அழத் தொடங்கினாள். அவள் போன பிறகு சாஸ்திரி மங்களத்தை பார்த்து, இதோ பார் மங்களம், உன்னை சோத்துக்கு துணிக்கு இல்லாமல் நான் விட்டு விடவில்லை, உங்க அம்மா சொல்றதை கேட்டுண்டு நீ வீணா மனதை புண் பண்ணிக்காதே, இந்த விடும் 15 மாநிலமும் பாக்கி இருக்கு, அதையெல்லாம் உன் பேரிலே எழுதி வைச்சுடரேன், நீ கவலைப்படாதே என்றார். கோபத்துடன் சாஸ்திரியின் வீட்டிலிருந்து சென்ற நல்லானுக்கு அன்று சாவித்திரி ஊருக்கு கிளம்பிய சமயத்தில் நடந்த பேச்சு ஞாபகம் வந்தது. சாவித்திரி வண்டியில் ஏறி உட்கார்ந்தாள். இன்னும் சாஸ்திரியார் உட்காரவில்லை. அப்போது நல்லான் மேல் அவள் பார்வை விழுந்தது. நல்லான், எசமானை நீதான் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும், அடிக்கடி வீட்டிலே வந்து விசாரிச்சுக்கோ என்றாள். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க குழந்தை, கடவுள் நம்ம ஐயாவுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாரு என்று பதில் சொன்னான் நல்லான். அந்த பேச்சு இவ்வளவு சீக்கிரம் பொய்யாய் போய்விட்டதே, கடவுள் இப்படி பண்ணிவிட்டாரே. ராஜாராமையர் மிகவும் கோபமாயிருந்தார். இது என்ன உலகம், இது என்ன வாழ்க்கை என்று அவருக்கு ரொம்பவும் வெறுப்பு ஏற்பட்டிருந்தது. அவருடைய மனோவசிய சக்தியானது ஸ்ரீதரன் விஷயத்தில் சிறிதும் பயன்படாமற் போனதுதான் அவருடைய கோபத்திற்கு காரணம். மாட்டு பொண்ணை அழைத்து வருகிறேன் என்று தங்கம்மாள் ஊருக்கு புறப்பட்டு சென்றதிலிருந்து ராஜாராமையருக்கு ஸ்ரீதரனை பற்றிய கவலை அதிகமாயிற்று. அவள் பாட்டுக்கு அந்த பட்டிக்காட்டு பெண்ணை அழைத்து கொண்டு வந்து நிற்கப் போகிறாள். இவனானால் இந்த சட்டைக்காரியை இழுத்து கொண்டு அலைகிறானே என்பதாக அவருடைய மனம் சஞ்சலத்தில் ஆழ்ந்தது. மாட்டு பெண் வருவதற்குள் இவனை சீர்திருத்தி விட வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆகவே ஒரு நாள் ஸ்ரீதரனை அழைத்து தம் எதிரில் நிறுத்தி கொண்டு தம்முடைய காந்த கண்களின் சக்தியை அவன் பேரில் பிரயோகிக்கத் தொடங்கினார். அவனை விழித்து பார்த்த வண்ணம், ஸ்ரீதரா, உனக்கு இப்போது நல்ல புத்தி வந்து கொண்டிருக்கிறது என்று அவர் ஆரம்பித்ததும் ஸ்ரீதரன் குறுக்கே பேச ஆரம்பித்தான். ஆமாம் அப்பா, எனக்கு புத்தி வந்து கொண்டிருக்கிறது, ஆனால் உங்களுக்குத்தான் புத்தி கெட்டு போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் முழிக்கிறதை பார்த்தால் பயமாயிருக்கிறது, நான் சொல்றதை கேளுங்கள், ஸ்பிரிட் மீடியம், மெஸ்மெரிசம், ஹிப்னாடிசம் இந்த கன்றாவியை எல்லாம் விட்டுவிடுங்கள். இந்த மாதிரி மெஸ்மரிசம் ஹிப்னாடிசம் என்று ஆரம்பித்தவர்கள் கடைசியில் எங்கே போய் சேர்கிறார்கள் தெரியுமா? லூனடி கசைலத்தில்தான். இந்த ஊர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் முக்கால்வாசி பேர் ஹிப்னாடிசம் அப்பியாசம் செய்தவர்கள் தானாம். ஜாக்கிரதை என்று ஒரு பிரசங்கம் செய்துவிட்டு ராஜாராமையர் பிரமித்து போய் நின்று கொண்டிருக்கையிலேயே வெளியேறினான். அதற்கு பிறகு ராஜாராமையர் 2-3 தடவை மதரனுக்கு தர்மோபதேசம் செய்யலாம் என்று முயன்றார். ஒன்றும் பயன்படவில்லை. அவன் நின்று காது கொடுத்து கேட்டால்தானே. இதனாலெல்லாம் ராஜாராமையரின் மனது ரொம்பவும் குழம்பி போயிருந்தது. அவருக்கு கோபம் கோபமாய் வந்தது. அந்த கோபத்தை யார் மேல் காட்டுவது என்றும் தெரியவில்லை. கடைசியில் ஹிந்து சமூகத்தின் மேல் காட்ட தீர்மானித்தார். ஹிந்து சமூகத்திலுள்ள பாலிய விவாகம், வரதட்சணை முதலிய வழக்கங்களை பலமாக கண்டித்து பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள் எழுத வேண்டும் என்று முடிவு செய்தார். ராஜாராமையர் இத்தகைய மனோநிலையில் இருந்த போதுதான் ஒரு நாள் திடீரென்று தங்கம்மாள் சாவித்திரியை அழைத்து கொண்டு வந்து சேர்ந்தாள். அவர்களை பார்த்ததும் ராஜாராமையர், என்ன தங்கம் வருகிறதை பத்தி தகவலை கொடுக்கலையே, ஒரு கடுதாசி போடக்கூடாதா என்றார். இதற்குள் சாவித்திரி மாமனாரின் அருகில் வந்து நமஸ்காரம் செய்தாள். அதை பார்த்த ராஜாராமையர், வாடி அம்மா வா, இந்த விட்டுக்கு நீ ஒருத்தி தான் பாக்கியாயிருந்தது, வந்துட்டையோல்யோ, எங்களையெல்லாம் பைத்தியமா அடிச்சுட்டான், உன்னை என்ன பண்ண போறானோ என்றார். தங்கம்மாள், சரிதான், வரத்துக்கு முன்னாலேயே அவளை காபரா பண்ணாதேங்கோ, அவர் கிடக்கார், நீ மேலே மாடிக்கு போடி அம்மா என்றார். தன்னுடைய மாமனார் பெரிய தமாஷ்காரர் என்றும் எப்போதும் வேடிக்கையும் பரிகாசமுமாய் பேசுவார் என்றும் சாவித்திரி கேள்விப்பட்டிருந்தாள். ராஜாராமையர் சொன்னதை அந்த மாதிரி பரிகாசம் என்று அவள் நினைத்தாள். வாய்க்குள் சிரித்து கொண்டே அவள் மாடிப்படி ஏறிச் சென்றாள்.
ரயில் பிரயாணத்தின் போது கல்கத்தா நெருங்க நெருங்க சாவித்திரியின் உற்சாகம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. தகப்பனாரை பிரிந்த வருத்தத்தை கூட மறந்து விட்டாள். ஆச்சு, நாளைக்கு இத்தனை நேரம் அவளை பார்த்து விடுவோம், இன்னும் ஒரு ராத்திரிதான் பாக்கி, பொழுது விடிந்தால் அவளை பார்க்கலாம் என்று இப்படி எண்ணமிட்டுக் கொண்டிருந்தாள். மாமியாரிடம், கல்கத்தா ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு வண்டி போகும், அங்கிருந்து வீடு எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரத்தில் போகலாம், ஸ்டேஷனுக்கு யாராவது வந்திருப்பாளா என்று இம்மாதிரி அடிக்கடி கேட்டுக் கொண்டிருந்தாள். ஸ்ரீதரனை முதலில் பார்க்கும் போது என்ன செய்வது, எவ்விதம் நடந்து கொள்வது என்று அவள் மனம் சதா யோசனை செய்து கொண்டிருந்தது. முதலில் நாம பேசக்கூடாது, அவர் தான் பேசுவார், ஏதாவது கேட்பதற்கு நாம் பதில் சொன்னால் போதும் என்று நினைத்தாள். அவர் ஏதாவது கேட்டால் தான் நாம் ஏன் பேச வேண்டும். 2.5 வருஷமாய் திரும்பி பாராமல் போட்ட கடிதங்களுக்கு பதில் கூட போடாமல் இருந்தவரிடம் பேச்சு என்ன வேண்டியிருக்கிறது என்று எண்ணினாள். ஆனால் இந்த கோபத்தினால் தான் நாம் பேசாமல் இருக்கிறோம் என்பது அவருக்கு தெரிய வேண்டுமே, வேறு ஏதாவது நினைத்து கொண்டு விட்டால் என்ன செய்வது என்று யோசித்தாள். நீங்கள் தான் இத்தனை நாளாய் என்னை கவனிக்காமல் இருந்து விட்டீர்களே, உங்களோடு நான் பேசவில்லை என்று பளிச்சென்று சொல்லிவிட்டு கை விரல்களினால் தூயிட்டு காட்ட வேண்டும் என்று தீர்மானித்தாள். அருகில் வந்து அவர் தன்னை தொட்டு விளையாட முயற்சித்தால் என்ன செய்வது, பேசாமல் நிற்கலாமா அல்லது திமிரிக் கொண்டு ஓடலாமா என்று சிந்தனை செய்தாள். இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு நாளைக்கு அந்த மாதிரி அவர் விளையாட வரும்போது அவருடைய கன்னத்தை பிடித்து நன்றாய் கிள்ளி விட்டு விடுகிறேன் என்று கர்வம் கட்டி கொண்டாள். இப்படியெல்லாம் சாவித்திரி மனோராஜ்யத்தில் ஆழ்ந்திருந்தவளாதலால், நீ மேலே மாடிக்கு போ அம்மா என்று மாமியார் சொன்னதும், ஒருவேளை அவள் மாடியில் இருக்காளோ என்ற எண்ணம் தோன்றிற்று. கால்கள் உற்சாகமாக குதித்து கொண்டு மாடியின் மீது ஏறின. ஆனால் அவளுடைய நெஞ்சு தித்திக்கென்று அடித்துக் கொண்டது. மாடியில் உள்ள அறைகளை ஒவ்வொன்றாய் திறந்து பார்த்து கொண்டு வந்தாள். அவள் எதிர்பார்த்த மனுஷர் இல்லை. கடைசியாக அவள் திறந்த அறையில் ஸ்ரீதரனுடைய படம் ஒன்று எதிரில் மாட்டியிருக்கவே அந்த அறைக்குள் நுழைந்தாள். சுவரில் ஸ்ரீதரனுடைய படங்கள் இன்னும் சில காணப்பட்டன. கோட் ஸ்டாண்டுகளில் அவனுடைய உடுப்புகளும் தொப்பிகளும் தொங்கின. ஒரு சீட்டுக்கட்டு, எசிகரெட் டப்பா, நெருப்பு பெட்டி இவையும் இருந்தன. சாவித்திரி இவற்றையெல்லாம் பார்த்ததும் இதுதான் ஸ்ரீதரனுடைய அறையாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டாள். மேஜையின் மீது சிதறி கிடந்த புஸ்தகங்களை ஒழுங்காக அடுக்கி வைத்தாள். இதுவரையில் அப்பாவுக்கு சிசுறுஷை செய்தது போல் இனிமேல் நாம் தானே இவாளுக்கு எல்லா சிசுறுஷையும் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். எபிகரெட் டப்பாவும் நெருப்பு பெட்டியும் சாவித்திரிக்கு அதிக வியப்பை அளிக்கவில்லை. ஏனெனில் கல்யாணத்தின் போதே மாப்பிள்ளை சுருட்டு குடிக்கிறாராம் என்ற பேச்சு அவள் காதில் விழுந்திருந்தது. இதெல்லாம் தவுன் நாகரிகத்தில் சேர்ந்தது என்று எண்ணி அவள் மனதை சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். இப்போது சிகரெட் டப்பாவை பார்த்ததும் ஊரிலே கல்யாணத்தின் போது சொன்னது வாஸ்தவந்தான், அதனால் என்ன மோசம், நாம் நாளடைவில் சொல்லி சரிப்படுத்தி விடலாம் என்று நினைத்தாள். பிறகு அறையை சுற்றி சுற்றி வட்டமிட்டு கொண்டு வந்தவள் தற்செயலாக அலமாரி ஒன்றை திறந்து பார்த்தாள். அதற்குள் இன்னும் சில புஸ்தகங்கள் இருந்தன. அப்புறம் ஒரு கைப்பெட்டி இருந்தது. கைப்பெட்டியை திறந்தாள். திறந்தவுடன் மேலே கிடந்த புகைப்படம் கண்ணுக்கு தெரிந்தது. ஐயோ, இது என்ன? சாவித்திரியின் உற்சாகம் குதூகலம் எல்லாம் எங்கே போயிற்று? ஒரு நொடிப்போதில் இவ்வளவு மனோவேதனை அவளுக்கு எப்படி ஏற்பட்டது? கண்ணை கூட கொட்டாமல் சாவித்திரி அந்த படத்தை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள். அது ஒரு வெள்ளைக்காரியின் படம். வெள்ளைக்காரிக்கும் சட்டைக்காரிக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாம் அவளுக்கு அப்போது தெரியாது. இந்த படம் எதற்காக இவளுடைய பெட்டிக்குள் இருக்கிறது? ஏகோ அசுசியான பண்டத்தை தொடுவது போல் சாவித்திரி அந்த படத்தை இடது கை விரலினால் எடுத்து நகர்த்தினாள். அதன் அடியில் இன்னொரு படம் இருந்தது. முகம் அதே வெள்ளைக்காரியின் முகம்தான். ஆனால் இடுப்பில் ஒரு விதமாய் வேஷ்டி கட்டி கொண்டு தலையில் குல்லா வைத்துக் கொண்டிருந்தாள். ஐயோ, பயங்கரமே, பார்க்க சகிக்கலையே, இந்த சனி எதற்காக இங்கே இருக்கிறது? அந்த படத்தையும் இடது கையினால் நகர்த்தினாள் சாவித்திரி. ஆகா, என்ன தவறு செய்தாள்? முதல் படத்தை பார்த்ததுமே பேசாமல் பெட்டியை மூடி விட்டு போயிருக்க கூடாதா? இரண்டாவது படத்தை நகர்த்தியதும் அடியில் இன்னொரு படம் இருந்தது. அதில் ஸ்ரீதரனும் அந்த சட்டைக்காரியும் ஒருவரோடு ஒருவர் இடித்து கொண்டு நின்றார்கள். சாவித்திரி பெட்டியை தடாலென்று மூடினாள். அவள் நெஞ்சை என்னமோ அடைப்பது போலிருந்தது. தொண்டையை யாரோ பிடித்து அமுக்குவது போலிருந்தது. கண்ணில் ஜலம் எங்கிருந்தோ துளித்தது. அந்த சமயத்தில் கீழே மாடிப்படி ஓரத்தில் பேச்சு குரல் கேட்டது. தாயாரும் பிள்ளையும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதென்ன அம்மா, திடீர்னு வந்துட்டே, தந்தி கிந்தி ஒன்றும் அடிக்கலையே. தந்தி அடிச்சாத்தான் என்ன? நீ ஸ்டேஷனுக்கு வந்து அம்மாவை அழைச்சுண்டு வர போறையாக்கும். ஏனம்மா அப்படி சொல்றே? பேஷா அழைச்சுண்டு வருவேன். இருக்கட்டும், ஊரிலே இருந்து எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கே சொல்லு என்றான் ஸ்ரீதரன். மேலே போய்ப்பாரு, என்ன கொண்டு வந்திருக்கேன்னு தெரியும் என்றாள் தங்கம்மாள். நிஜம்மா, ஏதாவது கொண்டு வந்திருக்காயா என்ன என்று சொல்லிக் கொண்டு ஸ்ரீதரன் மாடிப்படியில் ஏறினான். தங்கம்மாளும் அவனைத் தொடர்ந்தாள்.
ஸ்ரீதரன் தன்னுடைய அறைக்குள் நுழைந்த போது சாவித்திரி ஒரு ஜன்னல் ஓரத்தில் நின்று கண்ணை துடைத்துக் கொண்டிருந்தாள். அவள் இன்னாள் தெரிந்து கொள்ள ஸ்ரீதரனுக்கு ஒரு நிமிஷம் ஆயிற்று. தெரிந்ததும் அவனுக்கு கோபம் அசாத்தியமாய் வந்தது. அம்மா தன்னை ஏமாற்றி விட்டாள் என்னும் எண்ணந்தான் முன்னால் நின்றது. சட்டென்று திரும்பி பின்னால் வந்த தங்கம் மாலை பார்த்து, இது என்ன நான்சென்ஸ், இந்த சனியனை யார் அழைச்சுண்டு வரச் சொன்னா என்றான். ஆமாண்டாப்பா, இப்ப நான்சென்ஸி கீன்சென்ஸ் என்று தான் சொல்லுவே. கொஞ்ச நாள் போனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போயிடுவேல், நான் தான் நான்சென்ஸா ஆயிடுவேன். என்னமோப்பா, உன் ஆம்படையாளை கொண்டு வந்து ஒப்பிச்சுட்டேன், நீயாச்சு அவளாச்சு என்றாள். தங்கம்மாள் இப்படி சொல்லிக் கொண்டிருந்த போது சாவித்திரி தயக்கத்துடன் 4 அடி நடந்து வந்து சற்று தூரத்தில் இருந்தபடியே நமஸ்காரம் செய்தாள். ஸ்ரீதரன் அதை கவனியாமல், என்ன அம்மா பேத்தரே, ஆம்படையாளாவது ஒப்பிக்கவாவது, யாரை கேட்டுண்டு அழைச்சுண்டு வந்தே? ஓகோ, இதுக்காகத்தான் இவ்வளவு மூடு மந்திரம் பண்ணினே போலிருக்கு. அந்த வேலைத்தனம் எல்லாம் எங்கிட்ட பலிக்காது. ராத்திரியே திருப்பிக் கொண்டு போய் ரயிலேத்திவிட்டு வந்து மறு காரியம் பார், தெரியுமா என்றான். வேண்டாண்டா ஸ்ரீதரா, அப்படியெல்லாம் சொல்லாதேடா என்றாள் தங்கம்மாள். சாவித்திரி விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். ஸ்ரீதரன், ரொம்ப சரி, வரபோதே அழுதுண்டு வந்துட்டேயொன்னோ மூதேவி பீடை என்றான். சாவித்திரி புக்ககம் போன பிறகு நடுவில் ஒரு பனிக்காலம் வந்து போய்விட்டது. மறுபடியும் மாரிக்காலம் சென்று இன்னொரு பனிக்காலம் வந்தது. கடந்த 4 வருஷத்தில் சோழ நாட்டிலுள்ள எல்லா கிராமங்களையும் போல் நெடுங்கரையும் பெரிதும் கூஷணமடைந்திருந்தது. நெல் விலை மலமளவென்று குறைந்து போகவே ஊரில் அநேகம் பேர் இனிமேல் கிராமத்தில் உட்கார்ந்திருந்தால் சரிப்படாது என்று பிழைப்பு தேடி பட்டணங்களுக்கு புறப்பட்டார்கள். இங்கிலீஷ் படித்து விட்டு சும்மா இருந்த வாலிபர்கள் உத்தியோகம் தேடுவதற்காக போனார்கள். இங்கிலீஷ் படிக்காதவர்கள் ஏதாவது வெற்றிலை பாக்கு கடையாவது வைக்கலாம், இல்லாவிட்டால் காப்பி ஹோட்டலிலாவது வேலை பார்க்கலாம் என்று எண்ணிச் சென்றார்கள். இப்படி போகாமல் ஊரிலே இருந்தவர்களின் வீடுகளில் தரித்திரம் தாண்டவமாடத் தொடங்கிற்று. இந்த மாறுதல் சம்பு சாஸ்திரியின் வீட்டிலே தான் மிகவும் ஸ்பஷ்டமாக தெரிந்தது. எப்போதும் நெல் நிறைந்திருக்கும் களஞ்சியத்திலும் குதிர்களிலும் இப்போது அடியில் கிடந்த நெல்லை சுரண்டி எடுக்க வேண்டியதாயிருந்தது. மாட்டுக் கொட்டகை நிறைய மாடுகள் கட்டியிருந்த இடத்தில் இப்போது ஒரு கிழையெருமையும் ஒரு நோஞ்சான் பசுவும் மட்டும் காணப்பட்டன. தென்னை மரம் உயரம் பிரம்மாண்டமான வைக்கோர் போர் போட்டிருந்த இடத்தில் இப்போது ஒரு ஆள் உயரத்திற்கு 4 திரை வைக்கோல் கிடந்தது. நெல் சேர் கட்டுவதற்காக அமைத்திருந்த செங்கல் தளங்களில் இப்போது புல் முளைத்திருந்தது. ஆனால் குறைவு ஒன்றுமில்லாமல் நிறைந்திருந்த இடம் ஒன்று நெடுங்கரையில் அப்போதும் இல்லாமற் போகவில்லை. அந்த இடம் சம்பு சாஸ்திரியின் உள்ளந்தான். தமது வாழ்க்கையில் ஏற்பட்ட மாறுதலை குறித்து சாஸ்திரி சிறிதும் சிந்திக்கவில்லை. முன்னை விட இப்போது அவருடைய உள்ளத்தில் அதிக அமைதி குடிகொண்டிருந்தது. பகவத் பக்தியில் முன்னை விட அதிகமாக அவர் மனம் ஈடுபட்டது. குழந்தை சாவித்திரியை பற்றி இடையிடையே நினைவு வரும்போது மட்டும் அவருடைய உள்ளம் சிறிது கலங்கும். ஆனால் உடனே குழந்தை புருஷன் வீட்டில் சிலக்கியமாயிருக்கிறாள், நாம் ஏன் கவலைப்படுகிறோம் என்று மனத்தை தேற்றிக் கொள்வார். சாவித்திரி கல்கத்தாவுக்கு போய் 5-6 மாதம் வரையில் அடிக்கடி அவளிடமிருந்து கடிதம் வந்து கொண்டிருந்தது. அப்புறம் 2 மாதத்துக்கொரு தரம் வந்தது. இப்போது சில மாதமாய் கடிதமே கிடையாது. அதனால் என்ன, கடிதம் வராத வரையில் க்ஷேமமாயிருக்கிறாள் என்று தானே நினைக்க வேண்டும். மேலும் இனிமேல் சாவித்திரிக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அவளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நமக்குத்தான் அவளால் என்ன ஆக வேண்டும்? இனி உனக்கு மாதா பிதா தெய்வம் எல்லாம் புருஷன்தான் என்று நாம் தானே உபதேசம் செய்து அனுப்பினோம். எப்படியாவது குழந்தை சந்தோஷமாயிருந்தால் சரி, கடிதம் போடாமல் போனால் என்ன? இப்படி எண்ணியிருந்தார் சம்பு சாஸ்திரி. அன்று டை வெள்ளிக்கிழமை சாஸ்திரி அம்பிகையின் பூஜைக்கு புஷ்பம் சேகரித்து வைத்துவிட்டு ஸ்நானம் செய்ய குளத்துக்கு போயிருந்தார். வாசலில் தபால் என்ற சத்தம் கேட்டது. சமையலுள்ளில் கைவேலையாயிருந்த சுர்ணம்மாள், மங்களம் மங்களம், சுருக்கப் போய் தபாலை வாங்கிண்டு வா என்றாள். மங்களம் போய் தபாலை வாங்கி கொண்டு வந்தாள். வரும்போது வாசற்கதவை தாழ்பால் போட்டு கொண்டு வந்தாள். சொர்ணம்மாள், மங்களம், வைத்தி 3 பேரும் அடுப்பை சுற்றி உட்கார்ந்தார்கள். வைத்தி, கடுதாசை வாங்கி வாசி என்றாள் சொர்ணம்மாள். மங்களம், அடே சத்தம் போடாமே மெதுவாய் வாசி, உனக்குத்தான் காது செவிடு, எங்களுக்கு காது கேட்கிறது என்றாள். வைத்தி, சாவித்திரிதான் போட்டிருக்கா, வேறே யார் போட போறா என்றான். இப்படி வரிந்து வரிந்து கடுதாசி எழுதுறதுக்கு இந்த பொண்ணுக்கு கையைத்தான் வலிக்காதா என்றாள் சொர்ணம்மாள். வா, ஐத்தி வாசிக்கத் தொடங்கினான். மகா, ஸ்ரீ அப்பா அவர்களுக்கு, சாவித்திரி அநேக நமஸ்காரம். தாங்கள் என்னை கைவிட்டு விட்டீர்களா? நான் போட்ட ஒரு கடிதத்திற்காவது பதில் இல்லையே. இங்கு நான் படுகிற கஷ்டம் சகிக்க முடியவில்லை. வளைகாப்பு சீமந்தம் எல்லாம் பண்ணிச் சீர் செய்யவில்லை என்று மாமியார் ரொம்பவும் கோபித்துக் கொள்கிறாள். பிரசவத்திற்கு ஊருக்கு போ போ என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறாள்.
தாங்கள் வந்து என்னை உடனே அழைத்துக் கொண்டு போகாவிட்டால் என் பாடு அதோ கதிதான். உங்களுக்கு துன்பமாகவும் பூமிக்கு பாரமாகவும் நான் ஏன் பிறந்தேன்? அப்பா, எனக்கும் நெடுங்கரைக்கு வந்து உங்களையெல்லாம் பார்க்க வேண்டுமென்று ரொம்பவும் ஆசையாயிருக்கிறது. சித்தி கையினால் ஒருவேளையாவது சாப்பிட்டால் என் உடம்பு சுஸ்தமாகும். இந்த கடிதத்தை தந்தியாக பாவித்து தாங்கள் புறப்பட்டு வந்து என்னை அழைத்து போக வேண்டியது. இல்லாவிட்டால் என்னை நீங்கள் மறுபடியும் உயிரோடு பார்ப்பது நிச்சயம் இல்லை. இப்படிக்கு தங்கள் அன்புள்ள புத்திரி சாவித்திரி. எழுதுகிற வக்கனையை பார்த்தே ஒல்லியோ என்றாள் மங்களம். அதுக்கு தாண்டி அம்மா பொம்மநாட்டிகளுக்கு படிப்பு உதவாதுன்னு சொல்றது என்றாள் சொர்ணம்மாள். பிறகு வைத்தியை பார்த்து இன்னொரு தடவை வாசிடா என்றாள். வைத்தி மறுபடி வாசிக்கத் தொடங்கி, சித்தி கையால் ஒரு வேளையாவது சாப்பிட்டால் என் உடம்பு சுஸ்தமாகும் என்று படித்ததும் சொர்ணம்மாள் அவன் கையிலிருந்து கடிதத்தை பிடுங்கிக் கொண்டாள். ஆமாண்டி அம்மா, சித்தி உனக்கு பொங்கி கொட்டத்தான் காத்திருக்கா என்று சொல்லிக் கொண்டே கடிதத்தை கிழித்து நெருப்பில் போட்டாள். வைத்தி எம்மா, சாவித்திரி பிள்ளையாண்டிருக்கிறது, அத்திம்பேருக்கு தெரியாதோன்னோ? வந்த கடுதாசையெல்லாம் நீதான் கிழிச்சு கிழிச்சு எரிஞ்சுடறையே என்றான். சீச்சி, வாயை பொத்திக் கோடா, இறையாதேடா என்றாள் சொர்ணம்மாள். பிறகு என்னமோ நினைச்சுண்டா, எனக்கு வயத்தை பத்திண்டுதான் எரியறது. என் பொன் வயத்திலே ஒரு பிள்ளை குழந்தைன்னு பிறந்திருந்தா இப்படியெல்லாம் ஆயிருக்குமா என்று பிரலாபிக்கத் தொடங்கினாள். இந்த பேச்சு பிடிக்காத மங்களம், அது இருக்கட்டண்டி அம்மா, நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிண்டிருக்கையே, அவளுக்கு தெரிஞ்சு போயிட்டா என்ன பண்றது என்றாள். ஆகா, வேணும்னா பொண்ணை பிரசவத்துக்கு அழைச்சுண்டு வந்து பத்தியம் படிச்சு கொட்டேன். நானா வேண்டாங்கிறேன், பணந்தான் இங்கே கிடந்து இறையறது. அதுக்கு சொல்லலேடி அம்மா. பின்னே எதுக்கு சொல்றே? அடி போடி பைத்தியமே, பண செலவை பார்க்காமே அழைச்சுண்டுதான் வந்து ராப்பகலா உழைச்சு கொட்டுறேன்னு வச்சுக்கோ. அந்த பொண்ணுக்கு ஏதாவது தலையை கிளையை வலிச்சா ஊரிலே நாலு பேர் என்னடி சொல்வா? நீ வேணும்னு ஏதோ செய்துட்டேன்னு தானேடி சொல்வா? நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்றே அம்மா. அவள் ஆத்திலே இருக்கிற போது கடுதாசி கிடுதாசி வந்துட்டா என்ன பண்றதுன்னு நான் கேட்கிறேன். இல்லை, கடுதாசிக்கு பதில் வல்லையென்னு ஒரு தந்தி அடிச்சு வச்சான்னு வச்சுக்கோ, அப்போ என்ன செய்யறது? அதுக்கெல்லாம் நான் யோசனை பண்ணி வச்சிருக்கேன், நீ பேசாமே இரு என்றாள் மங்களத்தின் தாயார். வழக்கம் போல் அன்று சாஸ்திரி பூஜை செய்து முடியும் சமயத்தில் மங்களமும் அவள் தாயாரும் வந்து நமஸ்காரம் செய்துவிட்டு தீர்த்தம் வாங்கி கொண்டார்கள். மங்களம், இன்று டை வெள்ளிக்கிழமையாச்சே, நைவேத்தியத்துக்கு ஏன் வடை பாயசம் பண்ணலை? வெறும் அன்னம் மட்டும் வச்சுட்டே என்றார் சாஸ்திரி. மங்களம் பதில் சொல்வதற்குள் சொர்ணம்மாள், அவள் என்ன பண்ணுவள்? நானும் பேசப்படாது பேசப்படாதுன்னு பார்த்துண்டிருக்கேன். வடை பாயசம் பண்ணறதுன்னா இலேசாவா இருக்கு? வெள்ளம் வேண்டாமா? பயத்தம் பருப்பு வேண்டாமா? இதெல்லாம் வாங்கறதுக்கு பணத்துக்கு எங்கே போறது? மாதம் பிறந்ததும் ரூபாயை எண்ணி கொடுக்கறாப்பலே பேசி ஆயிடறது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த வெறும் அன்னத்துக்கே ஆபத்து வந்துடும் போல் இருக்கு. ஆனாலும் இப்படி மூக்கை புடிச்சுண்டு மணியை ஆட்டிண்டு இருந்தாக்கே காலட்சேபம் எப்படி நடக்கும் என்று மூச்சு விடாமல் பேசினாள். நீங்க என்னத்துக்கு அதுக்காக கவலைப்படுறேன்? இத்தனை நாளும் காப்பாத்தின ராமன் இன்னமும் காப்பாத்துவன் என்றார் சாஸ்திரி. ஆமாமாம், ராமா ராமா பவுங்குறி அன்னு சொல்லி சொல்லித்தான் இந்த குடித்தனம் இப்படி பாலா போச்சு. இப்பவாவது நான் சொல்றதை கேளுங்கோ. சென்னை பட்டணத்திலே எவ்வளவோ பேர் பாட்டு சொல்லி கொடுத்து பணம் சம்பாதிக்கிறாளாம். நீங்களும் போய் ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாருங்கோ. சாஸ்திரிக்கு தம் மாமியாரிடம் விசுவாசமோ மரியாதையோ அதிகம் கிடையாது. மங்களத்தின் தாயார் என்பதற்காகத்தான் அவள் வீட்டில் இருப்பதை சகித்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவள் சொன்ன வார்த்தை அம்பிகையின் வாக்கு என்றே அவருக்கு தோன்றிற்று. ஏற்கனவே அவருடைய மனம் அமைதி இழந்திருந்தது. எங்கேயாவது யாத்திரை போக வேண்டும் என்று எண்ணியிருந்தார். இப்போது சொன்னம்மாள் இப்படி சொன்னதும் அவருடைய மனத்திலும் அதே விருப்பம் இருந்தபடியால் அதற்கென்ன, அப்படியே செய்துட்டா போச்சு. ஆனால் மங்களம் இங்கே தனியாயிருக்க வேணும் என்றுதான் யோசிக்கிறேன் என்றார். அதற்கு சொன்னம்மாள், மங்களத்தை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் அவளை என்னோடே ஊருக்கு அழைச்சுண்டு போறேன். கொஞ்ச நாளைக்காவது அவள் கஷ்டப்படாமே எங்களோடே இருக்கட்டும் என்றாள். மங்களத்தை நீங்க பாத்துக்கிறதாயிருந்தா எனக்கு என்ன கவலை? ஜாக்கிரதையாய் அழைச்சுண்டு போய் வச்சுக்குங்கோ. நான் நாளைக்கே கிளம்புறேன் என்றார் சாஸ்திரி. பட்டணத்திலே நாலு பெரிய மனுஷால் விட்டிலே பாட்டு சொல்லி கொடுக்கறதுன்னு ஏற்பட்டு குடித்தனம் போடலாம்னு தோணினா கடுதாசி போடுங்கோ, புறப்பட்டு வந்து சேரறோம். அதுக்கென்ன, அப்படியே சேரேன் என்றார் சாஸ்திரி. ஆனால் அவர் மனத்தில் மட்டும் சுரேல் என்றது. காசிக்கு போயும் பாவம் தொலையவில்லை என்பார்களே, அந்த மாதிரி பட்டணத்துக்கு போன அப்புறமும் இவர்களுடன் வாழ வேண்டுமா என்று எண்ணி பெருமூச்சு விட்டார். நம் செயலில் என்ன இருக்கிறது? பகவானுடைய சித்தப்படி நடக்கட்டும் என்று மனதை திடப்படுத்தி கொண்டார். 8. கோட்டை இடிந்தது. கல்கத்தாவில் ஸ்ரீதரனுடைய வீட்டில் ராஜாராமையர் தம்முடைய வீட்டில் உட்கார்ந்து பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தார்.
விட்டின் பின்புறத்திலிருந்து லொக்கு லொக்கு என்று இருமுகிற சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது ராஜாராமையரின் கவனம். பத்திரிகையில் செல்லவில்லை, தங்கம் தங்கம் என்று கூப்பிட்டார். ஏன் கூப்பிட்டேன் என்று கேட்டுக்கொண்டே தங்கம் அறைக்குள் வந்தாள். ஏண்டி இந்த பொண்ணு இப்படி வாய் ஒயாமல் இருமிண்டிருக்கே, பிள்ளைத்தாச்சு பொண்ணை இப்படி கவனிக்காம வச்சுண்டிருந்தா ஏதாவது இசை கேடா முடிய போட தேடி என்றார் ராஜாராமையர். இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அந்த இழவு சம்பந்தி பிராமணன் வந்து பொண்ணை அழைச்சுண்டு போனான்னா தேவலை, உலகத்திலே ஒரு தகப்பனும் இப்படி இருக்க மாட்டான். இந்த பொண்ணு 10 நாளைக்கு ஒரு கடுதாசி போடுறதிலே குறைச்சல் இல்லை, ஒண்ணுக்காவது பதில் கிடையாதாம். அங்கே அவருக்கு என்ன தொல்லையோ என்னமோ, என்ன தொல்லை வந்துடுத்து, உலகத்திலே இல்லாத தொல்லை. பணச்செலவுக்கு சோம்பிண்டுதான் இப்படி வாயை மூடிண்டு இருக்கார். வீட்டிலே 2 லங்கினிகள் இருக்காளே, அவா போதனையாயிருந்தாலும் இருக்கும். சரி, அதுக்காக நாம் என்ன பண்றதுங்கரே. நாக்பூர்லிருந்து செல்லத்தை வேறே இங்கே பிரசவத்துக்கு அனுப்ப போறாளாம். 2 பிள்ளைத்தாட்சிகளை வைச்சுண்டு நான் என்ன பண்றது, சாஸ்திரத்துக்கும் விரோதம். இந்த பொண்ணானா என்னை ரயிலேத்தி விட்டுடுங்கோ, நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிண்டிருக்கா, அனுப்பிச்சுடலாமான்னு பார்க்கிறேன். என்னடி இது, நிஜமா தானே போறேன்னு சொல்றாளா? நிஜமா வேறே, அப்புறம் பொய்யா வேறையா? உங்களோட இழவு போய் சொல்லி இப்ப எனக்கு என்ன ஆகணும்? கோவிச்சுக்கா தேடி, அந்த பொண்ணு தைரியமாய் போறேன்னு சொன்னா திவ்யமா போகச் சொல்லு, அது ரொம்ப தேவலை. இங்கே இருந்தா நீங்க 2 பேருமா சேர்ந்து அவளை கொன்னே விடுவயல். குரங்கு கையிலே பூமாலையாட்டமா, உன் கையிலும் உன் பிள்ளை கையிலும் ஆப்புட்டுண்டாளே பாவம். பெண்டாட்டியாம் பிள்ளையாம் தூத்தேரி என்று சொல்லிக் கொண்டே ராஜாராமையர் எழுந்திருந்து கையிலிருந்த பத்திரிகையை துண்டு துண்டாக கிழித்து போட்டுவிட்டு வெளி கிளம்பிச் சென்றார். தங்கம்மாள் அங்கிருந்து நேரே பின்கட்டுக்கு போனாள். அங்கே அடிக்கடி இருமிக் கொண்டே இரும்பு உரலில் மிளகாய் பொடி இடித்துக் கொண்டிருந்தாள் சாவித்திரி. ஏண்டி அம்மா, என்னத்திற்காக இப்படி வாய் ஓயாமே இருமரே, வேணும்னு இருமராப்பல் என்ன இருக்கு என்றாள் தங்கம்மாள். இல்லேம்மா, ஏற்கனவே இருமிண்டிருக்கோன்னோ, ஏன் மிளகாய் பொடி இடிக்கலைன்னு கேட்டேளேன்னு இடிச்சேன். மிளகாய் காரத்தினாலே ஜாஸ்தியா இருமரது, அப்படி என் மேலே பழியை போடு, இஷ்டம் இல்லைன்னா முடியாதுன்னுட்டு போயேன். என்னத்துக்காக போய் சாக்கு போக்கெல்லாம் சொல்றே. போய் இல்லேம்மா, இருமி இருமி மாறெல்லாம் வலிக்கிறதம்மா, தலையை கூட சுத்தறது. இப்படி வெறுமனே உடம்பு உடம்புன்னு என் பிராணனை வாங்காதே. சாயங்காலம் அழைச்சுண்டு போய் ரயிலை ஏத்தி விட்டுடறேன், பேசாமே பொறந்தாத்துக்கு போய்ச் சேரு. பொறந்தகம் சவரணையாயிருந்தா நான் ஏன் அம்மா இப்படி இருக்கேன்? போட்ட கடுதாசி ஒண்ணுக்காவது தான் அப்பா பதிலே போடலையே, அது தான் நீங்க பரிகாசம் பண்றையல். பரிகாசம் இல்லேடி, உன்னோடு வந்து நான் பரிகாசம் பண்றேனாக்கும். நான் கூட சொல்லலே, எல்லாம் உன் மாமனார் உத்தரவு. நீ லொக்கு லொக்குன்னு இருமறது அவருக்குச் சகிக்கவில்லையாம். இன்னி ராத்திரியை ரயில் ஏத்தி அனுப்பிவிடச் சொல்கிறார். நகை நட்டுன்னு ஒன்னும் எடுத்துண்டு போகப்படாது, பிழைச்சு கிடந்து வந்தால் பூட்டிக்கலாம். மாத்தி கட்டிக்கிறதற்கு ஒரு புடவையை எடுத்துண்டு கிளம்படத்துக்கு தயாராயிரு. இதை கேட்டதும் சாவித்திரியின் முகத்தில் வியப்பும் துயரமும் ஒருங்கே தோன்றின. என்ன அம்மா, நிஜமா மாமாவா என்னை தனியா ரயிலேத்தி விடச் சொன்னார் என்றாள். இதென்னடி இழவு, எல்லாருக்கும் என்னை பார்த்தா போய் சொல்றவ மாதிரி தோணராப்பலே இருக்கே என்றாள் தங்கம்மாள். இல்லை அம்மா, அவர் உண்டிக்காவது என் பேரிலே கொஞ்சம் இரக்கம் இருந்ததுன்னு நினைச்சுண்டிருந்தேன், அதனாலே கேட்டேன் என்று சாவித்திரி சொன்னபோது அவள் குரலில் துயரமும் கோபமும் கலந்திருந்தன. தங்கம்மாள் உடனே ஆங்காரமான குரலில், போகோ, அப்படியா நினைச்சுண்டிருக்கே மனசிலே? மாமனார் மகராஜன் மாமியார் மூதேவின்னு நினைச்சுண்டிருக்கையாக்கும். அதான் சுவாமி உன்னை இந்த நிலைமையிலே வச்சிருக்கார். இல்லாட்டா உலகத்திலேயெல்லாம் ஆம்படையான் பொண்டாட்டின்னு சவரணையாயில்லையோ? அவன் ஏன் உன் மூஞ்சியை கூட பார்க்க புடிக்கல்லே என்கிறான்? உன்னை தாலி கட்டினதிலேயிருந்து சனியன் புடிச்சுதடிமா புடிச்சுது என்றாள். நெடுங்கரையிலிருந்து சாவித்திரி கல்கத்தாவுக்கு கிளம்பி வந்தபோது என்னவெல்லாமோ ஆகாய கோட்டை கட்டி கொண்டு வந்தாள். அந்த கோட்டை சென்ற 2 வருஷ காலத்தில் ரொம்பவும் இடிந்து சிதைந்து போயிருந்தது. இப்போது அது அஸ்திவாரம் உள்பட பெயர்ந்து விழுந்து மண்ணோடு மண்ணாயிற்று. சாவித்திரி புருஷன் வீட்டில் கிருகப் பிரவேசம் செய்த அன்றே அவளுக்கு உபட்ட அதிர்ச்சியை பார்த்தோம். அந்த வரவேற்பு அவளுக்கு அளவற்ற முற்றத்தையும் துயரத்தையும் அளித்தது. ஆனாலும் அவள் அடியோடு தைரியத்தை இழந்து விடவில்லை. தன்னுடைய நடத்தையினால் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விடலாமென்று மனத்தை தேற்றிக் கொண்டாள். மாமியார் மாமனார் புருஷன் இந்த 3 பேருடைய பிரியத்தையும் எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு சாவித்திரி புக்கத்தில் தன் வாழ்க்கையை ஆரம்பித்தாள். ஐயோ, இது எவ்வளவு அசாத்தியமான ஒன்றோடொன்று முரண்பட்ட காரியம் என்பது அந்த பேதை பெண்ணுக்கு தெரிந்திருக்கவில்லை. இந்த வீட்டில் மாமியார் தான் முக்கியமானவள் என்பதை சாவித்திரி முதலிலேயே அறிந்து கொண்டாள். எனவே அவளுடைய பிரியத்தை சம்பாதிப்பதிலேயே அதிகமாக கவனம் செலுத்தினாள். விட்டு காரியங்களை சரிவரச் செய்வதிலும் மாமியாருக்கு சுசுறுசை புரிவதிலும் முழு மனத்துடன் ஈடுபட்டாள்.
இதனால் ஆரம்பத்தில் சில நாள் வரை மாமியாரின் பிரியத்தை சம்பாதித்துவிட்டதாக கூட அவளுக்கு தோன்றிற்று. ஆனால் இது வெறும் பிரமை என்பது சீக்கிரத்திலேயே தெரிந்தது. சாவித்திரி எவ்வளவுதான் பணிவாயிருக்கட்டும், சிசுரூஷை செய்யட்டுமே, என்ன பிரயோஜனம்? அவள் தகப்பனார் எதற்காக இப்படி அச்சுப்பிச்சாயிருக்க வேண்டும்? உலகத்திலே எல்லா தகப்பனார்களையும் போல் பெண்ணுக்குச் சவரணையாய் சீர் செனத்தி ஏன் செய்யவில்லை? இதை பற்றி தங்கம்மாளின் குறை தீராத குறையாயிருந்தது. நெடுங்கரை பட்டிக்காட்டிலே போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அப்பவே பிள்ளையாண்டான் முட்டிந்தான். நான் தான் பிடிவாதமாக கல்யாணத்தை பண்ணி வைச்சேன். அந்த நன்னி எந்த நாய்களுக்காவது இருக்கோ? என்னெல்லாம் ஊர் சிரிக்க அடிச்சுட்டான் பிராமணன். பறையனையெல்லாம் விட்டுக்குள்ளே அழைச்சுண்டு வந்து ஊரிலே எல்லோரும் சாதியை விட்டு தள்ளி வைச்சு. ஐயையோ, இந்த அவமானத்துக்காகவே ஊர் பக்கம் இத்தனை நாளாய் நான் தலை காட்டலை. அப்புறம் போனா போறது, தகப்பன் பைத்தியமா இருந்தா பொண்ணு என்ன பண்ணணும்னு மனசு இறங்கி போய் அழைச்சுண்டு வந்தேன். அப்படியாவது என்னடி அம்மா வந்தது? கொஞ்சம் வாயை திறந்தால் போரும், என் பிள்ளைக்கு பெண் கொடுக்க நான் நீ என்று ஓடி வருவா. ஏதடா அப்படியெல்லாம் பண்ணாதிருக்காளேன்னு யாருக்காவது நன்னி விசுவாசம் இருக்கோ? ராங்கியிலே குறைச்சல் இல்லை ராங்கி என்று தங்கம்மாள் இப்படி ஏதாவது சொல்லிக் கொண்டே இருப்பாள். சாவித்திரியிடம் இந்த ஒரு குறை உண்டு என்பதை நாம் முன்னமே பார்த்திருக்கிறோம். அவள் ரோசக்காரி, கொஞ்சம் வாய் அதிகம். அதிலும் அவளுடைய தகப்பனாரை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் அவளுக்கு பொறுக்கவே பொறுக்காது. மாமியார் ஏசி காட்டுவதையெல்லாம் சகித்து சகித்து பார்ப்பாள். கடைசியில் சகிக்க முடியாமல் போய், என்னை என்ன வேணாலும் சொல்லுங்கோ அம்மா, எங்க அப்பாவை ஒன்னும் சொல்லாதேங்கோ. அவர் மாதிரி எல்லாரும் இருந்தா போரும். அவர் எனக்குச் செய்தாப்பலே எல்லாரும் அவாவா பொண்ணுக்குச் செய்தால் போரும் என்று ஏதாவது சொல்லி வைப்பாள். இந்த மாதிரி பேச்சு வளரும். இதனால் போகப் போக தங்கம்மாளுக்கு மாட்டுப்பெண் பேரில் எரிச்சல் அதிகமாகிக் கொண்டு வந்தது. இந்த எரிச்சலை அதிகமாக்கும்படியான இரண்டொரு சந்தர்ப்பங்களும் ஸ்ரீதரனால் ஏற்பட்டன. 9. அநாதை கடிதம். இந்த 2 வருஷ காலத்தில் சாவித்திரியின் விஷயமாக ஸ்ரீதரனுடைய மனோபாவம் 2-3 தடவை மாறுதல் அடைந்துவிட்டது. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் தன்னை கேட்காமல் தங்கம்மாள் அவளை அழைத்துக் கொண்டு வந்த காரணத்தினால் அவனுக்கு வெறுப்பும் கோபமுமாயிருந்தது. போகப் போக, சரிதான், இந்த பிராரப்தத்தை கட்டி கொண்டு தான் மாரடித்தாக வேண்டும் போல் இருக்கிறது. ஆனால் நமக்கென்ன கஷ்டம் வந்தது? அவள் பாட்டுக்கு வீட்டில் அம்மாவுக்கு ஒத்தாசையாயிருந்து விட்டு போகிறாள் என்று ஒரு மாதிரி முடிவுக்கு வந்திருந்தான். சில நாளைக்கெல்லாம் சாவித்திரியிடம் அவனுக்கு கொஞ்சம் சிரத்தை உண்டாகத் தொடங்கிற்று. சிரத்தை உண்டானதும் அவளை தன் தாயார் படுத்துகிற கஷ்டத்தை பார்த்து இரக்கமும் ஏற்பட்டது. சஜ்ரீதரனுடைய இரக்கம் சாவித்திரிக்கு ஆபத்தாய் முடிந்தது. ஒரு தடவை சாவித்திரி கஷ்டமான காரியம் செய்வதை பார்த்து ஸ்ரீதரன் அம்மாவிடம், ஏனம்மா இந்த வேலையெல்லாம் அவளை செய்ய சொல்கிறாய் என்றான். தங்கம்மாளுக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. ஆமாண்டாப்பா, உன் ஆம்படையால் காரியம் செய்யலாமோ? தேன் சொன்னா போயிடுவள். நீ வேணா பூட்டி வைச்சுட்டு போ, இல்லாட்டா பின்னோட அழைச்சுண்டு போயிடு என்று கத்தினாள். அவன் வெளியே போன பிறகு சாவித்திரியிடம், ஏண்டி பொண்ணே, ஆம்படையானிடம் கோழி சொல்ல ஆரம்பிச்சுட்டையொல்லியோ? நீ காரியம் செய்யலாமோடி? மிராசுதார் பொண்ணாச்சே, போய் மெத்தையை விரிச்சு போட்டுண்டு படுத்துக்கோ. நான் தான் ஒத்தி இருக்கேனே இந்த விட்டிலே காரியம் செய்யறதற்கு என்று சரமாரியாய் பொழியத் தொடங்கினாள். இம்மாதிரி சாவித்திரிக்கு ஸ்ரீதரன் பரிந்து பேசிய ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு அதனால் கஷ்டமே நேர்ந்தது. ஒரு நாள் சாவித்திரி மாவு இடித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீதரன் பார்த்து விட்டான். உன்னை யார் மாவு இடிக்கச் சொன்னது? விட்டிலே வேலைக்காரி இல்லையா என்று ஸ்ரீதரன் கோபமாய் கேட்டான். சாவித்திரி அவனுடைய கோபத்தை தணிக்கும் நோக்கத்துடன், அம்மாதான் இடிக்கச் சொன்னார் என்று சொல்லிவிட்டாள். ஸ்ரீதரன் அம்மாவிடம் போய், இதென்ன அம்மா நான்சென்ஸ், இவளை என்னத்துக்காக மாவு இடிக்க சொன்னாய் என்று கேட்டான். அப்படி சொல்லு தகடிகை என்றாள் தங்கம்மாள். நான் என்னடா அப்பா சொன்னேன்? கொஞ்ச நாள் போனா ஆம்படையானும் பொண்டாட்டியும் ஒன்னா போயிடுவேல், நான் தான் நான்சென்ஸா போயிடுவேன்னு சொன்னேனோ இல்லையோ? என் வாக்கு பளிச்சுதா என்று கூச்சலிட்டாள். பிறகு சாவித்திரியை கூப்பிட்டு, ஏண்டி பொண்ணே, நானாடி உன்னை மாவு இடிக்க சொன்னேன்? என் மூஞ்சியை பார்த்து சொல்லடி என்று கேட்டாள். சாவித்திரி பயந்து போய் பேசாமல் இருந்தாள். பார்த்தை ஒல்லியோடா கள்ள மொழி முழிக்கிறதை என்றாள் தங்கம்மாள். ஸ்ரீதரனுக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. ஏண்டி பொய்யா சொன்னே என்று சாவித்திரியின் கன்னத்தில் ஓர் அறை அறைந்து விட்டு போய்விட்டான். சாவித்திரி அழுது கொண்டே மாவு இடிக்கத் தொடங்கினாள். தங்கம்மாள், என் பிள்ளைக்கும் எனக்கும் ஆகாமலடிக்க வந்துட்டே அடி அம்மா. மகராஜி, என்ன சொக்கு பொடி போட்டிருக்கையோ, என்ன மருந்து இட்டிருக்கையோ, நான் என்னத்தை கண்டேன் என்று புலம்பத் தொடங்கினாள். இந்த நாளில் சாவித்திரி சரியான வழியில் முயற்சி செய்திருந்தால் ஒருவேளை ஸ்ரீதரனுடைய அன்பை கூட பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த சரியான வழி அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. மாமியாரை திருப்தி செய்வது தான் கணவனை திருப்தி செய்யும் வழி என்று அவள் நினைத்தாள். அவன் பகலில் எப்போது வீட்டுக்கு வந்தாலும் அவள் அடுப்பங்கரையில் ஏதாவது காரியம் செய்து கொண்டிருப்பாள்.
இரவில் அவன் வரும் போது அவள் ஒன்று பகலெல்லாம் உழைத்த அலுப்பினால் படுத்து தூங்கி போய்விடுவாள், அல்லது மாமியார் சொன்னது எதையாவது நினைத்து அழுது கொண்டிருப்பாள். சனியன் சனியன், எப்ப பார்த்தாலும் ஒரே அழுகைதானா மூதேவி பீடை என்று ஸ்ரீதரன் எரிந்து விழுவான். இதனால் அவளுடைய அழுகை அதிகமாகும், ஸ்ரீதரனுடைய வெறுப்பும் வளரும். சாவித்திரி ரொம்பவும் அழுது விசிக்கும் சமயங்களில் ஸ்ரீதரன் அது சகிக்காமல், ஏண்டி அம்மா இந்த படையை உன்னை யார் அழைச்சுண்டு வர சொன்னா? நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு முட்டிண்டேனே, ஊருக்கு அனுப்பிச்சு தொலைச்சுட்டு மறு காரியம் பாரு என்பான். அவன் தாயார், ஆமாண்டப்பா என் பேரில் தப்புத்தான், என் புத்தியை விளக்குமாத்தாலே அடிச்சுக்கணும், ஆனா இப்ப என்ன முழுகி போச்சு, இவளுக்கு என்ன கடுதாசி எழுதத் தெரியாதா? உனக்கு அந்த காலத்திலே 8 நாளைக்கு ஒரு கடுதாசி எழுதிண்டிருந்தாளே, அப்பாவுக்கு கடுதாசி எழுதி அழைச்சுண்டு போகச் சொல்லட்டுமே என்று பதில் சொல்வாள். இத்தகைய நிலைமையில்தான் சாவித்திரி கற்பமானாள். இதனால் அவளுடைய மனத்தில் ஒரு புதிய உற்சாகத்துடன் குதூகலம் உண்டாயிற்று. இனிமேல் தனக்கு இந்த வீட்டில் அதிக கிளறவம் ஏற்படும், புருஷனும் மாமியாரும் முன்னைவிட பிரியமாயிருப்பார்கள் என்ற ஆசையும் எழுந்தது. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஆசை நிராசையாயிற்று. ஸ்ரீதரனுக்கு சில புதிய கஷ்டங்கள் அப்போது ஏற்பட்டிருந்தன. சில காலமாகவே ஸ்ரீதரனை அலட்சியம் செய்யத் தொடங்கியிருந்த எப்பி அப்போது பகிரங்கமாய் அவனை நிராகரிக்கத் தொடங்கினாள். அது மட்டுமல்ல, 5000 ரூபாய் பணம் கொடுக்காவிட்டால் அவன் மேல் கேஸ் போடுவதாக பயமுறுத்தி கொண்டிருந்தாள். பாங்கில் அவனுடைய வேலை திருப்திகரமாயில்லை என்று மேலதிகாரிகள் கருதி அவனுடைய சம்பளத்தை குறைத்து விட்டார்கள். இந்த கோபத்தையெல்லாம் ஸ்ரீதரன் பேதை சாவித்திரியின் மேல் காட்டினான். தங்கம்மாளுக்கோ ஏற்கனவே இருந்த குறைகள் எல்லாம் போதாதென்று, வளைகாப்பு சீமந்தம் பண்ணவில்லை, சம்பு சாஸ்திரி கடுதாசி கூட போடாமல் இருக்கிறார் என்ற குறையும் சேர்ந்து கொண்டது. ஆகவே நாளுக்கு நாள் சாவித்திரியின் கஷ்டங்கள் அதிகமாகிக் கொண்டு வந்தன. இவ்வளவு கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் இடையில் சாவித்திரி தன்னுடைய மாமனார் ஒருவரைத்தான் நம்பியிருந்தாள். அந்த வீட்டில் தன்னிடம் பச்சாதாபப்படுகிறவர் அவர் ஒருவர் தான் என்றும், ஏதாவது ஆபத்து என்றால் அவர் தான் தன்னை காப்பாற்றக்கூடியவர் என்றும் எண்ணியிருந்தாள். அவர் இந்த மாதிரி தன்னை தனியாக ரயிலேற்றி அனுப்பிவிடச் சொன்னார் என்றதும் அவளுக்கு இனிமேல் என்ன இருக்கிறது என்று தோன்றிவிட்டது. குழந்தை பருவத்திலிருந்து அவளுக்கு பகவானிடம் இருந்த அசையாத நம்பிக்கையும் தளர்ந்து விட்டது. சுவாமியாவது பூதமாவது எல்லாம் போய் போல் இருக்கிறதே என்று எண்ணலானாள். ஒரு மனம் இப்படி நினைத்தது. ஆனால் அதே சமயத்தில் சாவித்திரியின் இன்னொரு மனம், நிஜமாகவே நாம் நெடுங்கரைக்கு கிளம்பப் போகிறோமா என்று குதூகலத்தினால் துள்ளி குதித்தது. அப்பா, எனக்கும் நெடுங்கரைக்கு வந்து உங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறது என்று சாவித்திரி எழுதிய போது அவளுடைய இருதயத்தில் உண்மையாகவே பொங்கிக் கொண்டிருந்த ஆசையையே வெளியிட்டிருந்தாள். கர்ப்பஸ்திரீகளுக்கு மசக்கை வரும் என்றும், சில சில பொருள்களின் மேல் பிரத்யேகமான ஆசை உண்டாகும் என்றும் சொல்கிறார்கள் அல்லவா? சாவித்திரியின் மசக்கை அவளுக்கு நெடுங்கரைக்கு போக வேண்டும் என்று அளவில்லாத ஆசை கொள்ளச் செய்தது. நெடுங்கரையில் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்தாலே அவளுக்கு இப்போது சந்தோஷமாயிருந்தது. அந்த காலத்தில் அவள் அங்கே பட்ட கஷ்டங்களையும் அனுபவித்த துயரங்களையும் அடியோடு மறந்துவிட்டாள். நெடுங்கரையை பற்றிய சந்தோஷமான ஞாபகங்கள் மட்டுமே அவள் மனத்தில் இப்போது இருந்தன. நெடுங்கரை விதிதான் எவ்வளவு அழகாயிருக்கும், வாசலில் தென்னை மரங்களின் நிழல் எவ்வளவு குளிர்ச்சியாயிருக்கும், அந்த விதியில் வில் வண்டி பூட்டி வரும்போது மாடுகளின் சதங்கை ஜீல் ஜீல் என்று சப்திப்பது எவ்வளவு இனிமையாயிருக்கும். ஆகா, நெடுங்கரை வீட்டை எப்போது பார்ப்போம்? முன்போல் மறுபடியும் எப்போதாவது அப்பாவின் பஜனைக்கு புஷ்பம் எடுத்துக்கொண்டு வருவோமோ? மாலை கொடுத்து படங்களுக்கு போடுவோமோ? அப்பா அப்பா, நீங்கள் பஜனை பண்ணி நான் மறுபடியும் கேட்பேனே. சித்தி, உன் கையால் சாதம் பிசைந்து போட்டு நான் சாப்பிடுவேனா? ஐயோ சித்தி, உன்னை என்னவெல்லாம் பாடுபடுத்தி வைத்தேன், உன் வயிற்றெரிச்சலை கொட்டி கொண்ட பாவந்தான் இப்படி எண்ணெய்ப்படுத்தி வைக்கிறகோ? சாவித்திரி இவ்வாறெல்லாம் எண்ணமிடுவாள். தங்கம்மாளுடன் ஒப்பிட்ட போது மங்களம் தன்னிடம் அபாரமான பிரியம் வைத்திருந்ததாக சாவித்திரிக்கு தோன்றிற்று. ஆகவே அவள் அப்பாவுக்கு தன்னை வந்து அழைத்து போகும்படி கடிதம் எழுதிய போது அடங்காத ஆர்வத்துடன் தான் எழுதினாள். தன்னுடைய கடிதங்களுக்கு பதில் வராததனால் அவள் அடைந்த ஏமாற்றத்துக்கு அளவில்லை. ஒருவேளை கடுதாசி போய்ச் சேர்ந்திராதோ, அப்பா ஒருவேளை ஊரில் இல்லையோ, அல்லது அவர் சரியாய் விலாசம் எழுதாதபடியால் அவருடைய பதில்தான் இங்கே வந்து சேரவில்லையோ என்று எண்ணாததெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தாள். ஒவ்வொரு சமயம் சப்பட்டை கட்டிக்கொண்டு நெடுங்கரைக்கு பறந்து போய்விடலாமா என்று அவளுக்கு தோன்றும். இத்தகைய மனோ நிலையில் அவளை ரயிலேற்றி ஊருக்கு அனுப்பி விடுவதாக சொன்னபோது, என்ன இரக்கமற்றவர்கள் இவர்கள் என்ற வெறுப்பும், தனியாக போக வேண்டுமே என்ற துணுக்கமும் அவள் அடைந்தாலும் மனத்தின் ஒரு பக்கத்தில் சந்தோஷமும் இருந்தது. ஊருக்கு கிளம்பும் நேரம் ஆக ஆக அவள் உற்சாகம் அதிகரித்தது. சாவித்திரி மாமனார் விஷயத்திலும் தான் ஏமாற்றமடைந்ததாக எண்ணியது மட்டும் சரியல்ல. உண்மையில் ராஜாராமையர் சாவித்திரியின் மேல் இரக்கங்கொண்டே அவள் ஊருக்கு போவதாயிருந்தால் போகட்டும் என்று சொன்னார்.
தங்கம்மாளின் மேல் வந்த கோபத்தை தம் கையில் இருந்த பத்திரிகையின் மேல் காட்டிவிட்டு அவர் வெளியே போனது கூட சாவித்திரியின் மேல் இருந்த கருணையினால்தான். கல்கத்தாவிலிருந்து வேறொரு குடும்பத்தார் மறுநாள் சென்னைக்கு புறப்படுவதாக அவர் கேள்விப்பட்டிருந்தார். அதை பற்றி விசாரித்து தகவல் தெரிந்து கொள்வதற்குத்தான் அவர் வெளியேறினார். விசாரித்ததில் அவர் கேள்விப்பட்டது உண்மைதான் என்று தெரிந்தது. மறுநாள் புறப்படுவதற்கு இருந்தவர்கள் திருநெல்வேலி ஜில்லாக்காரர்கள், ரொம்பவும் நல்ல மனுஷர்கள். ஆகா, சாவித்திரியை பேஷாய் அழைத்துக் கொண்டு போகிறோம் என்று சொன்னார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ராஜாராமையர் திரும்பி வீட்டுக்கு வந்ததும் நெடுங்கரை சம்பு சாஸ்திரிக்கு ஒரு கடிதம் எழுதினார். தம்முடைய சம்பந்திக்கு அவர் இதுவரையில் தம் கையினால் கடிதம் எழுதினது கிடையாது. அவர் சாஸ்திரிக்கு எழுதிய முதல் கடிதம் இதுதான். பாவம், அவர் எழுதிய கடைசி கடிதமும் இதுவாகவே ஆயிற்று. சில முக்கியமான காரணங்களினால் சாவித்திரியை கல்கத்தாவில் பிரசவத்துக்கு வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றும், இங்கிருந்து திருநெல்வேலிக்கு வரும் தகுந்த மனுஷியாளுடன் கூட்டி அனுப்பியிருப்பதாகவும், சென்னை பட்டணத்துக்கே சாஸ்திரி வந்திருந்து குழந்தையை அழைத்து போக வேண்டும் என்றும், சென்னை பட்டணத்துக்கு ஒருவேளை வர முடியாவிட்டால் குறிப்பிட்ட வண்டிக்கு புதுச்சத்திரம் ஸ்டேஷனுக்கு வந்திருந்து அழைத்து போக வேண்டும் என்றும் கடிதத்தில் எழுதினார். பிறகு தாமே அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் தம் கையாலேயே தபால் பெட்டியில் போட்டார். தபால் பெட்டியின் விளிம்பில் எழுதியிருந்த மணிக்கணக்கை பார்த்துவிட்டு, சரி, இன்று தபாலில் கட்டாயம் போய்விடும் என்று நிச்சயம் செய்து கொண்டு திரும்பினார். ராஜாராமையர் நம்பியபடியே கடிதம் அன்று தபாலிலேயே சேர்ந்து வழியில் எங்கும் விழுந்து விடாமல் பிரயாணம் செய்து போட்ட மூன்றாம் நாள் மேலமங்கலம் தபாலா பிசுக்கு போய் சேர்ந்தது. நெடுங்கரைக்கு கடித்ததை எடுத்துக்கொண்டு வந்த தபால்காரன் சம்பு சாஸ்திரியின் வீடு பூட்டியிருப்பதை பார்த்தான். ஒரு நிமிஷம் யோசனை செய்தான். பிறகு, சரிதான், எங்கேயாவது போயிருப்பார்கள், வந்து எடுத்துக் கொள்வார்கள் என்று முடிவு செய்து காமரா அறையில் ஜன்னல் வழியாக கடித்ததை உள்ளே எரிந்து விட்டு போய்ச் சேர்ந்தான். அவன் எரிந்த இடத்திலேயே ராஜாராமையரின் கடிதம் அனாதையாய்க் கிடந்தது. 10. சாவித்திரியின் கனவு. சாவித்திரியை அழைத்து கொண்டு போகிறோம் என்று சொன்ன திருநெல்வேலி ஜில்லாக்காரர்கள் உண்மையிலேயே ரொம்பவும் நல்ல மனுஷர்கள். புருஷன், மனைவி, குழந்தை. புருஷனுடைய தாயார் இவர்கள்தான். தாயார் விதவை. புருஷனுக்கு 30 வயதும் மனைவிக்கு 20 வயதும் இருக்கும். குழந்தை 3 வயது பையன். அவர்களில் யாரும் பார்ப்பதற்கு அவ்வளவு லட்சணமாயில்லை. கணபதி அவனுடைய பேருக்கு ஏற்றது போலவே கட்டை குட்டையாயும் கொஞ்சம் இளந்தொந்தி விழுந்தும் காணப்பட்டான். கருப்பு நிறந்தான். முகம் கண்ணமும் கதுப்புமாய் சப்பட்டையாயிருந்தது. ஜெயம் அவனை விட சிவப்பு, ஆனால் முகத்தில் அம்மைவடு. போதாதற்கு மேல் வாய்ப்பல் இரண்டு முன்னால் நீண்டு வந்திருந்தது. இதை மறைப்பதற்காக ஜெயம் அடிக்கடி உதட்டை இழுத்து மூடிக்கொண்டாள். அவள் 4-5 மாதமாக ஸ்நானம் செய்யவில்லை என்றும் தோன்றிற்று. இந்த குடும்பத்தார் ஒருவரோடொருவர் கொண்டிருந்த அந்யோன்யம் சாவித்திரிக்கு அளவில்லாத ஆச்சரியத்தை அளித்தது. என்ன அன்பு, என்ன அக்கறை. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, ஜெயம், ஏதாவது வேணுமா என்று கணபதி கேட்டுக் கொண்டிருந்தான். ஏண்டாப்பா, பிள்ளைத்தாச்சு பொன் பட்டினியாயிருக்காளே, ஏதாவது வாங்கிண்டு வந்து கொடேண்டா என்று தாயார் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பாள். நான் தான் வெறுமனே சாப்பிட்டுண்டே இருக்கேனே. அம்மாதான் பச்சை ஜலம் வாயிலே விடாமே இருக்கார். அவருக்கு துவது பழம் கிழம் வாங்கி கொடுங்கோ என்பாள் ஜெயம். ஜெயம் எதற்காவது எழுந்து நின்றால் சொல்லி வைத்தாற்போல் கணபதி, அவனுடைய தாயார் இரண்டு பேரும் எழுந்திருந்து, என்ன வேணும் ஜெயம் என்று கேட்பார்கள். கொஞ்ச நேரம் அவள் உட்கார்ந்திருந்தபடியே வந்தால், இந்தாடி அம்மா, ரொம்ப நேரம் உட்கார்ந்திருந்தா காலை குரக்களி வாங்கும், சித்தே காலை நீட்டிண்டு படுத்துக்கோ என்பாள் மாமியார். அஸ்தமித்தால் போதும், ஜன்னல் கதவுகளையெல்லாம் சாத்திவிட சொல்வாள். வண்டியிலுள்ள மற்றவர்கள் ஆட்சேபித்தால் கொஞ்சம் கோவிச்சுக்காதீங்கோ, பிள்ளைத்தாச்சு பொண்ணு, பணி உடம்புக்காகாது என்பாள். அவர்கள் ஒருவரோடொருவர் அந்யோன்யமாயிருந்ததல்லாமல் சாவித்திரியையும் மிகப் பரிவுடன் கவனித்துக் கொண்டார்கள். சில சமயம் அந்த அம்மாள் சாவித்திரியின் கஷ்டங்களைப் பற்றியும் பேச ஆரம்பித்து விடுவாள். ராஜாத்தி மாதிரி இருக்கா, இவளை ஆத்திலே வச்சுட்டு அந்த மூடம் எங்கெல்லாமோ சுத்தி அலையறானே என்றும், நல்ல மாமியார் வாச்சாடி அம்மா, உனக்கு இப்படி 8 மாதத்து கற்பிணியை தனியா அனுப்படுறதுக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ என்றும் சொல்வாள். கணபதி, பேசாமலிரு அம்மா என்று அடக்குவான். நீ சும்மா இருடா, என்னமோ அந்த துஷ்டைகளுக்கு பறிஞ்சு பேசுறதுக்கு வந்துட்டே, உனக்கென்ன தெரியும் ஊர் சமாச்சாரம். இந்த சாது பெண்ணை அந்த ராட்சசி படுத்தி வச்சது, ஊரெல்லாம் சிரிப்பாய் சிரிச்சுது. பாவம், இவளுக்கு பொறந்தகமும் வகையில்லை போல் இருக்கு. அவாதான் வந்து தலைச்சம் பிள்ளைத்தாசியை பார்த்துட்டு அழைச்சுண்டு போக வேண்டாமோ என்பாள் மாமியார். இப்படி ஏதாவது பேசும் போதெல்லாம் மாட்டு பெண்ணின் முகத்தில் பெருமை கூத்தாடும். அவளுக்கு புக்ககத்தைப் போலவே பிறந்து விடும் நன்றாய் வாய்த்திருந்தது என்று சம்பாஷணையில் சாவித்திரி தெரிந்து கொண்டாள். ஜெயத்தின் தகப்பனாருக்கு 2 மாதமாய் உடம்பு சரியில்லை என்று தகவல் வந்ததாம். ஒருவேளை நான் பிழைக்கிறேனோ இல்லையோ, என் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் ஒரு தடவை பார்த்து விட்டால் தேவலை என்று அவர் சொன்னாராம். அதன் பேரில்தான் இப்போது இவர்கள் திருநெல்வேலிக்கு போய் கொண்டிருந்தார்கள்.
இந்த குடும்பத்தையும் இவர்கள் ஒருவரிடம் ஒருவர் காட்டும் அன்பையும் பார்க்க பார்க்க சாவித்திரிக்கு ஆச்சரியம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. உலகத்தில் இப்படியும் மனுஷியால் இருக்கிறார்களா? இந்த மாதிரி இடமாக பார்த்து நம்மையும் அப்பா கொடுத்திருக்க கூடாதா? இவ்வளவு மோசமான இடத்தில் கொண்டு போய் தள்ளினாரே என்று ஒரு நிமிஷம் நினைப்பாள். அப்பா பேரில் என்ன தப்பு? அவர் எவ்வளவோ பணத்தை காசை செலவழித்து நாம் ஒசத்தியாயிருக்க வேண்டும் என்று ஒசந்த இடமாய் பார்த்துத்தான் கொடுத்தார். நம் தலையெழுத்து இப்படி இருந்தால் அதற்கு அப்பா என்ன பண்ணுவா என்று எண்ணுவாள். அப்புறம் கணபதியின் சப்பட்டை மூஞ்சியையும் அசட்டுச் சிரிப்பையும் அவன் பெண்டாட்டிக்குச் செய்யும் உபசாரங்களையும் பார்க்கும்போது, நல்ல வேளை அப்பா நம்மை இந்த மாதிரி ஆம்படையானை பார்த்து கொடுக்காமலிருந்தாரே என்று தோன்றும். ஸ்ரீதரனின் கலையான முகத்தையும் நாகரிகமான தோற்றத்தையும் அவள் நினைத்து பார்த்து பெருமை கொள்வாள். ஆனால் அடுத்த நிமிஷமே அவனும் எவசியமாய் எடுத்து கொண்ட போட்டோ படம் மணக்கன் முன்னால் வந்து நிற்கும். அவளுடைய பெருமை சிதறிப்போகும். அசடாயிருந்தால் என்ன, அவலட்சணமாயிருந்தால் என்ன? ஜெயம் அதிர்ஷ்டசாலி, அவளுக்கு அகமுடையானின் அன்பு இருக்கிறது. நாம் தான் கொடுத்து வைக்காத பாவி என்று நினைத்து கண்ணில் துளித்த கண்ணீரை மற்றவர்கள் பார்க்காதபடி துடைத்துக் கொள்வாள். ஜெயத்தின் தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லை என்ற விஷயத்தை கேட்டதும் சாவித்திரிக்கு, ஒருவேளை நம் அப்பாவுக்கும் உடம்பு துவது அசலகரியமாயிருக்குமோ, அதனால் தான் கடிதம் போடவில்லையோ என்று தோன்றியது. ஐயோ, அவர் சுரம் கிரமென்று படுத்துக் கொண்டால் சித்தியும் பாட்டியும் அவரை சரியாய் கவனித்துக் கொள்வார்களா? அந்த மாதிரி சமயங்களில் நாம் பக்கத்தில் இருந்தால் அவருக்கு எவ்வளவு ஆறுதலாயிருக்கும். ஜெயோ, நாம் பெண் பிறந்து அப்பாவுக்கு கஷ்டத்தை தவிர வேறென்ன? இந்த வயதில் ஒரு பிள்ளை இருந்தால் அவருக்கு எவ்வளவு ஒத்தாசையாயிருக்கும். பாழும் பெண் ஜன்மம் ஏன் எடுத்தோம்? பிள்ளையாக பிறந்திருக்க கூடாதா என்றெல்லாம் எண்ணி பெருமூச்சு விடுவாள். இப்படியெல்லாம் நினைக்க நினைக்க தகப்பனாரையும் நெடுங்கரையையும் பார்க்க வேண்டுமென்ற அவளுடைய ஆவல் 10 மடங்கு 100 மடங்காக பெருகிக் கொண்டிருந்தது. மணிக்கு 30 மைல் வேகத்தில் ரயில் போய் கொண்டிருந்த போதிலும் அதிலிருந்த ஒவ்வொரு நிமிஷமும் சாவித்திரிக்கு ஒரு யுகமாக தோன்றிற்று. கணபதியின் குடும்பத்தார் சென்னைப்பட்டணத்தில் இறங்கி 2 நாள் சிரம பரிகாரம் செய்து கொண்டு பிறகு திருநெல்வேலிக்கு கிளம்ப உத்தேசித்திருந்தார்கள். ஒரே பிரயாணமாக போனால் பிள்ளைத்தாச்சி பெண்ணுக்கு உடம்புக்கு ஆகாதென்று கணபதியின் தாயார் சொல்லிவிட்டாள். ஆகவே சென்னையில் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் வீட்டில் தங்கிவிட்டு போக தீர்மானித்தார்கள். சாவித்திரியையும் தங்களுடன் இருந்துவிட்டு போகும்படி சொன்னார்கள். அவள் அதற்கு இணங்கவில்லை. இந்த நல்ல மனுவர்கள் காட்டிய அபிமானத்தினாலும் அனுதாபத்தினாலுமே அவர்களை சாவித்திரிக்கு பிடிக்காமல் போயிருந்தது. அவளுடைய துரதிருஷ்டத்தை பற்றி கணபதியின் தாயார் அடிக்கடி பேசியதும் அதை கணபதியும் ஐயமும் தடுக்க முயற்சித்ததும் சாவித்திரிக்கு பரம சங்கடத்தை அளித்தன. இவர்களே தனக்கு முன்பின் தெரியாதவர்கள். இனிமேல் இவர்களுக்கு தெரிந்தவர்கள் வீட்டுக்கும் போய் அவர்களுடைய பரிதாபத்துக்கும் ஆளாக வேண்டுமா? மேலும் நெடுங்கரைக்கு போய் சேரும் ஆவலும் சாவித்திரிக்கு அளவில்லாமல் இருந்தது. ஆகையால் தன்னை பெண் பிள்ளைகள் வண்டியில் ஏற்றிவிட்டு விட்டால் போய்விடுவதாக அவர்களிடம் சொன்னாள். தங்களுடன் தங்கி போகலாம் என்று அவர்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காமற் போகவே அப்படியே அவளை ரயில் ஏற்றி விட்டார்கள். ஸ்திரீகள் வண்டியில் அன்று அதிகம் பேரில்லை. மொத்தம் 5-6 பேர் தான் இருந்தார்கள். ஆகையால் இடம் தாராளமாயிருந்தது. சாவித்திரி தனியாக ஒரு மூலையில் போய் பெட்டியை வைத்துக் கொண்டு உட்கார்ந்தாள். அவளுக்கு எதிர் பெஞ்சில் உட்கார்ந்திருந்த ஒரு ஸ்திரீ சற்று நேரத்துக்கெல்லாம் சாவித்திரியிடம் பேச்சு கொடுத்தாள். அவள் யார், எந்த ஊர், எங்கிருந்து எங்கே போகிறாள், ஏன் தனியாக போகிறாள் என்றெல்லாம் விசாரித்தாள். சாவித்திரி சுருக்கமாக பதில் சொல்லிக் கொண்டு வந்தாள். ஐயோ பாவம், பிள்ளைத்தாச்சு பெண்ணை தனியா அனுப்பிச்சுட்டாங்களே என்று அந்த ஸ்திரீ ரொம்பவும் பரிதாபப்பட்டாள். பிறகு, கல்கத்தாவிலிருந்து கண்ணை முழிச்சுண்டு வந்திருக்கே, பொட்டியை எடுத்து கீழே வச்சுட்டு படுத்துக்கோ அம்மா என்றாள். சாவித்திரிக்கும் தூக்கம் கண்ணை சுழற்றி கொண்டு வந்தது. பெட்டியை திறந்து ஒரு புடவையை எடுத்து தலைமாட்டில் வைத்துக் கொண்டு படுத்தாள். 2 நிமிஷத்துக்கெல்லாம் தூங்கிவிட்டாள். சாவித்திரி கனவு கண்டாள். அவளுக்கு குழந்தை பிறந்து விட்டது. குழந்தை மனுஷ குழந்தை மாதிரியே இல்லை, தேவலோகத்து குழந்தை மாதிரி இருக்கிறது. அதன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தால் போதும், பசி தாகம் ஒன்றும் தெரியாது. அது சிரிக்கிற அழகைத்தான் என்னவென்று சொல்வது? சாவித்திரி குழந்தையை மடியில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்கிறாள். அவளை சுற்றிலும் எல்லாரும் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பா, சித்தி, பாட்டி, மாமனார், மாமியார் எல்லாரும் தான். மாமியாருக்கு பின்னால் இவரும் சங்கோசப்பட்டு கொண்டு நிற்கிறார். எல்லாரும் குழந்தையை எடுத்துக்கொள்ள ஆவலாயிருக்கிறார்கள். சித்தை கொடுடி, குழந்தையை பார்த்துட்டு கொடுத்துடறேன் என்று தங்கம்மாள் கெஞ்சுகிறாள். நான் உன் குழந்தையை ஒன்றும் பண்ணிட மாட்டேன் டி, தேஞ்சு போயிடாதேடி கொடுடி என்கிறாள் மங்களம். அவர்களை பார்த்து சாவித்திரி, நீங்களாம் என் குழந்தையை பார்க்க வேண்டாம், என்னை என்ன பாடுபடுத்தி வச்சையல், இப்ப மாத்திரம் குழந்தையை எடுத்துக்கிறதற்கு வந்துட்டேலாக்கும், எங்க அப்பா கிட்ட மாத்திரம்தான் கொடுப்பேன், வேறொத்தரும் என் குழந்தையை பார்க்க வேண்டாம், போங்கோ என்கிறாள். சட்டென்று சாவித்திரி கண்ணை விழித்து கொண்டாள். மாயவரம், மாயவரம் என்று போர்ட்டர் கூவுவது கேட்டது. மாயவரம் வந்துட்டதா? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் புதுச்சத்திரம் வந்துடுமே.
என்று எண்ணிச் சாவித்திரி எழுந்து உட்கார்ந்து தலைமாட்டில் வைத்திருந்த புடவையை எடுத்து பெட்டிக்குள் வைக்க போனாள். பெட்டியை காணவில்லை, எதிரிலிருந்த ஸ்திரீயையும் காணவில்லை. அந்தண்டை பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்து, ஏனம்மா இங்கே இருந்த என் பெட்டியை காணோமே, யாருக்காவது தெரியுமா என்று கேட்டாள். அவர்களில் ஒருத்தி, ஐயையோ உன் பெட்டியா அது, உன் எதிரிலே உட்கார்ந்திருந்தாலே அந்த அம்மா அதை எடுத்துண்டு சிதம்பரத்திலேயே இறங்கி விட்டாளே என்றாள். 11. அப்பா இங்கே. சாவித்திரி அதிகாலையில் புது சத்திரம் ஸ்டேஷனில் வந்து இறங்கினாள். இன்னும் பணி பெய்து கொண்டிருந்தபடியால் ஸ்டேஷன் கட்டிடம் அதற்கப்பாலிருந்த சாலை தூங்கு மூஞ்சி மரங்கள் எல்லாம் மங்கலாகக் காணப்பட்டன. தன்னை அழைத்து போக அப்பா வந்திருக்கிறாரோ என்று ஆவலுடன் சுற்று முற்றும் பார்த்தாள். பிளாட்பாரத்தில் ஒரு பிராணியும் இல்லை, வெளியே ஒரு வண்டி மட்டும் கிடந்தது. அதிகாலையானதால் ஒரு வேளை நல்லானை மட்டும் வண்டியுடன் அனுப்பியிருப்பார் என்று சாவித்திரி எண்ணினாள். நல்ல வேளையாக அவளிடமிருந்த கொஞ்சம் பணத்தையும் டிக்கெட்டையும் பெட்டியில் வைக்காமல் ஒரு பர்சில் போட்டு இடுப்பில் செருகிக் கொண்டிருந்தாள். ஆகையால் அவை கெட்டு போகாமல் பிழைத்தன. சாவித்திரி டிக்கெட்டை எடுத்து கொடுத்தபோது தனக்கு தெரிந்த பழைய ஸ்டேஷன் மாஸ்டரோ என்று ஒரு க்ஷணம் உற்று பார்த்தாள். இல்லை, அவர் இல்லை, இவர் யாரோ புதுசு, மீசையும் கீசையும் ஆயிருக்கிறார். சாவித்திரி வெளியில் போன பிறகு அவர் டிக்கெட் குமாஸ்தாவிடம், வர வர பெண் பிள்ளைகள் எல்லாம் துணிந்து போய்விட்டார்கள், கொஞ்ச நாள் போனால் நாமெல்லாம் சேலை கட்டிக்க வேண்டியதுதான் என்றார். அதற்கு டிக்கெட் குமாஸ்தா, ஆமாம் சார், ஆனால் குழந்தை பெறுகிற காரியம் மட்டும் அவர்கள் தானே செய்ய வேண்டும் போலிருக்கு என்று நகைச்சுவையுடன் பதில் அளித்தார். இதை கேட்டுக்கொண்டே வெளியில் போன சாவித்திரி அங்கே கிடந்த ஒரே வண்டியின் அருகில் சென்றாள். வண்டிக்காரன், எங்கே அம்மா போகணும், வண்டி பூட்டட்டுமா என்றான். அவன் நல்லான் இல்லை, வண்டி நெடுங்கரை வண்டியும் இல்லை, அது ஓர் ஒற்றை மாட்டு வண்டி. ஏனப்பா நெடுங்கரையிலிருந்து வண்டி ஒன்றும் வர்றலையா என்று சாவித்திரி கேட்டாள். இன்னைக்கு வர்றலீங்க, ஒருவேளை நாளைக்கு வருமோ என்னமோ என்றான் வண்டிக்காரன். சாவித்திரிக்கு ஆத்திரமும் அழுகையுமாய் வந்தது. அப்பாவா இப்படி அலட்சியமாயிருக்கிறார், நம்பவே முடியவில்லையே, ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆபத்தாயிருக்குமோ, இல்லாமற் போனால் இப்படி இருக்க மாட்டாரே. வண்டியை பூட்டச் சொல்லி சாவித்திரி அதில் ஏறிக்கொண்டு நெடுங்கரைக்கு பிரயாணமானாள். வண்டி நெடுங்கரை அக்கிரகாரத்துக்குள் நுழைந்த போது சாவித்திரிக்கு நெஞ்சு திக்திக்கென்று அடித்துக் கொண்டது. நெடுங்கரையை மறுபடி பார்க்க வேண்டுமென்று அவள் எவ்வளவு ஆவல் கொண்டிருந்தாள், புறப்படும் போது எவ்வளவு குதூகலமாயிருந்தாள். அந்த குதூகலம் இப்போது எங்கே போயிற்று? நெடுங்கரைக்கு வந்ததில் ஏன் கொஞ்சம் கூட சந்தோஷம் உண்டாகவில்லை? சாவித்திரியின் கண்களுக்கு நெடுங்கரை அக்கிரகாரம் இப்போது பழைய தோற்றம் கொண்டிருக்கவில்லை. வீடுகள், தென்னை மரங்கள், கோவில், மண்டபம் எல்லாம் முன் மாதிரியேதான் இருந்தன. ஆனாலும் விதி மட்டும் களை இழந்து காணப்பட்டது. வீடு நெருங்க நெருங்க அவளுடைய மனம் அதிகமாக பதைபதைத்தது. அப்பாவை எப்படி பார்ப்பது, என்ன சொல்வது, சித்தியின் முகத்தில் எப்படித்தான் விழிப்பது? ஒருவேளை ஆத்தில் பாட்டியும் இருப்பாளோ? இருந்தால் அவள் ஏதாவது வெடுக்கென்று சொல்வாளே? அப்புறம் ஊரார்தான் என்ன சொல்வார்கள், என்ன நினைத்துக் கொள்வார்கள்? தெருவில் வந்து விளையாடிக் கொண்டிருந்த பசங்களை ஏறிட்டு பார்க்க கூட சாவித்திரிக்கு வெட்கமாயிருந்தது. இதோ வீடு வந்து விட்டது, நிறுத்தப்பா என்றாள் சாவித்திரி. வண்டி நின்றது. தன்னுணர்ச்சி இல்லாமலே சாவித்திரி வண்டியிலிருந்து இறங்கினாள். சற்று விரைவாகவே விட்டை நோக்கிச் சென்றாள். வாசற்கதவு பூட்டியிருந்ததை பார்த்ததும் ஒரு நிமிஷம் சாவித்திரிக்கு இருதயமே நின்றுவிட்டது போல் தோன்றிற்று. அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிட்டாள். நெடுங்கரை தன்னை எப்படி வரவேற்கும் என்பது பற்றி சாவித்திரி என்னவெல்லாமோ எண்ணமிட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் இந்த மாதிரி வரவேற்பை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. விட்டு கதவு பூட்டியிருக்கும் என்று அவள் நினைக்கவே இல்லை. சாவித்திரிக்கு யோசனை செய்யும் சக்தி வருவதற்கு சில நிமிஷம் பிடித்தது. ஒருவரும் ஊரில் இல்லை போல் இருக்கிறது, ஆனால் எங்கே போயிருப்பார்கள்? அப்பா ஊரில் இல்லாததனால் தான் தன்னுடைய கடிதங்களுக்கு பதில் இல்லையோ? இந்த சமயத்தில் விதியில் பசங்கள் விளையாடி கொண்டிருந்த பந்து சாவித்திரிக்கு அருகில் வந்து விழுந்தது. பந்தை தொடர்ந்து ஒரு பையன் ஓடி வந்தான். அவனை பார்த்து சாவித்திரி, ஏண்டாப்பா குழந்தை, இந்தாத்து மாமா எல்லாரும் எங்கே என்று கேட்டாள். அந்த பையன் விளையாட்டின் சுவாரஸ்யத்தில், எனக்கு தெரியாது அம்மாமி, அதோ தீட்சிதர் மாமா இருக்கார் கேளுங்கோ என்று சொல்லி பந்தை விசி எறிந்து அடே பிடிடா என்று கூவிக்கொண்டே ஓடிவிட்டான். அப்போது அறுவடை காலமாதலால் சாவித்திரி வந்த நேரத்திற்கு அக்கிரகாரத்தில் புருஷர்கள் எல்லாரும் வயல்வெளிக்குச் சென்றிருந்தார்கள். தீட்சிதருக்கு அந்த உபத்திரவம் ஒன்றும் இல்லாதபடியால் அவர் மட்டும் வீட்டில் இருந்தார். வாசலில் வண்டி சத்தத்தை கேட்டு வெளியில் வந்தார். சாவித்திரி தனியாக வண்டியிலிருந்து இறங்குவதை பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியமாய் போயிற்று. இது என்ன கூத்து என்று எண்ணிக்கொண்டே இந்த வேடிக்கையை பூராவும் பார்த்து விடுவதற்காக அவருடைய விட்டு திண்ணையில் உட்கார்ந்து கையில் ஜப மாலையுடன் ஜபம் செய்யத் தொடங்கினார். சாவித்திரி கையில் ஒரு கொசுவிய புடவையுடன் மட்டும் இறங்கி போனது அவருக்கு இன்னும் வியப்பை அளித்தது.
அவள் இருந்த கோலமோ சொல்ல வேண்டியதில்லை. சரிதான், சரிதான், நாம் நினைத்தபடிதான் ஆயிற்று. இந்த பெண் புக்ககத்திலே இருந்து பேர் சொல்லாது என்று நாம் அப்போதே சொல்லவில்லையா? அது பலிச்சு போச்சு. ஏதோ கெட்ட நடவடிக்கையிலே இறங்கி இருக்க வேண்டும். இவளாகத்தான் கிளம்பிவிட்டாளோ, அவளேதான் அடிச்சு விரட்டிட்டாளோ தெரியலை.